نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் பெரும் திரளாக இங்கே குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இறைவனை எவ்வாறு நம்புவது என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உலக மக்கள் இறைவனை பற்றி பலவிதமான தவறான நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறார்கள். பரம்பரை முஸ்லிம்களும் கூட இறைவனை பற்றி சரியான முறையிலே புரிந்து கொண்டவர்களாக இல்லை என்ற காரணத்தினால் ஒரு இஸ்லாமியன் இறைவனை எப்படி நம்ப வேண்டும் என்பதை திருக்குர்ஆன் சான்றுகளின் அடிப்படையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் முக்கியமான இரண்டு செய்திகளை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த மேடைக்கு முன்னால் வந்து அமராமல் ஆங்காங்கே தொலைவில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்களுக்காக நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய செய்தி, இந்த தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பு, இந்த அமைப்பினுடைய கொள்கை, கோட்பாடு, பிரச்சாரம் எதுவுமே முஸ்லீம் சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்காகவோ, இந்த சமுதாயத்திலே பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்காகவோ, அல்லது இஸ்லாமிய நெறியிலிருந்து மக்களை எல்லாம் அப்புறப்படுத்துவதற்காகவோ, அல்லது இந்த சமுதாயத்திலே வாழுகிற பெரியவர்களை, மரியாதைக்குரியவர்களை, தலைவர்களை எல்லாம் இழிவுபடுத்துவதற்காகவோ, அவர்களுடைய மரியாதையை குலைப்பதற்காகவோ உருவாக்கப்பட்ட அமைப்பு அல்ல. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 20 ஆண்டுகளாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே நாங்கள் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை நடத்தும் பொழுதெல்லாம் அடி உதைகள் வாங்கியிருக்கிறோம், விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறோம், பல்வேறு தொல்லைகளை நாங்கள் சகித்திருக்கிறோம், சுவைத்து பார்த்திருக்கிறோம். இந்த துன்பங்களுக்கெல்லாம் பிறகு என்ன நிலை என்று சொன்னால், யார் எதிர்த்தார்களோ அவர்கள்தான் இந்த கொள்கையின் காவலர்களாக மாறினார்கள். யார் இந்த கொள்கைக்கு எதிராக, எங்களுக்கு எதிராக படை திரட்டினார்களோ, தொடை தட்டினார்களோ, அவர்களெல்லாம் இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யக்கூடியவர்களாக மாறியதைத்தான் நாங்கள் 20 ஆண்டுகளாக பார்த்து வருகிறோம். நீங்கள் எல்லாம் ஒரு 20-15 ஆண்டுகளுக்கு முன்னால் மார்க்க கூட்டம் என்று ஏற்பாடு செய்வார்கள். மேடையில 20 பேர் பேச்சாளர்கள் இருப்பார்கள். மேடைக்கு முன்னால் ஒரு 5 பேர் உட்கார்ந்திருப்பார்கள். அதான் மார்க்க கூட்டம். மார்க்க கூட்டம் என்று நடத்துவார்கள். லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்வார்கள். ஆளுயர போஸ்டர்களை போடுவார்கள். வரக்கூடிய பேச்சாளர்களுக்கெல்லாம் புது புது பட்டங்களை எல்லாம் கொடுத்து பிரம்மாண்டமான ஒரு பிரேமையை ஏற்படுத்துவார்கள். ஆட்டோ விளம்பரம் செய்வார்கள். இப்படி பலவிதமான நாளிதழ்களிலே முழுப்பக்க விளம்பரங்கள் கொடுப்பார்கள். இவ்வளவும் செய்த பிறகு நடத்தப்படுகிற கூட்டத்திலே மக்களுடைய தலை எத்தனை என்று எண்ணி பார்த்தால் 5 பேர் இருப்பார்கள், 10 பேர் இருப்பார்கள். இதுதான் மார்க்கத்தின் மீது இருந்த நிலைமை.
இன்றைக்கு என்ன, இந்த ஏகத்துவ பிரச்சாரம் முடுக்கிவிடப்பட்ட பிறகு மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக சொந்த பணத்தை செலவு செய்து கொண்டு பல மைல் தொலைவுகளில் இருந்து வாகனங்களை எடுத்துக்கொண்டு வருகிற அளவுக்கு இந்த மார்க்கத்தின் மீது ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் நாங்கள் செய்த தவறு. இந்த மார்க்கத்தை விட்டு ஒதுங்கி இருந்த சமுதாய மக்களை சரியான மார்க்கத்தை அவர்களுக்கு சொல்லித்தந்து இந்த மார்க்கத்தின்பால் ஈடுபாடு கொள்ள வைத்திருக்கிறோம். சினிமா நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம் அமைத்தவர்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக அதனுடைய பிரச்சாரர்களாக மாற்றி அமைத்திருக்கிறோம். பணத்திற்காக மனிதன் விலை போகக்கூடிய காலத்திலே வரதட்சணை என்ற பெயரால் லட்சம் லட்சமாக பெண்களை சுரண்ட முடிகிற ஒரு காலத்திலே அதை எட்டி உதைத்து விட்டு பெண்களுக்கு மகர் கொடுத்து திருமணம் செய்யக்கூடிய இளைஞர்கள் இந்த பிரச்சாரத்தினால் 20 ஆண்டுகளிலே தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கிலே உருவானார்கள். வாங்கிய வரதட்சணையை திருப்பி கொடுத்தவர்கள் ஆயிரக்கணக்கிலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபட்டார்கள். பள்ளிவாசலிலே போய் நிறைத்தார்கள். ஒரு காலத்திலே நீங்கள் பள்ளிவாசலை பார்த்தால் நாளைக்கு சாகக்கூடியவர்கள் தான் பள்ளிவாசலுக்கு தொழப்போவார்கள். நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருக்கும் பொழுது பார்த்த காட்சிகள் அதுதான். பள்ளிவாசலுக்கு யார் போவார் என்று சொன்னால் ஒரு 75-80 வயசு கிழவர்கள் தான் பள்ளிவாசலுக்கு போவார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை, 15 வயது இளைஞன், 15 வயது டீனேஜரே வாலிபன் எல்லாம் கூட இன்றைக்கு பள்ளிவாசலுக்கு சென்று 5 நேரம் தொழக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இளைஞர்கள் பல்வேறு கவர்ச்சிகளிலே மயங்கக்கூடியவர்களாக இருந்தும் கூட அவர்களை அல்லாஹ்வுடைய வேதத்தில் மயங்க வைத்தது இந்த ஜமாத். அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைக்கு மயங்க வைத்த ஒரு ஜமாத் தான் இந்த தௌஹீத் ஜமாத் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அப்படி என்ன சொல்லுகிறோம், இஸ்லாத்தை அல்லாஹ் இல்லை என்று சொல்கிறோமா, நபிகள் நாயகத்தை ஏசுகிறோமா, அல்லது இஸ்லாத்திலே உள்ள ஆதாரப்பூர்வமான சட்டத்திட்டங்களை கொள்கைகளை கோட்பாடுகளை மறுக்கிறோமா? இல்லை. நாங்கள் என்ன அப்படி சொல்லுகிறோம், திருமறை குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடியுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உங்களுக்கு போதித்தார்களோ வழிகாட்டினார்களோ அதை மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடியுங்கள். இந்த ரெண்டைத்தான் சொல்லுகிறோம். உங்கள் அப்பன் பாட்டன் சொன்னதை எல்லாம் மார்க்கம் என்று செய்யாதீர்கள். உங்களுடைய ஊர் வழக்கத்தை எல்லாம் மார்க்கம் என்று திணிக்காதீர்கள். உங்களுடைய அறியாமையால் கற்பனையால் உருவாக்கப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் இஸ்லாமிய முத்திரை குத்தி மார்க்கத்தை கெடுக்காதீர்கள். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் எதை மறுக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக அல்லாஹ் ஒரு மார்க்கத்தை தந்திருக்கும் பொழுது அந்த மார்க்கத்திற்கு எதிராக நீங்களாகவே சில காரியங்களை கற்பனை செய்து கொண்டீர்கள். அதற்கு திருமறை குர்ஆனில் எந்த சான்றும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் அதற்கு எந்த முன்மாதிரியும் இல்லை. சொல்ல போனால் தடை இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் மார்க்கம் என்று செய்கிறீர்களே, அதைத்தான் நாங்கள் மறுக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் சைபுல்லா அவர்கள் சொன்னார்கள், மீலாது விழா கொண்டாடுகிறீர்கள், இது நபிகள் நாயகம் சொல்லாதது. மௌலூத் ஓதுகிறீர்கள், இது நபிகள் நாயகம் சொல்லாதது. கத்தம் ஓதுகிறீர்கள், பாத்தியா ஓதுகிறீர்கள், சமாதிகளை வழிபடுகிறீர்கள், சந்தன கூடு இருக்கிறீர்கள், விழாக்கு நடத்துகிறீர்கள், ஆடம்பரங்கள் செய்கிறீர்கள், வரதட்சணை வாங்குகிறீர்கள், தாயத்து எழுதுகிறீர்கள், தட்டிலை எழுதி ஏமாற்றுகிறீர்கள், மூளை முடிச்சு போட்டு மக்களை பணம் பறிக்கிறீர்கள், இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாதது, அல்லாஹ் சொல்லாதது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டாதது, தடுத்தது. இதை தரங்க சொல்றோம். இதுல வெறுக்கிறதுக்கு என்னங்க இருக்கிறது, இதுல கோபப்படுவதற்கு என்ன இருக்கிறது, இதுல பகைத்துக் கொள்வதற்கு என்ன இருக்கிறது? சரி, இதெல்லாம் ஏன் சொல்றோம்? சரி, இதெல்லாம் சொல்லுகிறோம். மௌலூது இல்ல, என்ன லாபம் எங்களுக்கு இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு லாபம், நாங்களும் ஓதுவோம். மௌலூது இருக்குது என்று சொன்னால் நாங்களும் ஓதுவோம், நாங்களும் 100 ரூபாய் 200 ரூபாய் உங்கள்கிட்ட பீஸ் அடிப்போம், நாங்களும் சம்பாதிப்போம். தாயத்து இருக்குன்னு சொன்னா அதை விட சூப்பர் தாயத்தில் நாங்க போடுவோம். நீங்க போல டெக்னாலஜி எல்லாம் தாண்டி அட்வான்ஸா கம்ப்யூட்டர் தாயத்து போடுவோம். அப்ப தாயத்து இருக்கிறது என்று சொன்னால் அதை நாங்கள் சிறப்பாக செய்து எங்களுக்கு சம்பாதிக்க முடியுமே, எங்களுக்கு சம்பாதிக்க நாங்களும் ஓதி படித்தவர்கள் தானே. நீங்கள் செய்கிற அதே டெக்னாலஜி நாங்களும் செய்வோமே, அட்வான்ஸா பயன்படுத்துவோமே. அப்ப அந்த தாயத்து இல்ல, தகடு இல்ல, நூல் முடிகிறது இல்ல, ஏமாத்துறது இல்ல, மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, பேய் இல்ல, பிசாசு இல்ல, வில்லி இல்ல, சூனியம் இல்ல என்றெல்லாம் நாங்கள் சொல்கிறோமே,
இதையெல்லாம் மறுத்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அடி கிடைக்கும், உதவி கிடைச்சிருக்குது, ஊர் நீக்கம் கிடைச்சிருக்கிறது, சமுதாயத்தில் இழிவு கிடைச்சிருக்கிறது. இது மாதிரி மேடையில் கற்கள் வீசியிருக்கிறீர்கள், அதை சந்திச்சிருக்கிறோம். செருப்புகளை வீசினீர்கள், சந்திச்சிருக்கிறோம். மேடையில் ஏறி வந்து அறிவாலை எடுத்து வெட்டினீர்கள், சந்தித்திருக்கிறோம். பின்வாங்கி ஓடல, இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்? இதையெல்லாம் ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் பிறவியாக முஸ்லீமில் பிறந்து விட்டீர்களே, நீங்கள் மறுமையில் அல்லாஹ் முன்னிலையிலே நிறுத்தப்படும் பொழுது நரகத்தின் கொல்லிக்கட்டைகளாக மாறக்கூடாது என்ற அக்கறையில் சொல்கிறோம். உங்கள் மீது உள்ள பகையின் காரணமாக சொல்லவில்லை, உங்களை கெடுப்பதற்கு சொல்லவில்லை, உங்களை நரக படுகொலையில தள்ளுவதற்கு சொல்லவில்லை. எதற்காக சொல்கிறோம்? மா கான லி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வரசூலுஹு அம்ரா. மூமினான இறைவனை நம்புகிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ்வும் தூதரும் ஒரு முடிவெடுத்து விட்டால் அதுல மாற்று கருத்து கொள்வதற்கு எவருக்கும் உரிமை இல்லை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதுக்கு தான் உங்கள்ட்ட வந்து சொல்றோம், நீங்க இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறீர்கள், அல்லாஹ் ஒரு முடிவு எடுக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு முடிவு எடுக்கிறார்கள், நீங்கள் மாற்றமான முடிவை எடுத்து நரகத்திற்கு போய்விடாதீர்கள். வேற என்னங்க லாபம்? அல்ல மற்ற பேச்சாளர்கள் நிகழ்ச்சி நடத்துபவர்கள் கூட்டம் போடுவாங்களே, அது மாதிரி உங்கள்ட்ட பீஸ் கேட்கிறோமா? இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக 20 ஆண்டுகளில் ஊர் ஊராக போய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 2000 ரூபாய் கொடுங்க கேட்டமா, பேசுற கட்டணம் கேட்டமா, 5000 ரூபாய் கேட்டமா, ஏசி ரூம் போட்டு கேட்டமா, கார்ல ஏத்திட்டு வாங்க கேட்டமா, வருவோம் சேர் எடுத்து நாங்க போடுவோம். நாங்க எதையும் எதிர்பார்க்கல உங்கள்ட்ட, நாங்கதான் வந்தோம், நாங்கதான் சேர் எடுத்து போட்டோம். அந்த மாதிரி நடக்கக்கூடியவர்கள் நாங்கள். எதையும் கேட்காமல் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக மட்டும்தான் ஊர் ஊராக போய் கத்திக் கொண்டிருக்கிறோம். தாமதம், ஒட்டல் போதற்கு தாமதம். நீங்கள் நினைக்கலாம், இப்படி எதிர்த்து விட்டால், அப்படியே பயங்கரமான வெறுப்பை காட்டிவிட்டால், சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி தள்ளிவிட்டால், புறக்கணித்து விட்டால், அதோடு எல்லாம் முடிந்துவிடும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். நிச்சயமாக குறித்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு நீங்கள் இங்கேதான் வந்து இருக்க போகிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் இங்கேதான் இருப்பீர்கள். நாகூருக்கு மேலையா? பொட்டல் புதூர் என்பது நாகூருக்கு மிஞ்சின ஒரு கேந்திரமா? அந்த நாகூர் தர்காவுக்கு முன்னாலே நாங்கள் போய் சத்தியத்தை சொல்லி அடிவாங்கினோம். நிலைமை என்ன இன்றைக்கு? இன்றைக்கு என்ன நிலைமை? பாதிக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் இந்த சத்திய மார்க்கத்தின் பக்கம், உண்மையான கொள்கையின் பக்கம் வந்திருக்கிறார்கள். வெளியூர் மக்களால் தான் அந்த தர்கா நிறைக்கப்படுகிறதே தவிர உள்ளூர் மக்களின் ஆதரவு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டதே. நாங்கள் வெளியிலிருந்து படையை இறக்கிய அந்த நிலையை செய்தோம். எந்த மக்கள் அதை வழிபட்டார்களோ அந்த மக்கள் திருந்தினார்கள், அந்த மக்கள் சரியான பாதையை புரிந்து கொண்டார்கள். சத்தியத்தை மார்க்கத்தின் மீது பற்று உள்ள எவராலும் ஏற்காமல் இருக்க முடியாது. இன்னைக்கு ஏற்பீங்க, எதிர்க்கிறீங்க, எங்களுக்கு உங்கள் மீது கோபமே கிடையாது, எங்களை எதிர்த்தவர்கள் மீது எங்களுக்கு கோபம் கிடையாது. பரிதாபப்படுவோம், அன்பு செலுத்துவோம். யா அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டு, சரியான மார்க்கத்தை புரியவை. இதை நாங்கள் சொல்லுவோம். ஏன் நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் நமக்கு சரியான மார்க்கத்தை சொல்லவில்லை? சரியான மார்க்கத்தை சொல்லவில்லை என்பதற்கு நான் பெரிய ஆதாரம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஒரு வரதட்சணை உதாரணமாக எடுத்துக் கொள்கிறேன். நமக்கு சரியான மார்க்கத்தை சொன்னார்களா இல்லையா என்பதற்கு பெரிய ஆதாரமும் வேணாம். மத்ததெல்லாம் சொன்னா அதுல இவன் ஒரு கருத்து அவன் ஒரு கருத்துன்னு சொல்லுவீங்க. வரதட்சணை வாங்குறது குற்றம் என்று விளங்குறதுக்கு பெரிய மார்க் அறிவு வேணுமா? ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கல, முஸ்லீமா இருக்கணும் அவசியம் இல்ல. ஒரு இந்துட்ட போய் கேளுங்க, வரதட்சணை வாங்குறது எப்படிங்க? சிறப்பான காரியம் சொல்லுவாரா? ஒரு கிறிஸ்தவத்தை போய் கேளுங்க, வரதட்சணை எப்படி? வரதட்சணை கண்டிப்பா வாங்கணுங்க, முக்கியமான வேலைன்னு சொல்லுவாரா? வரதட்சணை தப்பு என்பது ஒரு முஸ்லீமுக்கு தெரிகிறது, இந்துவுக்கு தெரிகிறது, கிறிஸ்தவருக்கு தெரிகிறது, நாத்திகருக்கு தெரிகிறது, பௌத்தருக்கு தெரிகிறது, சீக்கியருக்கு தெரிகிறது, மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் தெரிகிறது. நம்ம அப்பம்பாட்டனுக்கு தெரியவில்லையே, நம்மளை எப்படி வழிகெடுத்து போனாங்க? வரதட்சணை கொடுக்கிற நிகழ்ச்சிய யார் நடத்தினா? வரதட்சணை கொடுக்கிற நிகழ்ச்சிய அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் முஸ்லீம் ஊர்கள் நடக்கிறது. வரதட்சணை வாங்கி கொடுக்கிறதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன். காவல்துறை அதிகாரிகள் குறித்துக் கொள்ளுங்கள், வரதட்சணை வாங்குவது இந்தியாவுடைய அரசியல் சட்டப்படி குற்றம். அந்த குற்ற செயலை நடத்துவதற்கு ஒரு நிகழ்ச்சி இந்த சமுதாயத்தின் பல ஊர்களில் ஒழித்து விட்டோம். சில ஊர்களில் இன்னமும் இது இருக்கிறது, உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே ஊருடைய பிரமுகர்கள் எல்லாம் வந்து குழுமுவார்கள், பெண் வீட்டுக்காரன் வந்து குழுமுவான்,
மாப்பிள்ளை வீட்டுக்காரர் குழுமுவான், பள்ளி வாசலிலே மதகுருவாக இருக்கிறாரு அவரும் வந்து உட்காருவாரு. என்ன நடக்கும்? பெண் வீட்டார்கிட்ட வாங்குற அந்த வரதட்சணைய பெண் வீட்டாரிடம் இருந்து ஜமாத்துடைய தலைவர் வாங்குவார், தன்னுடைய திருக்கரத்தால் வாங்குவார். வாங்கி எல்லா உறுப்பினர்கள் அந்த தட்டை தொடுவார்கள். அந்த பணம் வைக்கப்பட்டிருக்குமே, பெண் வீட்டு ரத்தத்தை உறிஞ்சி அந்த கொள்ளை அடித்த பணம் இருக்கிறத அதை வாங்கி கொடுக்கிறதுக்கு எல்லாரும் ரெண்டு கையையும் வச்சு தொட்டு 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 எங்க கொடுப்பாங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரர்ல கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கிற நேரத்தில் ஒரு அல்பாத்திஹாம்பார் அஜர்த்து சமுதாயத்தை என்ன பார்படுத்தீங்க, என்ன செஞ்சு வச்சிருந்தீங்க? வேற விஷயத்தான் விட்டு தள்ளுங்க, நம்முடைய முன்னோர்கள் நம்ம எப்படி சென்று எப்படி நடத்தினார்கள், வரதட்சணை வாங்க என்ன நியாயம்? மற்ற விஷயத்தெல்லாம் விடுங்க, வரதட்சணை ஒழிப்பு கூட்டம். நான் இறைவனை எப்படி நம்புறது வரத்தான் போறேன். அதுக்கு முன்னாடி மார்க்கத்தை நமக்கு சரியா சொல்லலை என்பதற்கு இந்த வரதட்சணையே ஒரு ஆதாரமாக நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். இந்த வரதட்சணை என்பதனால என்ன பாதிப்பு வருதுன்னு கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம். வரதட்சணை வாங்குகிற காரணத்தினால் 40 வயசு வரைக்கும் திருமணம் ஆகாத முதிர் கன்னிகள் இந்த சமுதாயத்திலே கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? வரதட்சணை என்ற கொடுமையின் காரணமாக மனநோய்க்கு ஆளான பெண்கள் இந்த சமுதாயத்திலே மலிந்திருக்கிறார்களா இல்லையா? வரதட்சணை கொடுமையின் காரணமாக திருமண வாழ்வு கிடைக்காமல் தப்பான நடத்தைக்கு போன பெண்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்களா இல்லையா? வரதட்சணை கொடுக்க வேண்டும் என்று பயந்து கருவிலே வளர்கிற பெண் குழந்தைகளை ஸ்கேன் போட்டு பார்த்து உள்ளேயே கலைக்கக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்களா இல்லையா? ஏன் இந்த நிலைமை? யார் இதை உண்டாக்குனது? சிந்திச்சு பார்க்கணும். இவ்வளவு பெரிய கொடுமை கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. என் பக்கத்து வீட்டுல ஒருத்தி 40 வயசுக்காரி உட்கார்ந்துருக்கா, ஏத்த வீட்டுல 35 வயசுக்காரி உட்கார்ந்துருக்கா. அதை பார்த்துட்டு போய் நாள் பாத்தியா சொன்னால், நான் அந்த வரதட்சணை வாங்கி கொடுத்தால் எனக்கு என்ன மார்க்கம் சொல்லி தரப்பட்டிருக்கிறது? இஸ்லாம் என்ற பெயர்ல எனக்கு சொல்லி தரப்பட்ட அறிவுரை என்ன? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப எவ்வளவு பெரிய கொடுமை நடக்கிறது. வரதட்சணை வாங்குவதற்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கா, நியாயம் இருக்கிறதா? அப்படியா சிந்தித்து பார்த்தீர்களா? திருமணத்தின் பெயரால் நீங்கள் வரதட்சணை வாங்குறீங்க, வரதட்சணை வாங்க என்ன நியாயம்? ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இருக்க போகிறார்கள் சிறிது நேரம். இந்த சிறிது நேர சந்தோஷத்திற்காகத்தான் அந்த திருமணத்தை நம்ம நடத்தி வைக்கிறோம். ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி ஆண் செய்கிற தியாகம் என்ன, ஒரு பெண் செய்கிற தியாகம் என்ன? ஆண் ஒரு தியாகமும் செய்யவில்லை, ஒரு பெண் என்ன தியாகம் செய்கிறாள்? இவனுக்கு சுகம் தருவதற்காக வேண்டி வீட்டை விட்டு வருகிறாள், தாய் தந்தரை விட்டு வருகிறாள், அண்ணன் தம்பியை விட்டு வருகிறாள், உற்றார் உறவினரை விட்டு வருகிறாள். வேறு மாநிலத்திலே திருமணம் முடித்துக் கொடுத்தால் மாநிலத்தை விட்டு மொழியை விட்டு அவர் என்ன செய்கிறார்? இவனுக்கு சந்தோஷம் தருவதற்காக வேண்டி, ஒரு ஆண்மகனுக்கு சந்தோஷம் தருவதற்காக இவ்வளவையும் தியாகம் பண்றார். இவன் தகப்பனோடவே இருக்கிறான், இவன் தாயோடவே இருக்கிறான், இவன் வீட்டோடவே இருக்கிறான், இவன் சொந்தக்காரங்களோட இருக்கிறான். இவனை விட வயசு குறைஞ்சவளுக்கு தான் தாய் தந்தை சொந்த பந்தம்லாம் தேவை. வயசு திருமணத்தில் அப்படித்தான் நம்ம நடத்துறோம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்ம விட வயசு குறைந்த ஒரு பெண்ணு வந்து தகப்பனை விட்டு வரணுமா, தாயை விட்டு வரணுமா, அண்ணனை விட்டு வரணுமா, தம்பியை விட்டு வரணுமா, ஊரை விட்டு வரணுமா, சொந்தத்தை விட்டு வரணுமா, இவர் இங்கே இருப்பாராம். இப்ப இதுக்கு யார் ரேட்டு கொடுக்கணும்? இப்ப இதுல வந்து யார் தியாகம் செய்யறா? ரெண்டு பேரும் சந்தோஷம் அனுபவிக்கிறீங்க, அவளோட தியாகம் செய்யறா. அப்பனை விட்டுட்டு வர்றதுக்கு எவ்வளவு ரேட் சொல்லு? ஆத்தா விட்டுட்டு வர்றதுக்கு என்ன கொடுக்க போற? ஊரை விட்டுட்டு என்ன கொடுப்ப? நீ என்னத்தை விட்ட? உனக்கு சுகந்தருக்கு அவ தேடி வர்றா. இவன் கேட்கறான் மானம் கட்டவன் எனக்கு எவ்வளவு தருவேன்னு கேட்கறான். அது ஜமாத்துல உட்காந்து வாங்கி கொடுத்துட்டு வேற இருக்கும் இல்லாம. இதை சொன்னா எதிர்க்கிறீங்க, கத்துறீங்க, எங்களை திட்டுறாங்க, அக்கிரமத்தில பார்த்து ஆதரிச்சுட்டு இருப்பாங்களா? இந்த அநியாயம் செய்வீங்க, குமர்கள் எல்லாம் தவறான நடத்தைக்கு போனாலும் பரவாயில்லைன்னு விடுவீங்க, கண்ணீர் விட்டாலும் பரவாயில்லைன்னு இருப்பீங்க, நாங்க சும்மா இருக்கணுமா? இதையெல்லாம் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தில தடை செய்யப்பட்டது. சரியான முறையில நான் சட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தால் எல்லாம் உள்ள கம்பி என்னும். நம்ம நாட்டில் சட்டம் ஏற்ற இருக்கும், நடைமுறைக்கு வராது, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. புகைப்பிடிக்கிறது கூடாதுன்னு சட்டம் போடுவாங்க, 3 நாளைக்கு புகைப்பிடிக்க கூடாது, 4வது நாளைக்கு எல்லாரும் குடிக்கலாம். பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாதுன்னு 3 நாளைக்கு இப்படி கிடக்கும். பான் பராக் விற்க கூடாது, 3 நாளைக்கு விற்க மாட்டாங்க. நம்ம நாட்டில் எந்த சட்டம் நடைமுறையில் இருக்குது? சட்டங்கள் நடைமுறைப்படுத்தாத ஒரு நாடு உலகத்தில் இருக்குன்னு சொன்னா அழகான சட்டம் இருக்கும், அமுல்படுத்தப்படாமல் இருக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இருக்க தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுவே ஒரு சிங்கப்பூரா மலேசியா இருந்தா இந்த பாத்தியா ஓதுனவர்ல இருந்து வாங்கி கொடுத்த வரைக்கும் நான் கம்பி பண்ணிட்டு இருப்பான். சட்டத்தை நிலைநாட்டுறதுல யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. 1000 பேர் திரண்டு போனா சட்டம் வளையும் நம்ம நாட்டில், வேற நாட்டில் வளையாது, சட்டம் சட்டம் தான். அப்ப சட்டவிரோதமான ஒரு காரியத்தை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மார்க்கம் சரியா சொல்லிக் கொடுக்கப்படல, அதனங்க காரணம். மார்க்கத்தை சரியான முறையில் செஞ்சா செஞ்சிருப்பாங்களா? அந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கு பிறகு அவள் படுற கஷ்டம் என்ன? தாம்பத்திய வாழ்க்கை அனுபவிச்ச பிறகு இவன் பாடு போயிருவான், அவ கர்ப்பிணி ஆயிருவா. அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவனுக்கு அந்த சந்தோஷத்தை தவிர வேற ஒண்ணு இவனுக்கு கிடையாது. அவளுக்கு அந்த ஒரு நாள் தான் சந்தோஷம். அப்புறம் நாலு செல்ல 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 மயக்கம் வரும், வாந்தி வரும், சிங்க முடியாது, உங்க முடியாது, படுக்க முடியாது, நடக்க முடியாது, உட்கார முடியாது, கடியில ஏற முடியாது, இறங்க முடியாது, குடத்தை தூக்க முடியாது. இவ்வளவு கஷ்டங்களை கண்ணுக்கு முன்னாடி உன் தங்கச்சி படுறத நீ பாத்துருக்கிற, உங்க அக்கா படுறத பாத்துருக்கிற, அப்புறம் கேக்குற பொம்பளைட்ட உங்க அக்கா அந்த மாதிரி கற்பனையா இருக்கும் பொழுது என்ன பாடுபட்டான்னு உனக்கு அண்ணால பாத்தீல, உனக்கு தானே அந்த பொம்பளை இவ்வளவு கஷ்டத்தையும் படுறான்னு சிந்திச்சு பார்த்து நீண்ட கொடுக்கணும். இந்த சாதாரண அறிவு கூட இல்லாதவர்களாக இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. பள்ளிவாசலில் வைத்து வரதட்சணை வாங்கி கொடுக்கிற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கிறோம். அந்த வரதட்சணை வாங்கி கொடுக்கிற நிகழ்ச்சிகள் பள்ளி வாயிலில் வைத்து நடக்கிற அளவுக்கு எல்லாம் சில ஊர்கள் ரொம்ப முன்னேறி இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான காட்சியை பார்க்கணும். பிரசவிக்கிறா, இது சின்ன விஷயமா? பிரசவ வேதனைங்கிறாங்களே, அது வந்து ஒரு ஆணுக்கு இருந்து தாங்க முடியுமா? அவ்வளவு பெரிய கொடூரம், மறுபிறவி, செத்து புழைக்குதல், அவ்வளவு பெரிய நமக்கு வாரிசு. நம்முடைய வாரிசை பெற்றுத் தருவதற்காக வேண்டி சாவுடைய விளிம்புக்கு போயிட்டு வர்றாள். எப்படி நீ கேப்ப? ஒன்னு ரெண்டு அந்த வரதட்சணால கொடுமை வழங்குறதுக்கு பெரிய ஆராய்ச்சி எங்க வேணும்? குரான் ஹதீஸுடைய பெரிய நாலேஜ் வேணுமா? உன்னை சுத்தி பாருறா, உன் அண்ணனை பாரு, தங்கச்சியை பாரு, அக்காவை பாரு, ஏத்த வீட்டு பக்கத்து வீட்டை பாரு, வழங்கும். இவ்வளவுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கிற கொடுமை. நீங்க கேட்கிற வரதட்சணையின் காரணத்தினால நோட் புக் தூக்கிட்டு உங்க மாமனார் வருங்கால மாமனார் அழைகிறான், உங்களை பிச்சை எடுக்கிறான். பிச்சை எடுத்தாலும் தாண்டு கேட்கறீங்க, மானம் கெட்டு போய். நீங்க வரதட்சணை கேட்டுருவீங்க, அவனுக்கு கொடுக்க இயலாது, சரின்றவான். எப்படி நான் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறது? ஜமாத்துல கடிதம் வாங்கிட்டு ஊர் ஊர் பள்ளியாசலுக்கு போயிருவான், பொட்டல் புதூர்ல உள்ள திருநெல்வேலிக்கு போவான், திருநெல்வேலிக்குள்ள பொட்டல் புதூர் வருவான், சொந்த ஊர்ல கௌரவம் பார்ப்பான், பிச்சை எடுக்க மாட்டான். பொட்டல் புதூர்ல இருந்து வருவார் அங்க இருந்து, ஐயா பொட்டல் புது 5 கும்பராளி வந்திருக்கிறேன், ஜும்மா தொழுது அறிவிப்பு வரும். ஏன்டா இப்படி பிச்சை எடுக்கிறானே? அப்படி பிச்சை எடுக்க வச்சு அந்த காசை வாங்குற வெக்கமா இல்ல உனக்கு? உன் மாமனார பிச்சை எடுக்க வைக்கிறிய. எத்தனை பேர் இந்த குமர்களை கரையேற்ற முடியாமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கா தெரியுமா? குமர்களை கரையேற்ற முடியாமல் தற்கொலை செய்து கொண்டவர்கள் எத்தனை பேரு? கொதிக்க ரத்தம். இவ்வளவு பெரிய கொடுமையா ஒரு இஸ்லாமியன் செய்வானா? ஒரு இஸ்லாமிய சமூக அமைப்பில் இது நடைபெறலாமா? ஒரு இஸ்லாமிய ஜமாத்துகள் இதை செய்யலாமா? இதை தட்டி கேட்டா குழப்பவாதியா? இதை தட்டி கேட்டா சமுதாயத்தை கேடு செய்யறவனா? இதை மாற்றி அமைக்க சொல்லி பேசினா உலகத்தை கெடுக்க வந்தவர்களா நாங்கள்? இது வெறும் பேச்சு பேசிட்டு போகலையே நாங்கள்? நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகிறோம். 10,000 மேற்பட்ட திருமணங்களை 20 வருட காலத்தில் நடத்தி இருக்கிறோம். 10,000 வரதட்சணையில் ஊறி போன இந்த சமுதாயத்தில் 10,000 மேற்பட்ட வரதட்சணை இல்லா திருமணங்களை, மகர் கொடுத்து செய்கிற திருமணங்களை நடத்தியிருக்கிறோம். 100 மேற்பட்டவர்கள் வாங்கிய வரதட்சணையை திருப்பி கொடுக்கிற நிகழ்ச்சி நடத்தி காட்டியிருக்கிறோம். அப்ப நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஜமாத்தாகத்தான் தௌஹீத் ஜமாத் இருக்கிற. நான் எதுக்கு இந்த பாயிண்ட் சொல்கிறேன் என்று சொன்னால், வரதட்சணை என்ற ஒரு சின்ன விஷயத்தை கூட, இவ்வளவு பெரிய கொடுமையை என்று எல்லாரும் விளங்கி இருக்கிற விஷயத்தை கூட நம்ம அப்பம் பாட்டு நமக்கு சொல்லித்தரல என்று சொன்னா, அதை வாங்குறது ஒரு சமூக கடமை ஆக்கி வச்சுட்டு போயிருக்கான்னு சொன்னா, அதை வாங்குறதுக்கு அஜர்த்துமார்கள் அல்பாத்தியா ஒரு அளவுக்கு அவர்கள் தயாரா இருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப மற்ற விஷயத்தான் இப்படி கரெக்டா சொல்லியிருப்பான். இது மாதிரி தான் எல்லாத்தையும் ஏமாத்திருப்பான்னு வழங்க முடியாது. பெரிய ஆராய்ச்சி வருமா இதுக்கு? இந்த மற்ற விஷயங்களை நாங்கள் விமர்சனம் பண்றோமே, அதுவும் இப்படித்தான். வரதட்சணை வாங்குறதையே உன்னை நியாயப்படுத்தி ஊரையெல்லாம் சேர்த்துல பங்காளி ஆக்கி விட்டான, மற்ற விஷயங்கள் நம்ம எப்படி கொண்டு போயிருப்பான்? முன்னோர்கள் பெரியார்கள் பேசுனீங்க, மறுமை நாள் இருக்கிறது, நல்லா கண்டிக்கிறான். என்ன கண்டிக்கிறான்? யௌமத்து கல்லபு உஜூகுகும் பின்னார், நரகத்திலே போட்டு அவர்களுடைய முகங்கள் புரட்டப்படும். நல்லா சொல்றான், சில ஆட்களை போட்டு நரகத்தில் முகத்தை போட்டு எல்லாம் புரட்டுவான். புரட்டும் பொழுது சொல்வார்கள், யாழைத்தனா அத்தான அல்லாஹவா அத்தான ரசூலா, நாங்கள் அல்லாஹ் சொன்னதை கேட்காம போயிட்டோமே, ரசூல் சொன்னதை தூதர் சொன்னதை கேட்காமல் போய்விட்டோமே. இன்னா அத்தானா சாதத்தனாவ குபரானா அலல் உண சபீலா, எங்களுடைய தலைவர்கள் பெரியார்களுக்கு கட்டுப்பட்டோம், வழிகெடுத்து நாசமாக்கி விட்டார்களே என்று நரகில் போடப்பட்டவர்கள் புலம்புவார்கள். அப்படி நீங்கள் புலம்ப கூடாது என்பதற்கு கத்திக் கொண்டிருக்கிறோம். உங்கள்கிட்ட எந்த கூலியை வாங்குவதற்கு கத்தவில்லை,
உங்களிடத்தில் லாபம் பெறுவதற்கு நாங்கள் கத்தவில்லை. நாளைக்கு நரகத்தில் அல்லாஹ் போட்டு புரட்டும் பொழுது என்ன சொல்வாங்களா? அல்லாஹ் சொன்னதை கேட்கலையே, ரசூல் சொன்னதை கேட்கலையே, பெரியார் சொன்னாரு, அஜர்த்து சொன்னாரு, மௌலானா சொன்னாரு, சேக்கு சொன்னாரு என்று கேட்டு நாசமா போயிட்டோமே என்று நரகில் போடப்பட்டவர்கள் புலம்புவார்கள். நல்லா சொல்றான, அந்த நிலைமைக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதனால ஒரு அடிப்படை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் என்ற பெயரால் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், முன்னோர்கள் என்ற பெயரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், பெரியார்கள் என்ற பெயரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், மார்க்க அறிஞர்கள் என்ற பெயரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த மார்க்க அறிஞர்கள் தங்களுடைய சுயநலனுக்காக, லாபத்துக்காக, சம்பாதிப்பதற்காக, பணம் திரட்டுவதற்காக மார்க்கத்தில் இல்லாதவைகள் எல்லாம் உண்டாக்கி நம்மளை ஏமாற்றி விட்டார்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் சொல்லுவது அவங்க மீது சண்டையெல்லாம் கிடையாது, எங்களுக்கு எந்த பகையும் கிடையாது அவர்களோடு, அவர்கள் எங்களுக்கு மாமன் மச்சான் எல்லாம் கிடையாது. இதையெல்லாம் எதிர்ப்பதற்கு காரணம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்ன செஞ்சு அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகுறாங்களே, நரகத்திற்கு உரியவர்களா மாறிக்கிட்டு இருக்கிறாங்களே, மறுமை நாளில் எப்படி அல்லாஹ் விசாரிப்பான் என்பது கூட தெரியாமல் இந்த சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. இவர்கள் திருந்துவிட்டால் மற்ற சமுதாயம் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தை நோக்கி வருமே. இன்னைக்கு வரதட்சணை சொல்லிட்டு தானே ஓடி ஒளிகிறாங்க எத்தனையோ சகோதரர்கள், முஸ்லீம் அல்லாத மக்கள். நாங்கள் அதையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், தப்பு தவறாக முஸ்லீம் அல்லாத மக்களை எல்லாம் குசுப்பி விடுகிறார்கள் எங்களுக்கு எதிராக. 20 வருடமாக எங்களுடைய எந்த பிரச்சாரத்திலே பிற சமுதாய மக்களுடைய மனம் காயம் படும்படி பேசியிருக்கிறோம் சொல்ல முடியுமா? ஒரு வழக்கு எங்கள் மீது உண்டுமா சொல்லுங்க பார்ப்போம். பிற சமுதாய மக்களை, பிற மதத்தினுடைய வழிபாட்டு முறைகளை விமர்சித்தார்கள், கேலி செய்தார்கள், புண்படுத்தினார்கள் சொல்ல முடியுமா? நல்லிணக்கம் ஏற்படுத்தியிருக்கிறோம், பிற சமுதாய மக்களோடு நல்லபடியாக பழகுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உதவிகளை செய்யுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருகிறோம். முஸ்லீம் அல்லாத மக்களை அழைத்து வைத்து நீங்கள் எங்களை என்ன வேண்டுமானாலும் குற்றம் சுமத்துங்கள், தப்பு இருந்தால் திருத்திக் கொள்கிறோம் என்று சொல்லி அப்படி ஒரு நிகழ்ச்சியை தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டு வருகிறோமே தவிர பிற சமுதாய மக்களுக்கு கூட நாங்கள் எதிரானவர்கள் இல்லை. நல்லிணக்கம் ஏற்படுத்துவதற்காக நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனால இந்த விஷயங்களை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் தப்பான விஷயத்தை சொல்லல. இதான் 2 விஷயங்கள் நான் சொல்ல விரும்பி 2 விஷயங்கள் இதை சொல்லிவிட்டு அடுத்து பாருங்க. சொன்னவன வந்து சீட்டு இந்த மேடையிலேயே வரதட்சணை வாங்க மாட்டோம் என்று உறுதிமொழி எடுக்கிறோம் என்று சொல்லி, இதே பொட்டல் புதுரை சேர்ந்தவர்கள் உங்க ஜமாத்து கட்டுப்பாடுகளால் செய்ய முடியாத காரியத்தை சத்திய மார்க்கத்தை சொல்வதன் மூலமாக இவ்வளவு பேருமே வாங்க மாட்டார்கள். இங்க வந்திருக்கிற எங்கள் சகோதரர்கள் யாரும் தங்கள் திருமணத்திற்கு வாங்க மாட்டார்கள், தங்களுடைய பெண்களுடைய திருமணத்திற்கு கொடுக்க மாட்டார்கள், தங்களுடைய ஆண் பிள்ளைகளுடைய திருமணத்தின் போது வரதட்சணை வாங்க மாட்டார்கள். நாங்கள் இன்னைக்கு கத்திக்கிட்டு இருக்கிறோம் கேட்டா 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாங்கள் வாங்காதவர்கள். வரதட்சணைய வாங்கிட்டு வந்து கத்தல, 20 ஆண்டுகளாக இந்த வரதட்சணை பேய்க்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம். வாங்காதவர்கள் என்ற தகுதியோடு நான் இந்த மேடையில் நிற்கிறோம். உங்கள் பொட்டல் பூதுரை சேர்ந்தவர்கள் பொட்டல் புதுரை முன்னாடி மற்றவங்க என்ன பொட்டல் புதுரை கிடைச்சாங்களா வாங்க மாட்டோம் சொல்லுவோம் மட்டும் கேட்டுங்க வாங்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் நான் ரெண்டு தான் உலக அக்பர் இதான் தப்பா நாங்க செய்யற தப்பா வாங்கணும் காசுன்னா பல்லை 100 ரூபாய்க்கு பல்லி நிக்கிற உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 50,000 ரூபாய் 1,00,000 2,00,000 என்று தருவதற்கு தயாராக இருந்து கிலோ கணக்கில் நகை போடுவதற்கு தயாராக இருக்கிற சமுதாயத்தில், கார் பங்களாக்கள் செய்து தர வசதி செய்திருக்கிற தயாராக இருக்கிற ஒரு சமுதாயத்தில், வேணாண்டு சொல்லி சபதம் எடுக்கிற ஒரு சமுதாயத்தை உருவாக்கினா நாங்க என்ன பாவிகளா? நாங்க இது வேண்டாதவர்களா? எங்களை வந்து சமுதாயம் விட்டு ஒதுக்கப்பட வேண்டியவர்களா? அல்லாஹ் நாடினால் ஒதுக்கப்பட்டவர்களுடைய கையிலே அல்லாஹ் அதிகாரத்தை தருவான், ஒதுக்கப்பட்டவர்களுடைய கையிலே பொறுப்புகள் வரும். நானும் கூட ஒதுக்கப்பட்டவன் தான், எனது ஊரில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டேன். இன்றைக்கு என்னை ஒதுக்க முடியுமா? எங்க ஊர்ல போய் கேளுங்க, என்னை ஒதுக்க முடியுமா? அப்ப ஒதுக்கிவிட்டு ஒதுக்கினவர்கள் எல்லாம் என்னோடு சேர்ந்து நிற்கிற அளவுக்கு அல்லாஹ் அந்த வெற்றியை தந்திருக்கிறான். என்னுடைய சொந்த ஊரில் கூட நாங்கள் வென்றெடுத்திருக்கோம் எங்கள் மக்களை. அதனால இந்த ஒதுக்குதலுக்கு எல்லாம் நிக்காது. கொஞ்ச நாளைக்கு அந்த ஒதுக்குன முடிவு கொண்டு வந்த மக்களே திருந்துவார்கள் இன்ஷா அல்லாஹ். யார் சபதம் எடுக்கிறீங்க? பொட்டல் புதுரை சேர்ந்த இந்த சகோதரர்கள்
கே ஷேக் முகமது, எம் ஹமீது, என் ஜமால் முகமது, ஏ சுலைமான் கான், ஏ ஜெயிலானி, டி ஷேக் சையத் அலி, மகதூன் தாஜுதீன், பி சாகுல் அமீது, ஏ எம் ஹாஜா நாகூர் மீரான், எம் அப்துல் காதிர் ஆகிய இந்த சகோதரர்கள் பொட்டல்புதூரிலே இப்பதான் கால் எடுத்து வைத்திருக்கிற காரணத்தினால் இந்த குறைந்த எண்ணிக்கையில சபதம் எடுக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடத்தில் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நாங்கள் நடத்துவோம். பாதி பொட்டல்புதூர் மக்கள் சபதம் எடுப்பார்கள். உங்கள் உள்ளங்களை நாங்கள் வென்று எடுப்போம். என்ன நாங்கள் சொல்ற சத்தியம் உள்ளதை சொல்கிறோம் என்பதை சொல்லிக் கொண்டு நான் தலைப்பிற்கு வருகிறேன். தலைப்பு கொடுக்கப்பட்ட தலைப்பு, இறைவனை எப்படி நம்புவது. அல்லாவுக்கும் பயப்படாட்டாலும் வீடியோவுக்கு பயந்தா வாங்காம இருக்கணும். சரி, இறைவனை எப்படி நம்புவது என்பது எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு. இறைவனை பொறுத்த வரைக்கும் மனித சமுதாயம் நான்கு விதமான தப்புகளை செய்கிறார்கள். எல்லா மனசும் சேர்த்து சொல்றான், முஸ்லீமும் முஸ்லீம் இல்லாதவரு, நாத்திகர், இந்து, கிறிஸ்தவர், யாரா இருந்தாலும் சரி. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கடவுளை எப்படி நம்புவது, கடவுள் விஷயத்தில் நான்கு விதமான அடிப்படையில் தான் நம்பிக்கை அமைந்திருக்கிறது. நாலு தப்பு. அஞ்சாவது ஒரு விதமாக நம்பணும், அது இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை. அதை சேர்த்த முடி சொன்னா ஐந்து விதமாகத்தான் கடவுளை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பிக்கையை வகைப்படுத்த முடியும். ஒரு சாரார் என்ன பண்ணுவாங்க கேட்டா, ஒரு தவறு கடவுளை பற்றி மனிதன் செய்கிற ஒரு தவறு என்னவென்று சொன்னால் கடவுளை இல்லைன்னு சொல்வது. அது ஒரு தவறு. கடவுளை கடவுள் விஷயத்தில் மனிதன் செய்கிற தவறு என்ன, கடவுளா, கடவுள் எங்க இருக்கான், யார் பார்த்தது, இப்படி சொல்லக்கூடிய ஒரு தவறு மனித குலத்தில் இருக்கிறது. முஸ்லீமுக்கு பிறந்த ஒரு பத்து பேர்த்தையும் இருக்கிறது, இந்துவுக்கு பிறந்த ஒரு பத்து பேர்த்தையும் இருக்கும், கிறிஸ்தவருக்கு பிறந்தேன்னு சொல்றேன் கேட்டா அவர் கிறிஸ்தவரா இல்லைங்கிறதுனால சொல்றாங்க. அப்ப முஸ்லீமுக்கு பிறந்த, இந்துவுக்கு பிறந்த, கிறிஸ்தவருக்கு பிறந்த அந்த சகோதரர், பத்து பத்து சகோதரர் என்ன எண்ணம் இருக்குன்னு கேட்டா, கடவுள்லாம் கிடையாது, கடவுள்லாம் இல்ல, அதுவா எல்லாம் இயற்கையா தான் வந்துச்சு, கடவுள்னு ஒண்ணு கிடையாது. ஏப்பா கிடையாதுங்கிற, நீ பாத்தியா கடவுள, நான் பார்த்தனா, யாராச்சும் பார்த்தாங்களா, கொண்டாந்து காட்டு நம்புற, இப்படின்னு சொல்லி வாதம் பண்ணி கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தவறை சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தவறு இது சரியா, இது எப்படி தவறு என்று சொல்கிறீர்கள் என்றால், இஸ்லாம் தான் அதுக்கு தீர்வு சொல்லுது. கடவுளே இல்லை என்று யாராவது சொன்னார்களே ஆனால் கடவுள் இருக்கிறான் என்பதற்கு இஸ்லாம் அடுக்கடுக்கான சான்றுகளை உலக மக்கள் முன்னால் வைக்கிறது. அது என்ன அடுக்கடுக்கான சான்று, முதல்ல நான் கண்ணால பார்த்து தான் நம்புவேங்கிறிய, அதுவே தப்பு. கண்ணால பார்க்கறத மட்டும் நம்புறது கழுத நம்பும், குதிரை நாய் நம்புமே, கண்ணால பார்க்காத நம்புறதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. பகுத்தறிவுனா என்ன அர்த்தம் கேட்டா, கண்ணால பாக்குறத நம்புவேன், அது நாயை கல்ல ஒரு கல்ல எடு பாப்போம், ஓடுதா இல்லைன்னு பாப்போம், நம்பிச்சா இல்ல. இப்ப ஒரு கல்ல எடுக்கிற, கண்ணால நாய் பாக்குது, இவன் கையில கல் இருக்குது, அடிப்பான், ஓடுதா இல்லையாப்ப. அப்ப கல்லுன்னு சொல்லி விளங்கி நாய் நம்புது, இது மனுஷன் நம்புற வேலை கிடையாது. கண்ணால பார்த்தா தான் நம்புவேன், நாய் நம்பும், பன்றி நம்பும், கழுத நம்பும், எல்லாமே நம்பும். அப்ப கண்ணால் பார்த்து நம்புறது அல்ல பகுத்தறிவு. எல்லா ஜீவராசிகளும் கண்ணால் பார்ப்பதை நம்பும். முதலாளி வந்தா அவனுக்கு, எஜமான் வந்தா வாழை ஆட்டும், வெளித்து வேற தெருவில் வந்தா குறைக்கும், குறைக்குமா, குறைக்கும், எங்க ஊர்ல குறைக்குமாங்க. அப்ப நாய் வந்து குறைக்கும், முதலாளி வந்தா என்ன செய்யும், வாழை ஆட்டும். கண்ணை வச்சுதான கண்டுபிடிக்கிறது, கண்ணால பார்த்து தானே கண்டுபிடிக்கிறது, அதுதான் இதுதான். இதுக்கு பகுத்தறிவு கிடையாது. கண்ணால பார்த்து நம்புறது, இது மயக்கின்னு நம்பினா பெரிய பகுத்தறிவா கிடையாது. காதால கேட்டு நம்புறது, இது எல்லாரும் செய்யும், எல்லா ஜீவனும் செய்யறது. என்ன சொல்றான், கடவுள் பேச்ச காதல கேட்டியா, கடவுளை கண்ணால பாத்தியா, கடவுளை தொட்டு பார்த்து தடவி பாத்தியா, தட்டுப்பட்டாரா, இவன் கேட்கிறான். இவன் அஞ்சு புலன் இருக்கலங்க, இந்த அஞ்சு புலனுக்கு தெரியலையா கடவுள், என்ன வாதம் பண்றான்னு கேட்டா, ஐந்து புலன்களுக்கு கடவுள் தெரியலங்கிறதுனால கடவுள் இல்ல, நாங்கள் கடவுளுடைய பேச்ச காதால கேட்கல. இப்ப காதல கேட்டதான் நம்புவீங்களா, காதல கேட்ட நாய் நம்புமா இல்லையா, ஒரு அரட்டு விட்டு பாருங்களேன், கூப்பிடுங்க கோழி ஓடியாருமே நம்புத, காதல கேட்டு நம்புத, மாட்டு வரட்டுங்களே அடுத்த விட்டு வயல்ல மேயுது, ஓடி போயிடும் மாடு, ஏன் ஓடுது, காதால கேட்டு நம்புது, இவன் சவுண்ட் மாதிரியா இருக்குது, அடிச்சாலும் அடிப்பான், அதெல்லாம் ஓடுது. அப்ப காதால கேட்டு நம்புறது என்பது யாரு, எல்லா ஜீவன்களும் நம்பும். முகர்ந்து பார்த்து
அல்லாவுடைய வாசம் ஏதாவது வருதா? மல்லிகைப்பூ வாசம் மாதிரி வாசம் வந்தா நம்பலாம். அல்லாஹ் முகர்ந்து பாத்தீங்களா அப்படின்னு கேக்குற அஞ்சு அஞ்சு புலன் இருக்குல்லங்க மனிதனுக்கு. கண்ணால பாக்குற அறிவு, காதால கேட்கிற அறிவு, முகர்ந்து பாக்குற அறிவு மனுஷனுக்கு இருக்கிறது. கண்ணையும் முடிக்கிட்டோம், காதையும் முடிக்கிட்டோம். ஒரு ஆள் மல்லிகை பூச்சிட்டு ஒரு பொம்பளை வருது, அது பொம்பளையும் பார்க்காம மல்லிகைப்பூவும் பார்க்காம மல்லிகை பூச்சிட்டு ஒரு ஆள் போது கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? இதுதான் இப்படி இருந்தா தான் அல்லாஹ் நம்புவாங்கிற. இப்ப அல்லாஹ் போற வாசம் அடிக்கிற சொல்லி சொல்லி பார்ப்போம். இது என்ன நீ நம்புறது? உன்னை விட லட்சக்கணக்கான மடங்கு அதிகமா நாய்க்கு மோப்ப சக்தி இருக்குத. அது கரெக்டா குற்றவாளி யாரு, அவன் வேர்வை எப்படி இருக்கும், இவன் வேர்வை எப்படி இருக்கு கண்டுபிடிச்சிடும். எது நாய், அது குற்றங்களை கண்டுபிடிக்கிற நாயை பயன்படுத்தலாம் மனுஷன். இந்த மோந்து பார்த்தா நம்ப சொன்னா அது உன்னை விட நாய் எவ்வளவு டாப், நம்மளை விட எத்தனை மடங்கு. அது முகர்ந்து பார்த்து எங்கேயோ உள்ளது முகர்ந்து பார்த்து கண்டுபிடிச்சிடும். அப்ப முகர்ந்து பார்த்தா நம்புவேன், தடவி பார்த்து தொட்டு பார்த்தா நம்புவேன். அதுவும் எதா நம்புவேன், ஒரு மாடு தூங்கிக்கிட்டு இருக்குது இப்படி முதுகு தடவுங்க ஓடி போயிடும் தெரியுமா இல்லையா? அப்ப தடவுனவுன மேல ஏதாவது படுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பகுத்தறிவு வேணுமா? பகுத்தறிவு தேவையில்லை, பகுத்தறிவு இல்லாமல் இதெல்லாம் கண்டுபிடிக்க கூடியது. அப்ப சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து புலன்களால் அறிந்தால் தான் கடவுள் நினைத்துக் கொண்டு இவன் சொல்றான். அதெல்லாம் கிடையாது, கடவுள் நான் பார்த்ததில்லை, கேட்டதில்லை, நான் முகர்ந்ததில்லை, நான் தொட்டதில்லை, நான் ருசித்ததில்லை. அஞ்சாவது சுவை என்ன? டேஸ்ட் பாக்குற, கண்ணையும் முடிக்கிறோம், காதையும் பொத்திக்கிறோம், நாக்கில் சீன எழுதி போடுறோம், இனிக்குதுன்னு சொல்றியா இல்லையா? கண்ணால பார்த்தா இனிப்பை கண்டுபிடிச்ச, காதல கத்தை கண்டுபிடிச்ச, நாக்கு சொல்லி விடும், குருட்டு பயலுக்கும் இனிக்கும், பார்வை உள்ளவனுக்கும் இனிக்கும், ரெண்டு பேருக்கும் இனிக்கத்தான் செய்யும். அப்ப அதை கண்டுபிடிக்கிறீங்களா? அது அதுவும் தான் கண்டுபிடிக்கும். புளிக்கு போய் புள்ள வச்சு பார்த்தீங்களான்னு பார்ப்போம், ஆட்டுக்குட்டிக்கு போய் அதுக்குன்னு சில இலைகள் இருக்கு அதுதான் திங்கும், பிடிக்காது டேஸ்ட் வச்சா திங்காது. ஏன் பிரியாணி ஆக்கி வச்சு பாருங்க ஆடு திங்குதாண்டு, ஏன் அதுக்கு டேஸ்ட் தெரியும். இது நமக்கு பிடிச்ச டேஸ்ட் இல்ல, நமக்கு பிடிக்காத டேஸ்ட் வச்சுக்கிறாங்க. இறைச்சியை சமைச்சு சிக்கன் 60 வச்சு ஒரு ஆட்டு கொடுத்து பாருங்க சாப்பிடுதாண்டு, சாப்பிடாது. ஏன் அது டேஸ்ட் பாருங்க, நாக்க வைக்க தெரிஞ்சு நமக்கு உள்ள விஷயம் இல்லை இது, நமக்கு வேப்பிலை வேணும் இல்லாட்டி புண்ணாக்கு வேணும் பருத்தி கொட்டை வேணும். இது சரி, இது என்னப்பா நாக்க விட்டு வைக்கிறது கண்டுபிடிக்கிறது பக்கம் தெரியவா? இவன் என்ன செய்யறான் கேட்டா கண்ணுக்கு தெரியல, காது கேட்கல, நாக்கு தெரியல, இத காரணம் காட்டுறான். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஆயாத்துள்ளில் மூக்கினீன், இந்த பூமியில ஏராளமான சான்றுகள் பரவி கிடக்கின்றன. அதை சிந்திச்சு பாரு, பூமியில பாரு, நீ என்ன உலகத்தை எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற? இந்த பூமி என்பது அல்லாஹ்வுடைய அந்த சராசரங்கள்ல ஒண்ணுமே இல்ல. சூரியனோட ஒப்பிட்டால், இதர கோள்களோட ஒப்பிட்டால், வேற வேற கேலக்சிகளோட ஒப்பிட்டு பார்த்தீங்க சொன்னா, ஒரு இமயமலைக்கு முன்னாடி ஒரு கடுக லட்சம் துண்டு போட்டு பக்கத்தில் வச்சா எவ்வளவு சைஸோ அவ்வளவு சைஸ் தான் நீ வாழ்கிற பூமி. அதுக்கு மேல பிரம்மாண்டமான கோள்கள் எல்லாம் பிரம்மாண்டமான சக்திகளோட உலகத்தில் இயங்கிட்டு, அற்பத்திலும் அற்பமான ஒரு கோள் இது, சின்ன ஒரு கோள். இதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் வந்து அந்த பிரம்மாண்டங்களை சிந்திச்சு பார்க்கணும். சூரியன் எத்தனை மடங்கு சூரியன், எவ்வளவு பிரம்மாண்டமானது, செவ்வாய், சுக்கிரன், வியாழன், இது போன்ற கோள்களை எல்லாம் எல்லாம் படைச்சு வச்சுக்கிறான. அவற்றை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தான்னு சொன்னா, இதெல்லாம் இப்படி தானா உண்டாகும்? அந்த சைஸை மட்டும் நீ பார்க்க கூடாது, அதனுடைய இயக்கம், அதனுடைய சுழற்சி, அதனுடைய வேகம் எல்லாமே ஒரு நிர்ணயப்பட்டு நடக்குதா இல்லையா? ஒரு 15 நாளைக்கு முன்னாடி, போன மாசம் 11-12 தேதியா 10 தேதியா புதன் வந்து சூரியனை கடந்துச்ச, 10 தேதியா 8 தேதி போன 8 தேதி என்று புதன்கிற அந்த புதன் கோளை, சூரியன்கிற கோளை புதன்கிற கிரகம் கடக்குது. எப்படி கடக்குது? நேரடியா பார்க்க கூடாது, பிம்பத்தை விழ வச்சு அதை காட்டணும். சென்னையில பிர்லா கோளரங்கத்தில் காட்டினா, டெல்லியில ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் காட்டினா, பார்க்க முடியாதவர்கள் டிவியில் எடுத்து அதை வந்து உங்களுக்கு காட்டினா, எப்படி காட்டுறான்? ஏன் அளவுக்கு சூரியன் இருந்தா புதனுடைய சைஸ் எவ்வளவு காட்டுறான்னு சொன்னா ஒரு கொசு அளவு காட்டுறான். ஏன் அளவுக்கு சூரியன் இருந்தா, என்னுடைய சைஸுக்கு சூரியன் வச்சுக்கிறீங்க, அந்த புதனுடைய சைஸ் எவ்வளவு காட்டுறான்னா ஒரு கொசு இப்படி பறந்து போனா எவ்வளவு, அவ்வளவுதான். இவ்வளவு சின்ன ஒரு கொசுவா இருக்கிற அந்த புதன் கிரகம் பூமிக்கும் அதுக்கு நமக்கு சூரியனுக்கு நடுவுல குறுக்கிட்டு சூரியனை கடந்து போகுது. அத சொல்றான், இது 6:45 கடக்க ஆரம்பிக்கும், 11:30 வரைக்கும் அது நீடிக்கும், 11:30 கடந்து முடிஞ்சிடும் சொல்றான். இது எப்படி சொன்னாவே, எப்படி மனுஷன் சொன்னா புதன்கிற ஒரு கிரகம் வரப்போகுதுன்னு? சின்ன, அவ்வளவு சின்னது, அவ்வளவு சின்ன ஒரு கிரகம் இந்த சூரியனுக்கு பக்கத்துல வரப்போகுது என்பத மனுஷன் எப்படி சொன்ன? அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இயங்குறதுனால சொன்னான். எதனால சொல்றான்? அந்த புதனுக்குன்னு ஒரு வேகம் இருக்கிறது, அந்த வேகத்தை அது மீறியதே கிடையாது. அதுக்குன்னு ஒரு பாதை இருக்கிறது, அந்த பாதையிலிருந்து அதை தடம் புரண்டதே கிடையாது. அதனாலதான்
அந்த வேகத்தையும் போற திசையையும் கணக்கு பண்ணி இந்த வேகத்துல போனா இதை கடக்க இவ்வளவு நேரம் தான் ஆகும் மதிப்பீடு பண்ணி தான் மனுஷன் சொல்றான். இவன் கண்டுபிடிச்சுதான் சொல்றான். தவிர அதை அமைச்சது யாரு? உன்னால கண்டுபிடிக்க முடியுதுன்னு சொன்னா அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா அதை அமைச்சு வச்சிருக்கான். அப்படி ஒருத்தன் இருக்கிறான், ஒருத்தன் இருந்து பண்றான், அவ்வளவு சீரா நடக்கிறது. ஒரு ஆள் வண்டி ஓட்டுறாரு, ஒரு டிரைவர் வண்டி ஓட்டும் போது 120 விடுறாரு வண்டியை, 120 கிலோமீட்டர் வேகத்துல வண்டி எடுக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் 40 வர்றாரு, 120 போறாரு, திடீர்னு 40 வர்றாரு, திடீர்னு 80 போறாரு, திடீர்னு 20 வர்றாரு, திடீர்னு ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு உருட்டுறாரு, 5 போறாரு, மறுபடியும் திடீர்னு 40 போறாரு, இப்படி போய் திடீர்னு 100 போறாரு. இவரு எவ்வளவு நேரத்தில் போய் ஒரு 200 கிலோமீட்டர் அடைவார்னு உங்களுக்கு சொல்ல இயலுமா? ஊரு சீரா போனான்னு சொன்னா 100 போறான்னு வைங்களேன், 2 மணி நேரத்தில் போயிடுவான்றான். 200 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம போக வேண்டி இருக்குது, வண்டி 100 போகுது. இங்க உட்கார்ந்துகிட்டு சொல்லலாம், கரெக்டா 120 நிமிஷம் நடக்கும் போது இவன் வண்டி அந்த ஊர்ல நிக்கும் சொல்லலாமா இல்லையா? எப்ப சொல்லலாம்? 100 விட இங்கிட்ட இறங்காது அங்கிட்ட இறங்காது அப்படி பறக்குதுன்னு சொன்னால் நீங்க கணிச்சு சொல்லுவீங்க, கரெக்டா போய் நிக்கும். 40 போனான்னு சொன்னா 5 மணி நேரத்தில் போய் அந்த ஊரை அடையவான்னு சொல்லலாம். 200 கிலோமீட்டர் இப்படி போனா சொல்ல இயலுமா? 40 30 60 100 120 போனான்னு சொன்னா அவனுக்கே சொல்ல இயலாம். அடுத்தவன் சொல்ற கரெக்டா ஓட்டுறான, அவனுக்கே சொல்ல இயலா நம்ம எத்தனை மணிக்கு போய் சேருவோம். அப்ப அல்லாஹ்வுடைய படைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த பொட்டல் புதூர்ல இன்றைக்கு சூரியன் எத்தனை மணிக்கு மறையும் என்பதை 25 வருஷத்துக்கு முந்தி சொல்ல இயலும். ஒரு 200 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு ஜனவரி மாசம் ஒரு 10 சூரியன் எத்தனை மணிக்கு பொட்டல் புதூர்ல மறையும், கடையநல்லூர்ல எத்தனை மணிக்கு மறையும், மேலப்பாளையத்தில் எத்தனை மணிக்கு மறையும் என்று இப்ப சொல்ல இயலும். கிபி 2000 மேல வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, கிபி 4000 ஒன்று எடுத்துக்கிறோமே, அப்ப ஒரு தேதியை சொன்னீங்கன்னா இந்த சூரியன் பொட்டல் புதூரில் எத்தனை மணிக்கு மறையும் என்று சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியும்? ஏன் சொல்ல முடியுது? அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாதை, அந்த ஒழுங்கு, அந்த சிஸ்டம், அந்த திட்டம், அந்த வழி, அந்த வேகம் எதையும் அது மீறுவதில்லை. அப்படி போறதுன்னு கண்டுபிடிச்சிடும். நம்ம ஒரே மாதிரி அந்த சொல்லி வச்ச மாதிரி போறதுனால நம்மால் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுது. இந்த இடத்துல வரும்பொழுது இத்தனை மணிக்கு தான் அது மறைய முடியும். அதனுடைய வேகம் அவ்வளவு வகைப்படுத்தப்பட்டிருக்குங்கிற அளவுல அல்லாஹ் படைச்சு. இதை சிந்திக்கணும் ஒருத்தன், ஆஹா இப்படி எல்லாம் ஒண்ணு நடக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா இது இறைவன் ஒருத்தன் இருந்துதான் செய்யணும். இப்படி சிந்திக்க சொல்றான் அல்லாஹ். இந்த மைக் இருக்கு, நான் உங்கள்ட்ட சொல்றேன். இந்த மைக் இருக்கு தெரியுமா? இது எப்படி வந்துச்சு தெரியுமா? பூமியிலிருந்து கொஞ்சம் இரும்பு வந்தது தானாக, இரும்பு வந்து அப்படி தன்னால உருண்டது, உருண்டு அதுவாக அப்படி ஷேப்பாக ஆனது, அதுவாக தனக்கு ஸ்டாண்டை அமைத்துக் கொண்டது, அதுவாக அது வேலை இருக்கிற அந்த பிளாட்ஃபார்மையும் போட்டுக்கொண்டது, அதுவாக இந்த ஸ்டேஜில் ஏறி உட்கார்ந்தது, அதுவாக ஒரு அது அந்த மெக்கானிசத்தை எல்லாம் ஏற்படுத்திக் கொண்டது, அதுவாக ஒளியை பெருக்குகிறது சொன்னா மர கலன்றுச்சுன்னு சொல்லுவீங்க எனக்கு சொல்லுவீங்களா இல்லையா? ஒரு சாதாரண ஒரு மைக்கு அதுவா உருவாக முடியல, அதுவா இவ்வளவு வரல, எவனோ ஒருத்தன் செய்யணும்னு நினைக்கிறீங்க. பெரிய தொழில்நுட்பம் இதுல கிடையாது. சூரியன், சந்திரன், சுக்கிரன், வியாழன், செவ்வாய், இந்த விண்கோள்கள், நட்சத்திரங்கள், கேலக்சிகள், அண்டவழிகள், பால்வழிகள்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த அற்பத்திலும் அற்பமான ஒரு பொருள் அதுவா உண்டானுச்சுன்னு சொன்னா உனக்கு ஏத்துக்கிற முடியல, ஒருத்தன் உண்டாக்கி இருக்கணும்னு ஒத்துக்கிறீங்க. அந்த உண்டாக்கி இருக்கிறவங்க யாருன்னு ஒத்துக்குவீங்க? பொட்டல புதூர் தர்காவில் பிச்சை எடுக்கிற ஒருத்தனை குடிக்கணும் வந்து இவன் தான் உண்டாக்கணும் ஏத்துக்குவீங்களா? இதையும் உண்டாக்கி இருக்கலாம் சொல்லுவீங்க. இது உண்டா ஒருத்தன் உண்டாக்கி இருக்கணும்னு தெரியுது. இதை உண்டாக்கணும் லேசப்பட்ட ஆளா இருக்க மாட்டான், பயங்கரமான ஆளா இருக்கும். சத்தியான மூல அப்படிதான் நினைப்பீங்களே தவிர, ஒன்னாம் கிளாஸ்ல 7 படிச்சவன் உண்டாக்கி இருப்பான் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. அப்ப என்னடா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம், சிஸ்டமேட்டிக்கா திட்டமிட்டு இதுக்கெல்லாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு சார்ஜ் போட்டதான் வேலை செய்யும், பவர் இல்லாட்டி வேலை செய்யாது. அது அதுவாவே பவரை உண்டாக்கிக்கிட்டு அது சுத்துது, அதுக்கு டீசல் யார் போடுறா? பூமி சுத்துது, செவ்வாய் சுத்துது, சுக்கிரன் சுத்துது, வியாழன் சுத்துது, சூரியன் தனக்குரிய நெருப்பை தானே உண்டாக்கி கொள்கிறது, அதுக்கு எரிபொருள் யார் விரைவு கொண்டு கொட்டுறா? இந்த பூமி சுத்துவதற்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சுழல்வதற்குரிய எரிபொருள் நினைப்புறவன் யாரு? ஒரு எரிபொருள் இல்ல, ஒரு பேட்டரி இல்ல, ஒரு சார்ஜ் இல்ல, அதுவாகவே அதுவாக தனக்குரிய சக்திகளை எடுத்துக்கொண்டு தானாகவே செய்து கொண்டிருக்குன்னா இது என்ன தன்னால வந்திருக்குமா? ஒருத்தன் உண்டாக்கி இருப்பானா? உண்டாக்கணும் லேசப்பட்டவனா இருப்பானா? பயங்கரமான சரியான ஆளா இருப்பான். அப்படி அவன் அந்த சரியான ஆளுக்கு பேர் தான் அல்ல, சரியான ஆளா இருப்பாங்கிறீங்கல்ல, அவனுக்கு பேர் தான் அல்ல, அவன் தான் இறைவன். அப்ப இப்படி ஒரு அதிசயங்களை அல்ல இப்படிதான் சிந்திக்க சொன்னான். நீ நல்லா இல்லைன்னு இருக்கிற ஒரு இடத்துல தூரத்துல புகை புகை இது பயங்கரமா புகையா இருக்குது,
இங்கேருந்து பார்த்துட்டு அந்த கிராமத்தில் தீப்பிடிச்சி எரியும் சொல்லுவோம். பாத்தியா தீப்பிடிச்சது கண்ணால பாத்தியா, புகை இருக்குதுல்ல, புகை இருந்தா நெருப்பு இருந்தா தானே புகையும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெருப்பு நம்ம பார்க்கல, புகையை பாக்கிறோமா இல்லையா? புகையை பார்த்து என்ன நினைக்கிறோம்? இந்த அருகே நெருப்புங்கிறான். ஒருத்தர் சொன்னா, அடே பகுத்தறிவு உனக்கு இருக்காடா, நெருப்பு நீ பாத்தியாடா, யாரா பார்த்தா, புகை தானே தெரியுது இப்படின்னு சொன்னா எப்படி இருக்கோ, இதுக்கு பேர் தான் பகுத்தறிவாளமா. என்னென்ன அதிசயங்களை ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்குள்ள என்னென்ன செட்டிங் எல்லாம் படைச்சிருக்கான் யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு மனுஷன் இருக்கிறான், உன்னை அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். பிள்ளை ஆயாத்துள்ள மூக்கினின் ஒப்பி அம்புசிக்கும் அவளாத்து புசிரும். இந்த பூமியில ஏராளமான சான்றுகள் விரவி கிடக்கின்றன, உங்களுக்குள்ளேயும் சான்றுகள் இருக்கின்றன, சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். நம்ம கருவறைகளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பொருளாக திணிக்கப்பட்டோம். சின்ன பொருள் தான், அந்த பொருளை காட்டவனா இல்ல, அதெல்லாம் பெரிய மைக்ரோஸ்கோப் வச்சா தான் தெரிகிற அளவுக்கு சின்ன சைஸ். அந்த சைஸ்ல தான் நம்ம எல்லாரும் கருவறைக்குள் திணிக்கப்பட்டோம், கருவறையில கொண்டு வைக்கப்பட்டோம். இப்படி வைக்கப்பட்டனா நமக்கு தேவையான வளர்ச்சிகளையும் உணவுகளையும் பெறுவதற்காக வேண்டி எவ்வளவு செட்டிங்குகள் எல்லாம் வந்து படைச்சு வச்சிருக்கான யோசிச்சு பாத்தியா? உள்ள இருந்தவர்களுக்கான ஏற்பாடு, வாய் வழியா அந்த அசிங்கத்தை எல்லாம் சாப்பிட இயலாதுங்கிறதுக்காக வேண்டி கனெக்ஷன் தொப்புள் வழியா விட்டு தேவையான சரக்குலாம் எங்க போவோம்? தொப்புள் அப்ப வெளியே வந்தா வெட்டுவாங்க, அது வரைக்கும் அதான். இது வழியா ஒண்ணு ஒண்ணு போவாது, இது வழியா போனா அதுல இருந்தா அதுல செத்து போயிருவான் கிணறி. அதுக்காக எல்லாம் என்ன பண்றான், வளரவும் செய்யணும், விஷயத்தையும் கொடுக்கவும் செய்யணும். அதனால அவனுக்கு இடைஞ்சல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதுக்குள்ள ஒரு செட்டிங், வளரக்கூடிய நேரத்தில் அப்படியே ஒரு அதிசயத்தின் அதிசயம்ங்க. நம்ம உடம்பு பாடி இருக்கு பாருங்க, இந்த பாடி எல்லாம் எப்படி படைச்சிருக்கான் சொன்னா, ஒரு அந்நிய பொருளை நம்ம பாடி ஏத்துக்கிறாரு. நம்ம கண்ணுல ஒரு தூசி விழுதுன்னு வைங்களேன், அது வெளியே தாத வரைக்கும் அந்த கண்ணு ஓயாது. வெளி சாமா எதையும் உடம்பு ஏத்துக்கிறாதுங்க, உள்ள தள்ளி போறீங்க திங்கிறீங்க பிரியாணி, அது ஏத்துக்கிறார். தள்ளி தான் மறுவேளை பார்க்கும், தள்ளாடி பெரிய டேஞ்சர். அப்ப வெளி சாமா எதையுமே ஒரு உடம்பு ஏத்துக்கிறாரு. அல்லாஹ் படைச்ச உடம்புடைய இயற்கை என்னன்னு கேட்டா, வெளிப்பொருள் எதையும் ஏற்றுக்கொள்ளாது, வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கும். வெளியேற்றுவதற்குரிய எல்லா முயற்சியும் செய்ய, இப்ப சாப்பிடுறீங்க, அதை வெளியேற்றுவதற்கு என்ன முயற்சி பண்ணும், போட்டு அரைச்சு கரைச்சு தள்ளி வெளியே தள்ளி அந்த பாதைக்கு அனுப்பி, அங்கிருந்து ஒரு பிரசரத்தை தள்ளி கணத்தை ஏற்படுத்தி நம்மளுக்கு அந்த உணர்வு உண்டாக்கி தள்ளிட்டு தான் மறுவேளை பார்க்கும். பகுதா இல்லையா? இதுதான் மனிதனுடைய உடம்புல உள்ள எல்லா பாட்டிலையும் இதுதான் இயற்கை. வெளிப்பொருளை ஏற்றுக்கொள்ளாது, ஆனால் இந்த அந்நிய பொருள் தான் கருங்கிறது, விந்து போகுத, அது ஒரு அந்நிய பொருள் தான். வெளியே தள்ள முயற்சியை பண்ணாது, அதை வாங்கத்தான் முயற்சி பண்ணும். வெளியே தள்ள முயற்சி பண்ணாது, அதை வாங்கி கொண்டு அதை வளர்த்து அதை பெருக்கி, அது ஏன் அந்த அங்க மட்டும் அப்படி ஒரு செட்டிங்கு? எந்த இடத்துல என்னத்தை கொடுத்தாலும் வெளியே தள்ளி விடக்கூடிய உடம்பு, அதுல கொடுக்கும் பொழுது மட்டும் பெரிய லாங் டைம்ல எடுத்துக்கொண்டு அது மாட்டுக்கு வெளியே விட மாட்டேங்குது. குதிச்சாலும் விட மாட்டு, வெளியே வர மாட்டேங்குது, ஆடுனாலும் வர மாட்டேங்குது, ஓடுனாலும் வர மாட்டேங்குது. என்னென்ன பண்ணி பார்த்தாலும் உள்ள போன வெளியே வராது. அது ஏதோ பாத்திரம் வீக்கு ஓட்ட பாத்திரமா இருந்தால் இயற்கை ஒன்று ரெண்டு எல்லாம் படைச்சிருப்பான், அது வந்து சில கற்பங்கள் கலைஞ்சிடறது உண்டு. பெரும்பாலும் என்னன்னு கேட்டா வெளியே விட மாட்டேங்குது. அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்தவனே அப்பதான் யாபம் வருது, ஆகா வெளி சரக்குல உள்ள இருக்குது. பத்து மாசத்துக்கு யாபம் வருது கற்ப பைக்கு, எப்ப இந்த விஷயம் தெரியுது, ஆஹா நமக்குள்ள வேற ஒரு சாமான கிடக்குது, இது நமக்கு சம்பந்தம் இல்லாதுல அப்படின்ன வெளியேற்றுவதற்கு திடீர்னு முயற்சி பண்ணுது. திடீர்னு முயற்சி பண்ணி நம்மளை வெளியே தள்ளுது. என்ன ஒரு அதிசயத்தை ரப்புல்லா ஆலமீன் உள்ள வச்சிருக்கான்? இந்த கருவறைக்குள்ள நடக்கிற அதிசயங்களை ஒருத்தன் சிந்திச்சு பார்த்துட்டு அல்ல இல்லன்னு சொல்லுவானா? வெளியே வரக்கூடிய நேரத்தில் நம்ம வந்ததே அதிசயம். ஒரு கருவறையில நீங்க வெளியே வந்தீங்கல, போகும்போது இருந்த சைஸுக்கு வெளியே வர்ற சைஸுக்கு எவ்வளவு பெருசு வித்தியாசம்? உள்ள போகும்போது என்ன சைஸ், நீங்க வெளியே வரும்போது என்ன சைஸ், அவ்வளவு பெரிய சைஸ் வந்து வெளியே வர இயலுமா? வரக்கூடிய நேரத்தில் ரெண்டு காலம் ஒரு நசுக்கு நசுக்கு நட சட்னியா போயிருப்பாங்க. வரக்கூடிய நேரத்தில் வெளியே வரும்போது வேற ஒரு ரம கம்கான்னு வைக்க சாங்கு வியாணி இன்னைக்கு வந்து அல்ல அந்த அம்மா காரி வந்து வேதனை காலப்பட்டு ஒரு நசுக்கு நசுக்கு நான் சொன்னா வந்துகிட்டு இருக்கும் போதே சட்னி ஆயிருவான், ஒன்னும் தேர மாட்டான். அப்படி நசுக்கிறாம அது வரணும், வலுக்கிட்டு அது வரக்கூடிய நேரத்தில் ஒரு திரவம் வலு வலு விளக்கெண்ணை விட வலுவலுப்பான ஒரு திரவத்தை உற்பத்தி பண்ணி அதை குளகுலுண்டு ஆக்கி அதை நீங்க உசரிச்சு முடியாது என்ற எவ்வளவு செட்டிங்கு. வந்து உளுந்தவனே என்ன செட்டிங் பண்றான் அல்ல, கடையில போய் ஜாமான் வாங்கி கொடுக்க சொன்னா இவர் சொன்ன முடியும் கலப்படத்தை கூட சாவடிச்சு போடுவாங்கல. குழந்தை பிறந்த குழந்தைக்கு உணவை கடையில வாங்கி கொடுக்கற மாதிரி எல்லாம் படைச்சிருந்தா இப்ப உட்கார்ந்து இருக்கிறதுல 5% உட்கார்ந்து இருக்க மாட்டோம், 95 போய் சேர்ந்துருப்போம். ஏன்னா தேங்காய் நீர்ல கலப்படம் பண்றான், மில்க் பவுடர்லயும் கலப்படம் பண்றான், நம்ம தாங்கிக்கிறோம், குழந்தை தாங்குமா, இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு தாங்க முடியுமா அந்த மாதிரி கலப்படம் பண்ணான்னு சொன்னா அப்படி பண்ணிடுவாங்க. நல்லா என்ன பண்றாங்க, வந்தவுன்னு அங்க உண்டாக்குறான், ரெடியா தயார் நிலையில் இருக்கும். வெளியே வந்தவுன்னு
அங்க சுரக்க ஆரம்பிச்சிடும் உணவு. அங்கிருந்து உணவு கலப்படைஞ்ச இயலாது. என்னென்ன இதெல்லாம் இன்னைக்கு இருக்க தன்னா வச்சதுலாம் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? உணவு ஒருத்தன் உட்கார்ந்து இந்த வேலையை செய்யறான்னு புரியல உங்களுக்கு எல்லாம். இப்படி எல்லாம் சிந்திக்க சொல்றான். அதே மாதிரி நீங்கள் விவசாயம் பண்றீங்க, ஒரே ஒரு தானியத்தை கொண்டு போடுறீங்க, ஒரு நிலத்தான் போடுறீங்க. மண்ணுடைய இயல்பு என்னன்னா போடப்பட்டதுல அழிச்சு போடுறது மண்ணுடைய இயல்பு. என்னுடைய இந்த கைக்குட்டை இருக்குது, இதை புதைச்சி வச்சுட்டு பத்து நாள் கழிச்சு எடுக்க முடியுமா? இத பத்து நாள் கழிச்சா மண்ணுதான் இருக்கும். இதை மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சு போட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு எடுத்தா என்ன இருக்கு? மண்ணுதானே இருக்கு. ஏன் உங்க தாத்தா பாட்டெல்லாம் புதைச்சி தோண்டி பாருங்க என்னமா இருக்காண்டு. உங்க தாத்தா பாட்டா மூத்தா போயிருப்பாங்கல்ல, புதைச்சிருப்பீல்ல, அந்த தோண்டி பாருங்க என்னமா இருக்காண்டு. மண்ணுடைய தன்மை என்ன? போட்டது அழிக்கிறது மண்ணுடைய தன்மை. இரும்பா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் கண்டா அழிச்சு போடும். ஆனா இரும்பையெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு மண்ணு ஒரே ஒரு கடுக போடுறோம் அழிக்க முடியல. எடுத்து போராடுது. நீ அழிச்சிருவியா பாத்துருவோமா? ஒண்ணுக்கு பத்தாயி காட்டுறேன், ஒண்ணுக்கு நூறாயி காட்டுறேன். அந்த மண்ணை எதிர்த்து போராடுற இது எது ஏற்படுது? ஒரு சின்ன அணு, சின்ன கடுகு, ஒரு நெல்லு, ஒரு எள்ளு, ஒரு புல்லு எதிர்த்து போராடி மணல கிழிச்சுக்கிட்டு ஓட்ட போட்டுக்கிட்டு பிளந்து கொண்டு சில நேரங்களில் உயிர் உறுதியான சுவர்களையும் வெடிக்க செய்யுது. காக்கேசம் போட்டு போயிரும் அதுல முளைச்சு நம்ம ஊர் கடப்பா அடிச்சு அந்த கட்டுறதை உடைக்கணும். ஒரு சாதாரண சக்தி இல்லாத ஒரு வேப்பம் கூட்ட என்ன செஞ்சு ஒரு கட்டுறதை ஒண்ணுமெல்லாம் வாங்கிவிடும். ரெண்டா புழக்க வச்சிருங்க, வேற விட்டு 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 எடுத்துவிடும். அப்ப அந்த மாதிரியான ஒரு அதிசயங்கள் எல்லாம் நிகழ்த்துற எப்படி கண்ணால பார்த்தோம்னு சொன்னா இறைவன் இன்னன்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்படியான அதிசயங்கள் நீ எப்படி மரம் முளைக்குதுன்னு பாரு. அதுல ஒரு மாமரத்தை மாங்கொட்டையை போடுற மாம்பழம் ஒரு 1000 மாம்பழம் உற்பத்தி ஆகுது, அவ்வளவு தேன் மாதிரி இனிக்கிறது. நீங்க ஊத்துல தண்ணியில இனிப்பு இல்ல, மண்ணை வேண்டாலும் நக்கிப்பாரு அதுல இனிப்பு, அதுல இனிப்பு இல்ல. போட்ட மாங்குட்டையிலயா இனிப்பு இருந்துச்சா அதுலயும் இனிப்ப காணா, காற்றுலயா நக்கி நக்கிப்பாரு இனிப்பு தட்டுப்பண்டு அதுலயும் இனிப்ப காணா, வெயில இனிக்குமாண்டு அதுவும் இனிக்காது. இவ்வளவு சீனை எங்க யாரா கொண்டே போட்டது? நீ ஒரே ஒரு மாங்கட்டையை கொண்டே போகட்டுற, அது மாதிரி ஆயிரக்கணக்கில். இதெல்லாம் எங்க இருந்து வருது? அவ்வளவு வண்ணங்களை கொடுத்தது யாரு? கலர் கொடுத்தது யாரு? அவ்வளவு பச்சையும் சிவப்பும் மஞ்சளுமாக சுபானல்ல. ஒரு விவசாயத்தை ஒருத்த ஆராய்ச்சி பண்ண அல்லா இருக்கான்னு ஒத்துக்குருவான். ஒருத்த வானியலை போய் ஆராய்ச்சி பண்ணான்னு சொன்னா அவன் அல்லா இருக்கான்னு ஒத்துக்குருவான். அது நீ எப்படி பிறந்தன்னு கருவறையில போய் ஒருத்த உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணான்னு சொன்னா சரியான முறையில பண்ணா கண்டிப்பா இது நமக்கு மிஞ்சின ஒண்ணு இருக்குது என்று புரிந்து கொள்ளுற அளவுக்கு அல்லா ஏராளமான சான்றுகளை வைத்திருந்தா கூட சுட்டி மாதமாக அல்லா இல்லைங்கிறான். இன்னும் சொல்ல போனா இது மாதிரி அதிசயங்கள் இல்ல. இதெல்லாம் நீங்க நான் தொட்டு தான் காட்டுகிறேன். இறைவன் இருக்கிறான் என்பது மட்டுமே தலைப்பாய் இருந்தா அதையே விழாவாரியா பேசலாம். நான் இறைவனை பற்றி உள்ள அம்புடு தப்புன்னு சொல்ல வேண்டி இருக்கிறது. அதனால இதுல இருந்து நீ டெவலப் பண்ணி கொண்டு போய்க்கொள்ளலாம். அது மாதிரி இன்னொரு விஷயத்தை நீங்க எடுத்து பாருங்களேன், நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற அதிசயத்தை எடுத்து பாருங்களேன். உலகத்துல வலிமையான பிராணி எதுங்க? எது? யானை கிடையாது, புலி விளங்குதா? காட்டு ராஜா எது? சிங்கம். சிங்கம் கிடையாது. நீங்க வர புலி எல்லாம் ஒரு தரத்துனா சிங்கம் எல்லாம் காலியா போயிடும். உலகத்துல வலிமையான பிராணி எதுன்னு கேட்டா புலிதான் வலிமையான பிராணி. சக்தியில வலிமையில 100 சிங்கத்தை அதுக்கு புரட்ட முடியும், யானையெல்லாம் கிட்ட நிக்க முடியாது. தவறுதலாக சிங்கம் வந்து சிங்கம் ஒன்னா நம்பர் சோம்பேறி, சிங்கம் வந்து காட்டுராஜான்னு சொல்லி தப்பா சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. உண்மையில சிங்கத்துக்கு ஓடவே முடியாது. நம்ம ஓடணும்னா விரட்டிட்டு வந்து பிடிக்க இயலாது. புலிப்பா புலிதான் பாஞ்சு எங்க வேணாலும் பிடிச்சு போடும். அப்ப உலகத்திலேயே ரொம்ப வலிமை மிக்க எந்த எதிரியாலும் கொல்லப்பட முடியாத எந்த பிராணியும் புலிய கொல்ல முடியாதுங்க. அவ்வளவு பெரிய வலிமை உள்ள பிராணி எதுங்க? புலி. இப்ப அந்த புலிக்கு இரையாகக்கூடிய பிராணி எதுங்க? நம்ம வைக்கிற ஆடு மாடு மானு இதெல்லாம் என்னது? அந்த புலிகளால் வேட்டையாடப்படக்கூடிய பிராணிகள். இப்ப நம்ம பகுத்தறிவு கொண்டு சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா எந்த இனம் உலகத்தில் அதிகமா இருக்கணும்? எந்த இனத்தை அழிக்க முடியாதோ, எந்த இனத்தை கொல்ல முடியாதோ, எந்த இனத்தை நெருங்க முடியாதோ அந்த இனம் தான் உலகத்தில் என்ன இருக்கணும்? ஜாஸ்தியா இருக்கணும். ஏன்னா புளிய வந்து எந்த மிருகம் அழிக்க இயலாது, யாரும் எடுத்து பிரியாணி போட்டு திங்க இயலாது, ஏன்னா குருமா போட இயலாது, 65 எல்லாம் போட இயலாது. புளி 65 போட முடியுமா? போட முடியாது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிராணிக்கு வந்து அழிவு கம்மி, கொல்லப்படுவதும் அழிக்கப்படுவதும் கம்மி. ஆடு ஒரு நாளைக்கு இருக்கலாம் ஆயிரக்கணக்கில், அறுத்தறுத்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வாட்டுக்கு என்ன செய்யறோம்? அது ஒரு பக்கம், மிருகங்கள் ஒரு பக்கம் நிக்குது, நம்ம ஓட்டு அறுத்து சாப்பிட்டு இருக்கிறோம். நல்லது கெட்டது இந்து முஸ்லீம் அம்பிட்டு போய் சாப்பிடறான். ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ஆடுகள் கொல்லப்படுகிறது, விசேஷமான நாட்கள்ல கோடிக்கணக்கான ஆடுகள் கொல்லப்படுகிறது. அப்படி கொல்லப்படக்கூடிய ஆடுகளை மந்தை மந்தையாக நீங்கள் பார்க்க, நாங்க வரும்போது 8 மந்தை பார்த்தோம். 200 ஓடி போறாங்க அங்க இருந்து வர்றதுக்கு இடையில 8 மந்தைய பார்த்தோம். அதே நேரத்தில் புலி மந்தை உங்களால் காட்ட முடியுமா? உலகத்தில் புலிகளுடைய எண்ணிக்கை 3 டிஜிட்டுக்குள்ளதான் இருக்குது, 3 டிஜிட்டு தாண்டவில்லை.
வணங்களா, 100 புள்ளைங்க வந்துருச்சு, இப்ப அவ்வளவு குறைஞ்சு போச்சு. உலகத்துல புலி எண்ணிக்கை எத்தனைனா, அங்க ஒரு 2, இங்க ஒரு 3, அங்க ஒரு 4ங்கறான். புலியை பாதுகாக்கிறதுக்கு மனசு நடவடிக்கை இருக்கலாம், அது தன்னை பாதுகாக்கிற அளவுக்கு ஆற்றல கொடுத்துருக்கான். இங்கதான் நம்ம யோசிக்கிறோம், திங்கிற நிறைய திங்கிற அழியணும், அது ஜாஸ்தியா இருக்குது, அதிகமா அழிக்கப்படாத ரொம்ப இருக்குன்னு, அதை எண்ணிக்கையை காணா காப்பாற்ற வேண்டி இருக்கிறது. டினோசார் இருக்கிறான், அது பயங்கரமான பிராணிகளை காண உலகத்திலே காணாம், யாரும் அழிக்க முடியாத ஒரு பறவையா இருந்துச்சு, அதை எண்ணிக்கையை காணா அறுத்து திங்கிறான், முயல்ல இருந்து மானுல இருந்து எல்லாம் திங்கிறான், அது தாறுமாறா கிடைக்கிறது. இதெல்லாம் இறைவன் இறை ஒருத்த இருந்து வேணுமோ டெக்னிக்கை மாத்திரான அர்த்தம், எது அழிக்க அந்த அறிவு பதில் சொல்லுவோம், அறிவு பூர்வம் எனக்கு பதில் சொல்லு, அது மட்டும் ஜாஸ்தியா இருக்கிறது. எப்படி அந்த ஆடு செம்மறி ஆடு மட்டும் இவ்வளவு இருக்குது, ஒரு புளியதுக்கு அவ்வளவு இல்ல. அப்ப இறைவன் ஒருத்தன் இருந்து கொண்டு எதை பெருக வேண்டும் என்று நினைக்கிறானோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு மேல இறைவன் இருக்காங்க என்ன ஆதாரம் வேணுங்கிறீங்க? இப்படியான அதிசயங்களை கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம். அதே மாதிரியான இப்படி அறிவுக்கு புலப்படாத பல சமாச்சாரங்கள் உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்றன. இப்படியான சான்றுகளை எல்லாம் எடுத்து வைத்து இறைவன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளணும். இது நம்ம சமுதாயத்துக்கு ஜாஸ்தியா சொல்லப்பட வேண்டிய தேவை இல்லை. நீங்கெல்லாம் அல்லாவை நம்பு, இந்த விஷயம் இந்த தப்பு நம்மள்கிட்ட ஜாஸ்தியா இருக்காது, ஒரு 5 பேர் 10 பேருக்கு இருக்கிற தப்பு தான் இது. இது ஒரு தப்பு. இறைவன் விஷயமாக எது ரொம்ப சொல்லும்போது நான் ஜாஸ்தியா பின்னாடி வருவேன், கொஞ்சம் சொல்ல வேண்டியது கொஞ்சமா வச்சுக்கிறோம், ரொம்ப சொல்ல வேண்டியது வரும்போது தேவையானதெல்லாம் வரும். ரெண்டாவது மேட்ரி என்ன, இறைவனை இல்லைன்னு ஒருத்தன் சொல்லிடுறானா, இன்னொருத்த கடவுள் விஷயத்துல செய்யற தப்பு என்னன்னு கேட்டா இறைவனா, அது நிறைய லட்சக்கணக்கில் இருக்குங்கிறான். ஒருத்தன் இறைவனை இல்லைங்கிறான், நீ இல்லைங்கிறியா, நான் 1000 இருக்குங்கிறேங்கிறான். அப்ப இல்லைன்னு சொல்வது எப்படி தவறோ, இறைவன் கடவுள் நிறைய இருப்பான் என்று சொல்வதும் பெரிய கடவுளுக்கு செய்யற பெரிய தப்பு. ஒரு தகப்பா இருக்கிறான், நீ அப்பனே இல்லடாண்டாலும் தப்பு தான் அது. உங்க அப்ப யாரு, எனக்கு 25 அப்பா இருக்கிறான், அதுவும் தப்பு தான். அப்பனை இல்லைன்னு சொன்னாலும் தப்பு தானங்க. அப்ப அது மாதிரி உள்ளது இது. அப்ப கடவுளை இல்லைன்னு சொல்லுவது மட்டும் தப்பு இல்ல, கடவுள் அப்ப 10 இருக்க முடியாது, கடவுள் மட்டும் இப்படி 10 இருப்பான். ஒரு அப்பங்கிறது 10, ஒரு மனிதன் உற்பத்தி ஆகுறதுக்கு 10 இருக்க முடியாதுன்னு சொன்னா, இந்த ஒரு பூமி தான் இருக்குது, இதை 10 பேர் உண்டாக்கணும் எப்படி சொல்லுவேன், ஒரு சூரியன் தான் இருக்குது, ஒரு சந்திரன் தான் இருக்குது, ஒரு செவ்வாய் இருக்குது, ஒரு சுக்கிரன் இருக்குது, ஒரு சீரா ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்ல இயங்கி கொண்டிருக்கிறது, அதுக்கு மட்டும் ஏப்ப 10 பேரு, ஒருத்தான் இருக்க முடியும், பல கடவுள் இருக்க முடியாது. எல்லா மனிதனையும் அந்த ஒரு கடவுள் தான் படைத்தான், எல்லா ஆடு மாடுகளையும் அவன் தான் படைத்தான், எல்லா மரமட்டைகளையும் அவன் தான் படைத்தான், எல்லா நீரையும் அவன் தான் படைத்தான், எல்லா மலைகளையும் அவன் தான் படைத்தான், எல்லா உணவுகளையும் அவன் தான் படைத்தான், காற்றை அவன் தான் படைத்தான், மேகத்தை அவன் தான் படைத்தான், கோள்களை அவன் தான் படைத்தான், அதனுடைய இயக்கங்களை அவன் தான் இயக்குகிறான். இப்படி எல்லாத்தையும் சேர்த்து செய்யக்கூடியவன் ஒரே ஒருத்தன் தான் இருக்க முடியும். பலர் என்று நினைப்பது கடவுள் விஷயத்தில் மனிதர்கள் செய்கிற இரண்டாவது பெரிய பிழை. நிறைய கடவுள் என்று நம்ப கூடாது. அறிவு ரீதியாகவும் சரியில்லை. ஏன் சரியில்லை? திருமறை குர்ஆன் அவர்களுக்கு எதிராக சான்ற வைக்கிறது, லவ் கான பீஹிமா ஆலிகத்துன் இல்லல்லாஹுல வசந்தா, ஒரு அல்லாவை தவிர ஏராளமான கடவுள்கள் இருந்திருந்தால் இந்த வானம் பூமி ரெண்டுமே என்றைக்கும் சீரழிந்து சின்னாபின்னமாயிருக்கும். ரெண்டு கடவுள் இருக்காண்டவங்க, இந்த கடவுள் கிழக்கு வர சொல்வார் சூரியனை, அந்த கடவுள நாயனை மட்டுமா மேற்கு போம்பாரு. இப்ப கடவுள் சூரியன் கிழக்கு வருவோம் மேற்கு வருவோம், இப்ப ரெண்டு கடவுள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம், ஒரு கடவுள் கடவுளை மேற சூரியனை மேற்கு வர சொல்லுவாரு, இன்னொரு கடவுள் அதான் கிழக்கு தான் வரணும். இப்ப என்ன ஆகும், ரெண்டு பேரும் சமமா வர இருக்கிறாங்கல்ல, ரெண்டு கடவுள் ரெண்டும் யாருக்கு பணிய வேண்டியது இல்ல, ரெண்டு பேரும் சூப்பர் பவர் ஒத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேரும் தன்னுடைய கௌரவத்தை காக்க போவான்ல, நீ மட்டும் ஓஞ்சல் படி போய் ஏஞ்சல் படி போவானாமா அப்படின்னு ஒருத்தன் கேட்பான், அதெல்லாம் கிடையாது, ஏஞ்சல் படி அதெல்லாம் முடியும், ஏஞ்சல் படி தான் போவோம், வெட்டி சாக வேண்டிய ரெண்டு பேரும் ரெண்டு கடவுள் சரியா வருமா, அவங்க வெட்டி சேர்த்தாங்கன்னா சீரழிஞ்சு சின்ன நாசமா போயிருக்கும். நாசமா போகல, பூமி நாசமா போகல, சூரியன் நாசமா போகல, அதனுடைய இயக்கத்தில் எந்த மாறுதலும் ஏற்படல, தடுமாற்றம் ஏற்படல, குழப்பம் ஏற்படல, சூரியன் போய் சந்திரன்ல முட்டிடல, சந்திரன் போய் செவ்வாயில முட்டல, அது அதுக்குரிய டிஸ்டன்ஸ் கரெக்டா மெயின்டெய்ன் பண்ண வேண்டியது இல்ல, ரெண்டு பேரும் சூப்பர் பவர் ஒத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேரும் தன்னுடைய கௌரவத்தை காக்க போவான்ல, நீ மட்டும் ஓஞ்சல் படி போயிட்டு ஏஞ்சல் படி போவானாமா அப்படின்னு ஒருத்தன் கேட்பான், அதெல்லாம் கிடையாது, ஏஞ்சல் படி அதெல்லாம் முடியும், ஏஞ்சல் படி தான் போவோம், வெட்டிக்கிட்டு சாக வேண்டிய ரெண்டு பேரும் ரெண்டு கடவுள் சரியா வருமா, அவங்க வெட்டி சேர்த்தாங்கன்னா சீரழிஞ்சு சின்ன நாசமா போயிருக்கும், நாசமா போகல, பூமி நாசமா போகல, சூரியன் நாசமா போகல, அதனுடைய இயக்கத்தில் எந்த மாறுதலும் ஏற்படல, தடுமாற்றம் ஏற்படல, குழப்பம் ஏற்படல, சூரியன் போய் சந்திரன்ல முட்டிடல, சந்திரன் போய் செவ்வாயில முட்டல, அது அதுக்குரிய டிஸ்டன்ஸ் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அது மாட்டுக்கு சுற்றி சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப எப்படி ரெண்டு பேர் இருக்க முடியும், ரெண்டு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ரெண்டு முதலமைச்சர் ரெண்டு தலைமை ஆசிரியர் உருப்பிடுமா, அது ஒரு பள்ளிக்கூடம் இவரும் தலைமை ஆசிரியர் அவரும் தலைமை ஆசிரியர் தீர்த்து மட்டும் போயிட வேண்டியதான்,
தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் யாரு? அவரும் முதலமைச்சர், இவரும் முதலமைச்சர். உருப்படுமா? ஒரு மாநிலத்துக்கு ரெண்டு முதலமைச்சர் இருக்க முடியுமா? ஒரு கல்லூரிக்கு ரெண்டு முதல்வர் இருக்க முடியுமா? ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு எஸ்பி இருக்க முடியுமா? போலீஸ்ல ரெண்டு எஸ்பி தான் என்ன ஆகும்? ரெண்டு பேரும் சுட்டுக்க வேண்டியது ஆள்காலு நடக்குமா? இது ஒரு ஆள் மேல இருக்கணும், ஒரு ஆள் கீழே இருக்கணும். அவர் சொல்ற இவர் கேட்கணும் தான் உலகமே இயங்கும். ஒரு இந்தியாவுக்கு ரெண்டு பிரதமர், வாஜ்பாயும் பிரதமர், அத்வானியும் பிரதமர் சொல்ல முடியுமா? துணைந்து வேண்டாம் சொல்லிக்கிற முடியுமா? பிரதமர் சொல்ல முடியுமா? சமம் ஆக்க முடியுமா? ஈக்குவல் ஆக்க முடியுமா? ரெண்டு பேருக்கு சமமான அதிகாரம் சொல்ல முடியுமா? சொன்னா உருப்படாது. ஒரு சாதாரண ஒரு எந்த ஒரு விஷயமா ரெண்டு தலைவர் இந்த மேடைக்கு போட்டா உருப்படுமா? இவர் எந்திரிச்சுக்கிட்டு பேசுவார், அவர் இவர் பேசுவார், இவர் சென்னை பிஜே பேசுவார், இவர் எந்திரிச்சுட்டு சம்சுல்லா பேசுவார். ரெண்டு பேரும் கட்ட வேண்டியது. அப்ப ரெண்டு ஒரு மேடைக்கு ரெண்டு தலைவர் இருக்க முடியுமா? அப்ப எந்த ஒரு நிர்வாக விஷயம் இருந்தாலும் சீராகவும் செவ்வையாகவும் ஒழுங்காகவும் போகணும்னா ஒருத்தர் தான் இருக்கணும். காப்பாத்துறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள், படைக்கிறது ஒரு கடவுள் இருக்கான்னு வைங்க. நான் என்ன பண்றேன்? காப்பாத்துற கடவுளை குளிப்பாட்டுறேன், அழிக்கிற கடவுளை குளிப்பாட்டல. அழிக்கிற கடவுள் கோபம் வருது, நான் அழிக்க போறேங்கிறாரு. உடனே காப்பாத்துற நிக்கிற, அழிக்காத, நான் காப்பாத்த போறேன். அழிக்கத்தான் போறேன், நான் காப்பாத்தான் செய்வேன், நான் அழிக்கத்தான் செய்வேன். அவங்க ரெண்டு வந்து அழிச்சுக்கணும். அடிதடி எங்க நடக்கு? இது உருப்படுமாண்ட நடக்க முடியாது. அப்ப இறைவன் விஷயத்துல வந்து ஒரு கடவுள் என்று நம்புவதுதான் அறிவுபூர்வமானது, அதான் சரியான நம்பிக்கை. அதனால்தான் நமக்கு நம்பிக்கையும் ஏற்படும். ஒரு கடவுள் இருக்குன்னு நம்புனாத்தான் நமக்கு நன்மைகளும் ஏற்படும். எப்படி நன்மை ஏற்படும்? எல்லாருக்கும் ஒரு கடவுள் நம்ம நினைக்கும் பொழுது நமக்குள்ள வேறுபாடு வராது. நம்ம எல்லாரும் இறைவனால் படைக்கப்பட்டவர். நீனும் படைக்கப்பட்டு நானும் படைக்கப்பட்டவன் சமந்தாண்டா என்ற உலகளாவிய சமத்துவம் ஏற்படுவதற்கும் சகோதரத்துவம் ஏற்படுவதற்கும் இஸ்லாம் எடுத்து வைத்த அடிப்படையான மேட்டர்ல ஒண்ணு இந்த ஒரே கடவுள் கொள்கை. இன்றைக்கு நம்ம பாக்குறோம் நம்முடைய வழிபாட்டு தலங்கள்ல, பள்ளி வாசல்கள்ல சமத்துவத்தை பாக்குறோம். எல்லாரும் ஒரே மாதிரி வந்து நிக்கிறோம். கல்யாண விருந்துகள்ல ஒரு தட்டுல போட்டு நாலு பேர் சாப்பிடுறோம். அப்படியான சகோதரத்தை பாக்குறோம். ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது கையால் குலுக்கி கொண்டு கையிலா கொடுக்கிறோம், தீண்ட மாட்டேன் என்று சொல்ல மாட்டேங்கிறோம். எதனால இதெல்லாம்? நீனும் கடவுளால் படைக்கப்பட்டவன், நானும் அந்த கடவுளால் படைக்கப்பட்டவன். என்னைய படைச்சது வேற கடவுள், உன்னைய படைச்சது வேற கடவுள்னா நான் ஒழுங்கா இருக்க மாட்டேன். ரெண்டு பேரும் வித்தியாசப்படுத்திக்கிறோம். ஏன் முதலாளி பெருசா, ஓ முதலாளி பெருசான்னு போயிருவோம். அப்ப ரெண்டு பேருக்கு ஒரு முதலாளி சொன்னா அந்த முதலாளிகளை நம்ம நீன் விளக்க நான் என்னடா அதிகாரம் பண்ண காப்பா இல்லையா? அப்ப இந்த சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் ஏற்படுவதாக இருந்தால் என்ன இருக்குன்னு, ஒரே ஒரு கடவுளை நம்புனாத்தான் உலகத்துக்கு நல்லது. முஸ்லீமுக்கும் ஒரு கடவுள் தான். முஸ்லீமுக்கு யாரு கடவுள்? அவர் தான் இந்துவுக்கும் கடவுள். இந்துவுக்கு யாரு கடவுள்? அவர் தான் கிறிஸ்தவரும் கடவுள். கடவுளை இல்லைங்கிறவனுக்கு அவர் தான் கடவுள். அகில உலகத்துக்கு அவர் தான் கடவுள். அப்படி ஒரு சூப்பர் பவர் தான் இருக்க முடியும் என்ற நம்பிக்கையை உலகத்திற்கு இஸ்லாம் எடுத்து வைக்கிறது. இரண்டாவது மிஸ்டேக் என்ன? மனசு செஞ்சது இல்லைங்கிறது தப்பு, அதுக்காக தாறுமாறா இருக்கிறான்னு சொல்றது தப்பு. ரெண்டு சொல்லாம அதுவும் தப்பு தான். தாறுமாறா கூட வேற முறை கூட ரெண்டு ரெண்டா பண்ணலாமா? 25 அப்ப இருக்கிறது எப்படி தப்போ, அது மாதிரி ரெண்டு அப்ப இருக்கிறது தப்பு தான். அதனால ஒரு தகப்பனே ஒரு ஒருத்தனுக்கு ஒண்ணுதான் இருக்கணும்னு சொல்லும் பொழுது படைச்சவனும் ஒண்ணுதான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாம் உலகத்துக்கு வைக்கிறது. இது வந்து இஸ்லாம் மட்டும் வைக்கல, எல்லா மதங்கள்லயும் ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்துச்சு. எல்லா மதங்கள்லயும் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற நம்பிக்கை தான் எல்லா மதங்கள்லயும் ஆரம்பத்தில் இருந்தது. அப்படி சொன்னவர்களை எல்லாம் கடவுளாக்கிவிட்டாங்க. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் யாரெல்லாம் போய் மக்கள்கிட்ட சொன்னாங்களோ சொன்னவர்களையும் கடவுளாக்குனதுனால நிறைய கடவுள் வந்து சேர்த்தவிர, எந்த மதத்தினுடைய அடிப்படை சித்தாந்தத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த ஒரு கடவுள் கொள்கையைத்தான் எல்லா மதங்களும் சொல்கிறது. கடவுள் நிறைய இருக்க முடியாது. இதுதான் எல்லா மதங்களுடைய சரியான நம்பிக்கை. இது கடவுள் விஷயத்தில் மனிதன் செய்கிற இரண்டாவது தவறு. ரெண்டு தவறாச்சா? மூணாவது தவறு என்ன அப்படின்னு சொன்னா, கடவுளுக்குன்னு சில தகுதிகள் இருக்கிறது. கடவுளுக்கு சில தகுதிகள் இருக்கிறது, சில அந்தஸ்து இருக்கிறது. அந்த அந்தஸ்துக்கு உள்ள கடவுளை கீழே இறக்குறது மனசெஞ்சு தப்புங்க. கடவுள்னு ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா, நம்ம ஒரு முதலாளிங்கிறான், நான் வந்து வாட்ச் கட்டிருக்கிறேன், கண்ணாடி போட்டிருக்கிறேன், கிளிசடி இல்லாத சட்டையை போட்டிருக்கிறேன், நான் வந்து இவர் முதலாளிங்கிறேன், 72 ஓட்டு போட்டிருக்கிறாரு. நான் யார முதலாளிங்கிறேன்? இவர் தான் நம்ம முதலாளி. போட்டது செருப்பு இல்ல, வேட்டில சாணி அடிச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி குடிச்சு 6 மாசமா இருக்குது. நான் என்ன சொல்றேன்? நம்ம முதலாளி வருவான். நம்புவீங்களா நீங்க? முதலாளியா நீ போடு ஓஞ்சத்தை அந்த மோசம் என்ன முதல்ல சொல்லுங்க இல்லையா? அப்ப ஒரு முதலாளி நம்ம ஒருத்தனை சொல்வதா இருந்தால், நம்மளை விட கொஞ்சம் மேல இருக்கணும், நம்ம நடந்து போனா அவர் கார் வச்சிருக்கணும், நம்ம குடிச்சில இருந்தா அவர் வந்து பங்களாவில் இருக்கணும், அப்படி நமக்கு நினைக்கிறோமா இல்லையாங்க? இப்ப கடவுள்ங்கிறவன் வந்து எப்படி இருக்கணும்? நம்ம மாதிரி இருக்கலாமா? நம்ம ஒருத்தனை கடவுள்னு ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா எல்லா வகையிலும் எனக்கு மேல இருக்கணும். என்னைய மாதிரியே இருந்த கடவுளா இருக்க முடியுமா? என்னைய விட கீழே இருந்த கடவுளா இருக்க முடியுமா? இன்னைக்கு எனக்கு விட நீ என்ன பிச்சைக்காரன், நீ என்ன கடவுள் இருக்கலாமா இல்லையா? கடவுளுங்கிறான் பிச்சைக்காரனா இருக்கிறான். கடவுளா
என்னடா நீ என்கிட்ட கேக்குற, நீ கடவுளா, நீ எனக்கு தந்தாவுள்ள கடவுளா இருக்க முடியும் அப்படி சொல்லுவோமா இல்லையா? அப்ப கடவுள் என்று நம்ம ஒருவனை நம்புவதில் அடுத்த மிஸ்டேக் என்னன்னு கேட்டா, எல்லாத்திலையும் மேல ஒரு இடத்துல கொண்டு வைக்கணும், அந்த இடத்துல கொண்டு போய் வேற யாரையும் உட்கார வைக்க கூடாது. உட்கார வைப்பது அடுத்த தப்பு. கடவுள் இடத்தில் யாரையாவது உட்கார வைக்கிறது கடவுள் விஷயத்தில் செய்யற மூணாவது தப்பு. கடவுளை அல்லாவை இறைவனை எப்படி புரிந்து கொள்ளணும்னு கேட்டா, இறைவன் இருக்கிறான் என்று புரிந்து கொள்ளணும், இருக்கிற இறைவன் ஒருவன் தான் என்று புரிந்து கொள்ளணும், அவனுடைய இடத்தை எவனும் எட்ட முடியாது என்று புரிந்து கொள்ளணும். மூணாவது விஷயம், எட்ட முடியும் என்று நினைப்பது வந்து பிழை, தவறு. கடவுள் கொள்கையில நாம் செய்யக்கூடிய தவறு என்னன்னு கேட்டா, இறைவன் இடத்தை எட்ட முடியும். அப்படி யார் நினைக்கிறாங்களா? யார் நினைக்கிறாங்களோ நினைக்கலையோ, இந்த சமுதாயத்தில் அப்படி நிறைய நினைக்கிறாங்க. அதான் பாயிண்ட் பிறக்கும். மூணாவது நாலாவது பாயிண்ட் தான் நம்ம சமுதாயத்துக்குள்ள மேட்டர். அதெல்லாம் பொதுப்படையா உள்ள விஷயங்கள். என்ன நினைக்கிறாங்க? இறைவன் ஒருத்தனை ஏத்துக்கிறாங்க, முஸ்லீம்னு சொல்லிக்கிறாங்க. இப்படி ஒரு அற்புதமான மார்க்கத்தில் இருந்து கொண்டு என்ன செய்யறாங்க? இறைவன் சொல்றான், உமா கதர் உள்ளா ஹக்க கதிரிகி, அல்லாவை மதிக்க வேண்டிய அளவுக்கு அவர்கள் மதிக்கவில்லைன்னு ஒரு சமுதாயத்தை குற்றம் சுமத்துக்கிறான். மக்காவில் உள்ள காபிர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தவர்கள் என்ன பண்ணாங்களாம், அல்லாவை மதிக்கிற அளவுக்கு மதிக்கலைங்கிறான் அல்லாஹ் கண்டிக்கிறான். அவங்கள மதிக்கிறதுன்னு ஒரு முறை இருக்குது அல்லாவை, அந்த மரியாதை அவர்கள் கொடுக்கவில்லைன்னா அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் வேற யாரையும் கொண்டு வச்சு போடுறது. அல்லாவுக்குன்னு ஒரு உயர்ந்த ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துல அந்த தகுதிய மனிதர்களுக்கோ, கழுதைக்கோ, குதிரைக்கோ, சூரியனுக்கோ, சந்திரனுக்கோ, ஆட்டுக்கோ, மாட்டுக்கோ, கொடிமரத்துக்கோ, கபருக்கோ கொடுக்க கூடாது. அதான் அந்த அல்லாவை மதிக்கக்கூடிய முறை என்பது. இப்ப அல்லாவுடைய தன்மை என்ன, அல்லாவுக்குரிய ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாவுடைய ஒரு ஆற்றல் என்ன ஆற்றல்னா, நம்ம எல்லாம் அப்ப நான் பேசுறவங்களுக்கு விளங்குதா? விளங்கும். விளங்க விளங்கலையா? விளங்குது. நீங்க பேசுறது எனக்கு விளங்கும். அப்ப உங்களுக்கு எனக்கு மனிதனுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, உதாரணத்துக்கு நான் சொல்ல வர்றேன், உங்களுக்கு எனக்கு எல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த காதுகளை கொண்டு கேட்கிற ஆற்றல், செவியுறுகிற ஆற்றல் உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு. நீங்களும் நான் பேசினா நீங்க செவியுறுவீங்க, நீங்க பேசினா நான் செவியுறுவேன். இப்ப இறைவன் இருக்கிறான், இறைவன் செவியுறுவான், நான் மாதிரி அவன் செவிட்டான்னு வைங்க, ஈக்குல போயிடும்ல. நான் எப்படி செவியுறுவேனோ அப்படித்தான் இறைவனும் செவியுறுவான் சொன்னா, என்ன பிரிக்கிறீ, நான் தான் கேட்கறேன், நீ தான் போயிருந்தோம்ல. இப்ப நம்மளுக்கு காது விளங்குது, நாங்க பேசுறோம் அல்லாவுக்கு விளங்கும், அல்லா பேசுறோம் எங்களுக்கு விளங்கும்னு சொன்னீங்க, சமத்து கொண்டு வந்தீங்க, இதுல உனக்கு என்ன பெரிய சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோமா இல்லையா? அப்ப அல்லாவும் செவியுறுகிறான், நாமளும் செவியுறுகிறோம் சொன்னா, அதுல டிஃபரண்ட் இருக்கிறது. என்ன டிஃபரண்ட்? நீங்க கேட்கறது செவியுறுவது, நான் செவியுறுவதற்கெல்லாம் சில கண்டிஷன் இருக்கிறது. என்ன கண்டிஷன்? இப்ப வந்து நான் பேசுவதை நீங்கள் செவியுறுவதா இருந்தால், இப்படி நான் வந்து நிக்கிற முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தொலைவுல இருக்கணும், அப்பதான் நீங்க செவியுறுவீங்க. அல்லது ஒளி வங்கி தரக்கூடிய அந்த மாதிரி ஒளிபெருக்கு ஏதாவது கருவிகளை வைத்துக் கொண்டு இந்த பேச்சை எடுத்துட்டு வரணுங்க, அப்ப செவியுறுவீங்க. இங்க எங்க இருந்து நான் பேசினாலும் உங்களுக்கு செவியுறுவ ஏழுமா? ஏழும்னா மீட்டிங்கே தேவையில்லை, நான் கடையில உட்காந்து பேசிட்டு போயிருவேன், நீங்க பொட்டல் போட்டு கேட்டுக்கலாம். நான் எங்க இருந்து பேசினாலும் உங்களுக்கு கேட்க முடியும்னா, நான் எங்க வர்றேன், நான் பாட்டு கடையனூர்ல மீட்டிங் வாங்க, நான் நீங்க போயிட்டு இருக்கீங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அவங்க கேட்டுட்டு இருப்பாங்கன்றவனே, நான் பாட்டுக்கு அங்க உட்காந்து பேசுவோம், நீங்க எங்க உட்காந்து கேட்டுட்டு இருப்பீங்களே. அப்ப நான் கடையனூர்ல உட்காந்து பேசுனா உங்களுக்கு கேட்க முடியுதா? கேட்க முடியாது. நான் மெட்ராஸ்ல இருந்து உட்கார கடையனூர் இருக்கேன், நாளைக்கு மாநாடுக்காக தான் வந்திருக்கிறேன். அப்ப கடையனூர்ல வந்து நாளைக்கு நாள் கழிச்சா நாளைய மறுநாள் வந்து மாநாடு இருக்கிறது, நாளை மறுநாள் மாநாடு நாயை மன கட்டி 90 ரூபாய் செலவழிச்சிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த வெயில்ல 108 டிகிரி வாங்கிட்டு வர்றோம், எதுக்கு வர்றோம்? கிட்ட போனா தான் கேட்க முடியும், மனசுன்னு கேட்காது. நம்ம மெட்ராஸ்ல பேச முடியுமா? அப்ப சென்னையில உட்கார்ந்து பேசுவது உங்களுக்கு கேட்காது. அப்ப நம்முடைய பேச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட, நம்முடைய செவியுறும் சக்தியை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருந்தால்தான் கேட்க முடியும். அது மாத்திரம் பத்தாது, குறிப்பிட்ட ஒரு டெசிபல் இருந்தா தான் கேட்க முடியும். குறிப்பிட்ட தூரம் இருக்கணும், அந்த சவுண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கணும். நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், வால்யூம் ஒரு குறைச்சி 0 வச்சுட்டாரு, கேக்குமா? அது ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுல டெசிபல்ல இருக்கணும், கேக்குமா? இப்ப கேட்டு அதாவது கேட்கலையே, நான் சொல்லதான் செஞ்ச அந்த 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 அளவுல சொல்லல, ஒரு காதைக்கு கேட்பதற்கு எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு டெசிபல்ல சொன்னா தான் விளங்குமே தவிர, நான் பாட்டுக்கு எனக்குள்ள விளங்காது, உங்களுக்கு விளங்காது. அப்ப கேட்பதற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல நிக்கணும், குறிப்பிட்ட டிசிபிள்ல சொல்லணும், இங்கனக்குள்ள உள்ளவருக்கு ஒரு அளவு போட்டு சொல்லணும், அங்க இருக்கிறாரு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், கொஞ்சம் டிசிபிள ஏத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில சொன்னா தான் நமக்கு விளங்கும். இது நம்மகிட்ட உள்ள கோளாறு.
அதே மாதிரி நான் பேசுவதை நீங்கள் கேட்க, நீங்கள் பேசுவதை நான் கேட்பதாக இருந்தால் அதை கடத்தி செல்வதற்கு காத்து இருக்க வேண்டும். காத்து இல்லாட்டி கேட்க முடியுமா உங்களுக்கு? என்னை வந்து கண்ணாடிக்குள்ள அடைச்சு வச்சுட்டாங்க, நான் உள்ள உட்கார்ந்து பேசுறேன், ஏதோ ஆக்சிஜனுக்கு ஏற்பாடு பண்ண செல்வன, ஒரு ஆக்சிஜனுக்கு உள்ள ஏற்பாடு பண்ணிவிட்டு கண்ணாடி கூட அடைச்சு விட்டாங்க. எந்த காத்தும் கிடையாது, மைக்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நான் உள்ள உட்கார்ந்து பேசுறேன். ஏதாவது வழங்குமா உங்களுக்கு? பாப்பீங்க, வாயை செய்யறது தெரியும், என்னமோ வாயை அசிச்சிட்டு இருக்கான் கிறுக்கன்னு சொல்லுவீங்க, சவுண்ட் வழங்காதுல. அப்ப என்னுடைய பேச்சு உங்களுக்கு கேட்கணுமா இருந்தால் இங்க காத்து இருக்கணும். நான் பேசின பேச்சு அந்த காத்து அதிர வச்சு அப்படி காத்து தள்ளிக்கிட்டே வருது, தள்ளிட்டு காதுல ஒரு இடி இடிச்ச உடனே உங்களுக்கு விளங்குது. நான் பேசுகிற பேச்சு வந்து காத்து அலைகள் வழியாகத்தான் உங்களுக்கு வருகிறது. அதனாலதான் வந்து வண்ணா துவைக்கிறலாம், உதாரணம் பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்பீங்களே, வண்ணா துணியை துவைக்குவான், தூரத்துன்னு பாப்போம், வண்ணாண்டா டோபி, டோபி வந்து என் டோபிய தேவையில்லாம நம்மளே எடுத்து நம்ம துவைக்க மாட்டோமா? நம்மளே ஒரு குளத்துல உட்காந்து செய்யற துணியை துவைக்கிறோம், அடிச்சு துவைக்கிறோம், அடிக்கும் போது சத்தம் வரும். நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறத கண்ணால முத பாத்துருவீங்க, வைக்கும் போது சத்தம் கேட்காது, எடுத்தோட சத்தம் கேட்கும், தப்புன்னு கேட்கும். எப்ப அவன் அடிக்கும் போது சத்தம் வந்துருச்சு, அந்த சத்தம் அந்த கடையில நிக்கிற ஆளுக்கு கேட்கறதுக்கு வந்து அவ்வளவு நேரம் ஆகுது, நீங்க எடுத்த பிறகுதான் அந்த சத்தம் அங்க போய் சேரும். இதுதான் காற்று கடத்துதுங்கிறான், இது இது அறிவியல் பூர்வமான விஷயம். அப்ப காற்று இருந்தா தான் கேட்க முடியும், இது நம்ம கேட்கிற தன்மை. அதே மாதிரி நம்ம கேட்கிற தன்மை என்னன்னு கேட்டா, ரெண்டு காது இருந்தா கூட ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் கேட்கணும், இந்த காதுல நீங்க சொல்லுங்க, இந்த காதுல நீங்க சொல்லுங்க, கேட்கல நிறைய கேட்கற விட்டு தருங்க. ரெண்டு காது இருக்குல்ல, இந்த காதுல நீங்க சொல்லு கேட்டுக்கிறேன், இந்த காதுல நீ கேட்டு காட்டுக்காரு, ரெண்டு பேரும் ரெண்டு காதுல சொல்ல விட்டு ஏதாவது கிரகி கேளுமான்னு பாருங்க, ரெண்டு வழங்காது. இப்ப நீங்க எல்லாரும் சேர்த்துட்டு இதை கத்துறீங்கன்னு எனக்கு வழங்குமா? ஒருவராளா சொல்லுப்பா, இன்னும் பத்து பேர் சேர்ந்துக்கிறது நான் மனுஷனா என்ன கேட்போமா இல்லையா? அப்ப ஒரு மனிதன் கேட்பது வந்து ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் கேட்கலாம், ஒரு நேரத்தில் ரெண்டு கேட்கலாது, ஒரு நேரத்தில் பத்து கேட்கலாது. இப்படி எல்லாம் நம்ம கேட்கிறோம். இறைவன் எப்படி கேட்பான்? உலகத்தில் உள்ள 650 கோடி மக்களும் சேர்ந்துக்கிட்டு ஒரே நேரத்தில் கத்தினாலும் இவன் இதை கேட்கிறான், அவன் அதை கேட்கிறான்னு பிரிச்சு பிரிச்சு கேட்பான். அவன் எப்படி கேட்பான்? அல்லாஹ் எப்படி கேட்பான்? ஒரு நேரத்தில் உட்கார்ந்துட்டு 650 கோடி பேரும் 650 மாறுபட்ட கோரிக்கைகளை வைத்தார்களே, ஆனால் அதை தனித்தனியாக பிரித்து பிரித்து கேட்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுடைய ஆற்றல். இருட்டில் இருந்தாலும் கேட்பான், தூரத்தில் இருந்தாலும் கேட்பான், கிட்ட இருந்தாலும் கேட்பான், சந்திர மண்டலத்தில் போய்கிட்டு கேட்டாலும் கேட்பான், செவ்வாய்க்கு போய்கிட்டு கேட்டாலும் கேட்பான், ராக்கெட்ல இருந்து கேட்டாலும் கேட்பான், அதில் பாதாளத்து சுரங்கத்தில் உட்கார்ந்துட்டு பேசினாலும் கேட்பான், குறைந்த டெசிபல்ல பேசினாலும் கேட்பான், அதிகமான டெசிபல் கேட்பான், டெசிபலே இல்லாம மனசுக்குள்ள நினைச்சுக்கிறிய மனசுக்குள்ள பேசுறிய அதையும் கேட்குவான். இது இறைவன், இதன இறைவன் காற்று இருந்தாலும் கேட்பான், காற்று இல்லாட்டாலும் கேட்பான். அப்ப இறைவனுடைய கேட்கும் திறன் என்பதற்கு எந்த விதமான சரத்தோ நிபந்தனையோ கண்டிஷனோ கிடையாது, அப்படி கேட்கக்கூடியவன் இறைவன். இப்ப நீங்க சொல்றீங்க, நம்ம சம்சுல்லா இருக்கிறார, செய்புல்லா இருக்கிறார, அவர் 1000 பேர் பேசுறதையும் ஒரே நேரத்தில் கேட்பாருங்கிறீங்க. இப்ப நீங்க செய்யற மிஸ்டேக் என்ன? இப்ப நீங்க சொல்றீங்க இதான் இதான் மனுஷன் கேட்கறது விளங்கி போச்சு, அது அல்லாஹ் கேட்கறது என்னன்னு விளங்கி போச்சு. இப்ப நீங்க சொல்றீங்க நம்ம சைஃபுல்லா ஹாஜா இருக்கிறார், அவர் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நாம் 1000 பேரும் ஒரே நேரத்தில் கேள்வி கேட்டால் 1000 கேள்வியும் ஒரே நேரத்தில் அவர் புரிந்து கொள்வார் சொல்றீங்க. இப்ப நீங்க இவர் எங்க கொண்டு வச்சுட்டீங்க? எங்க வச்சுட்டீங்க? அல்லாவுடைய சீட்டுக்கு பக்கத்தில் கொண்டு சேர போட்டு உட்கார வச்சுட்டு இருப்போம், முடிஞ்சா? அப்ப அல்லாவுக்கு இருக்கிற மாதிரி அல்லாவுடைய இடத்துல என்னைய கொண்டு ஏத்தக்கூடாது, எவனை ஏத்தக்கூடாது, எதனை ஏத்தக்கூடாது. இன்றைக்கு என்ன நடக்கிறது? நாகூர் ஆண்டவரே, மொய்தீன் ஆண்டவரே கூப்பிடுறாங்க. யாரு கூப்பிடுறா? பொட்டல்பூர்ல இருந்து 10 பேர் கூப்பிடுறாங்க. அதே நேரத்தில் மதுரையில் உட்காந்து 10 பேர் கூப்பிடுறாங்க. அதே நேரத்தில் பக்தாதில் உட்காந்து 10 பேர் கூப்பிடுறான். அதே நேரத்தில் அமெரிக்காவில் இல்ல, உதாரணத்துக்கு சொல்றாங்க, எல்லாம் தெரிஞ்சுட்டாங்க. அமெரிக்காவில் உட்காந்து 10 பேர் கேட்கறான். அதே நேரத்தில் வந்துகிட்டு பாகிஸ்தான் உட்காந்துட்டு 10 பேர் கேட்கறான். ஈரான்ல உட்காந்துட்டு கொஞ்சம் பேர் கேட்கறான். 3-8 பேரும் கேட்கறான். ஒரு நேரத்தில் 1000 பேர். இந்த நம்ம என்ன நினைக்கிறோம்? 1000 பேர் ஏன் கத்துறான்? இந்த 1000 பேரும் கேட்கறத இவர் செவிக்குருவாரு, அதான் அர்த்தம். என்ன அடிப்படையில் கேட்கறான்? கியூல நிப்பாட்டுறாங்க. நீங்க வந்து ஒரு தர்காவுக்கு வழிபாடு செய்ய போறாருன்னு சொன்னா கேட்கணும். ஒரு ஆள் ஒண்ணு அவளியாவுக்கு வழங்காது, ஒருத்தான் கேட்டு போன சொல்றீங்க. அம்புட்டு அவளியாவே மகானே பெரியாரே கேட்கறாங்க. அம்புட்டு 50 பேரும் ஒரு நேரத்தில் சத்தம் போடும் பொழுது அந்த சத்தம் எந்த அடிப்படையில் அவன் போடுகிறான் என்று சொன்னால் அவன் உள்ளத்துல ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அல்லாஹ் கேட்கிற மாதிரி இவர் கேட்பார் நம்பிக்கை இருக்கா? எதனால அவன் கேட்கிறான்? அந்த கோரிக்கையை கேட்பாரா நிறைவேற்றுவாராங்கிறது நான் போகவே இல்லை. இவன் எந்த நம்பிக்கை இருந்தால் இப்படி கேட்பான். என்னை படைத்த இறைவன் எப்படி கேட்பானோ அப்படி கேட்பான். ஈராக்கில் இருந்தாலும் அவர் கேட்பார், பொட்டல் புதில் இருந்தாலும் அவர் கேட்பார், பாகிஸ்தான்ல இருந்தாலும் அவர் கேட்பார், அது எங்க பரலோகத்தில் இருந்தாலும் அவர் கேட்பாரு.
எந்த பாஷையில் இருந்தாலும் அவர் கேட்பாரு, எந்த நேரத்தில் இருந்தாலும் கேட்பாரு, எத்தனை லட்சம் பேர் கத்தினாலும் அது அவருக்கு விளங்கும் என்று ஒருவன் நினைத்தால் அவன் என்ன செய்கிறான்? வமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய அளவு கண்ணியப்படுத்தவில்லை. அவுட்டு, நாகூர் ஆண்டவரேங்கிறான், முடிஞ்சிச்சு, பினிஷ். நீ எப்படி நாகூர் ஆண்டவர் அவர் கேட்கும் நினைக்கிறியப்பா? எப்படி கேட்க அல்லாஹ்வா அவரு? அப்ப அல்லாவுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு உயிரோட உள்ள மனிதருக்கோ இறந்து போன மனிதருக்கோ கேட்கும் என்று ஒருத்தர் நினைத்தால் முடிஞ்சிச்சு. இவன் என்ன பண்ணிட்டான்? அல்லாவுடைய இடத்தை அடுத்த ஆளு கொடுத்து விட்டான். உதாரணத்துக்கு நான் கேட்கிற திறன் சொல்றேன், உதாரணத்துக்கு தான் கேட்கிற திறன். அதே மாதிரி அல்லாஹ் வந்து நீங்க இறக்கம் காட்டு, ஒருத்தர் பிச்சைக்காரத்த ரூ நிக்கிறான், கையில ரூபா இருக்கு, சாப்பிட்டு பத்து நாள் வச்சுக்கிறான், ஒரு 50 போட மாட்டீங்களா? போடுவீங்கல்ல, எல்லாத்தையும் அந்த குணம் இருக்குது. சரி, பிச்சைக்காரனுக்கு போடலன்னு உங்க பிள்ளைக்கா குடுக்கல இல்லையா? பிச்சைக்காரனுக்கு போடாட்டாலும் நீங்க மட்டும் பிள்ளைக்கா வேண்டிய 50 செலவழிப்பீங்கல்ல, இது ஏன் செலவழிக்கிறீங்க? ஒரு இறக்க குணம் மனுஷன் இருக்குது. கொடுங்கோலனா இருந்தாலும் அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு அவன் நல்லவன் தானே, அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு இறக்கம் உள்ளவனா தான் இருப்பான். எல்லா மனுஷன்கிட்டயுமே ஒரு இறக்க குணத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த இறக்க குணத்தினாலதான் தானம் செய்யறோம், தர்மம் செய்யறோம், பொண்டாட்டிக்கு சட்டை எடுத்து கொடுக்கறோம், சேலை எடுத்து கொடுக்கறோம், நகை நட்டு வாங்கி போடுறோம், பிள்ளைகளுக்கு சொத்தை வாங்கி குவிக்கிறோம், கார் வாங்கி கொடுக்கறோம், எல்லாம் என்னது நம்மள்கிட்ட உள்ள இறக்கம். நம்ம கஷ்டப்பட்டு இதை எப்படி சம்பாரிச்சு பார்க்க மாட்டேங்கிறோம். என் புள்ள கேட்டான்ல, இந்த 50 எடுத்துட்டு போ வண்டி, எமகா வேணும் வாங்கிக்க சொல்றமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம எதுக்காக இப்படி செய்யறோம்னு கேட்டா, எல்லா மனிதர்கள்ட்டையும் ஒரு இறக்க குணத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் இறக்கம் வச்சிருக்கான். ரெண்டு ஒண்ணா, இறக்கப்படுறதற்கு நானும் இறக்கப்படுறேன், நீங்களே அவன் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். நான் ஒரு 75 பண்ணா நீங்க ஒரு 80 இருக்கலாம், இன்னொருத்தர் 60 இருக்கலாம், இன்னொருத்தர் 30 மார்க் இருக்கலாம். ஏதோ அவர்கள் அவர்களுக்கு தகுந்தவாறு ஒரு 10% கூட இறக்கம் இல்லாம வேணுமே இருக்க மாட்டான், எதுக்காச்சும் இறக்கம் காட்டுவான். அப்ப இறக்கப்படக்கூடிய தன்மை, கருணை காட்டக்கூடிய தன்மை எல்லா மனுஷன்டையும் இருக்கிறது. இறைவனும் கருணை காட்டுவான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இறைவன் கருணை காட்டுறதை சொல்லும் பொழுது நீங்க எல்லாம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லி தரும் பொழுது உங்களுக்கு அர்த்தம் சொல்லி இருப்பார்கள். என்ன சொல்வார்கள்? அளவற்ற அருளாளன். அவனுக்கு சொல்லும் என்ன சொல்லுவாங்க? நம்ம அருள் வந்து லிமிட், அது அன்லிமிட். அல்லாஹ்வுடைய அருள் எப்படிப்பட்டது? அளவு இல்லாத அருள், அளவற்ற அருளாளன், அளவு இல்லாத அருளாளன். அவன் அருள் செய்யறான் சொன்னா அதுக்கு அளவு ஏதாவது போட முடியுமா? அல்லாஹ்வும் அளவற்ற அருளாளன். இது அல்லாஹ்வுடைய சிபத்து. நம்ம எதை நம்மளால எந்த அளவுக்கு இறக்கம் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம நினைக்கிறோம், ஜலீல் மதனி அல்லாஹ் மாதிரியே அருள் செய்வாருங்க, அல்லாஹ் எவ்வளவு பண்ணுவானோ அவ்வளவு அருள் பண்ணுவாருங்கன்னு சொல்லிட்டானு வைங்க, முடிஞ்சு கதை. இவர் கொண்டே எல்லா இடத்துல உட்கார வச்சுட்டாரு ஜலீல் மதனிய. அதனால அதுக்கு அர்த்தம், அதான் எந்த ஒரு தன்மையிலையும் எந்த ஒரு சிவத்திலையும் எந்த ஒரு பண்பாட்டிலையும் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் யார உட்கார வச்சாலும் சரி, அவன் அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்கிறான், அல்லாஹ்வை தப்பா புரிந்து கொள்கிறான், அவனுக்கு காத்திருப்பது நரகம் தான். அல்ல, ஒரு மனுஷனை கொண்டு அல்லாஹ்வுடைய இடத்துல உட்கார வைக்கிற, உன் இடத்துல ஒரு பொண்டாட்டி இருக்கிறான்னா அந்த புருஷனுடைய இடத்துல இன்னொருத்தன் உட்கார ஒத்துக்கிருவியா? ஒரு மனைவி கணவனை வைக்க வேண்டிய இடத்துல கண்டவனை வச்ச நீ ஒத்துக்கிருவியா? ஒரு மனைவி இடத்துல கணவன் இடத்துல அர்த்தால வைக்க முடியாதுங்கிற படைச்ச இறைவன் இடத்துல அர்த்தால வச்சிருவியா நீ? கணவனுக்கு என்ன பெரிய, மனைவி கிட்ட பெரிய ரைட் இருக்குங்கிற கணவனா படைச்ச அந்த மனைவிய இவனா உருவாக்குனா? இவன் உருவாக்காம சோறு கொடுக்கறதுக்காக வேண்டி, ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக வேண்டி இவ்வளவு உரிமை எடுத்துக்கிற நீ? என்ன அப்படி செஞ்சு விட்டு கும்பலைக்கு வாங்கிருப்ப, மகர தான் வரதட்சணை வாங்கியிருக்கிற, வேற ஒண்ணும் செய்யல. நீ மகரே கொடுத்திருந்தா கூட என்ன கழிச்சு விட்ட? ஒண்ணு கொடுக்காம ஒரு வேலை சாருக்கு அப்படி அரிசியை கொடுத்து போட்டு என் பொண்டாட்டி தான் எனக்கு மட்டும்தாங்கிற இப்படி உரிமை கொண்டாடுறிய. அப்ப அவனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கும் அவன் மேல படைச்ச இறைவனுக்கு? அவன் புருஷன் இடத்துல கொண்டு கண்டவனை வைப்பதற்கும் படைச்ச இறைவன் இடத்துல கண்டவர்களை வைப்பதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? கண்டவர்களே வேணாம், நெருங்கியவர்களா வச்சா கூட ஒத்துக்குவாங்களா? ஒன்று கொண்டாட்டி கணவன் இடத்துல கணவன் தம்பி வைக்கிறான், நம்ம தெரிஞ்சால் பரவாயில்ல, தம்பி தானே ஒதுக்குறீங்கள, அந்த இடத்துல வைக்கிறேன் நீங்க விளங்கிக்கணும். அந்த இடத்துல வைக்கிறதுனா சும்மா இடத்துல வைக்கிறது இல்ல, முழு அர்த்தத்தோட அந்த இடத்துல வைக்கிறான்னு சொன்னா, நம்ம தம்பினா பரவாயில்ல, அர்த்தம் வச்சுறா, தம்பி தானே பரவாயில்ல, அண்ணன் தானே, சின்ன பாப்பா தானே, மாமா தானே, எதையும் வைக்க கூடாது. அந்த இடம் அவனுக்கு உரியது. அந்த இடத்தை வந்து ஒரு மனிதன் யாரும் கொடுக்க மாட்டான். தனக்குரிய அந்த கணவன் ஸ்தானத்தை தந்தைக்கு கொடுக்க மாட்டான், தன தம்பிக்கு கொடுக்க மாட்டான், மகனுக்கு கொடுக்க மாட்டான், யாருக்கும் கொடுக்க மாட்டான். அவனுக்கு மாத்திரமே, அவனுக்கே உரிய ஒரு தகுதி நினைக்கிறீல? உனக்கு இவ்வளவு இருந்தா படைச்ச ரப்புலால ஒண்ணுமில்லாத உன்னை உருவாக்கி உனக்கு காற்றை தந்து, தண்ணீரை தந்து, உணவை தந்து, ஒவ்வொரு வினாடியும் உன்னுடைய ஒரு அசைவுகளுக்கும் உத்தரவு போட்டு உன்னை கண்காணிக்கிற இறைவன் இடத்துல செத்து போனவர்களை கூட உட்கார வைக்கிறேன்,
உன்னை படைச்ச இறைவன் இடத்துல என்னைக்கு இறந்து போனவர்களை கொண்டு அந்த இடத்துல உட்கார வச்சா அவனுக்கு என்ன கோபம் வரும்? இறைவனுக்கு எவ்வளவு ஆத்திரம்? பாவி, இப்படி உனக்கு மனசு வந்துச்சு? ஏன் இடத்துல நாங்கடா உன்னை படைச்சேன், நாங்கடா உன்னை உருவாக்குன, உனக்கு கண்களை அலம் நஜ அல்லவு ஐநைனி வெளிசான உங்க சபத்தைனி ஹதைனாகும் நஜிதைனி, அதை உனக்கு ரெண்டு கண்களை நான் தரவில்லையா, ஒரு நாவை தரவில்லையா, இரண்டு உதடுகளை தரவில்லையா, இரண்டு பாதைகளை உனக்கு காட்டவில்லையாண்டு அவன் மாட்டு பட்டியல் போட்டு இருக்கிறான். தகுளுக்கூனகு அம்னகுனு காலிக்கோன், அதை விந்தாக செலுத்துகிறீர்களே, அதை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா? அதை நீங்கள் மனிதனாக படைத்து உருவாக்குகிறீர்களா? நான் உருவாக்குறேனா அப்படின்னு கேட்கிறான். அவர் ஐத்தும்மா தகுழுதோன், நீங்கள் பயிர் செய்கிறீர்களே, அதை பற்றி யோசித்து பார்த்தீர்களா? அன்தும் தசுர உணவு அம்னகுனு சாரிவோன், நீங்கள் அதை முளைக்க செய்கிறீரா? நான் செய்கிறேனா? ஏண்டா நீ போடுற நெல்லை முளைக்க செய்யறதுன்னா, இந்த மேகத்திலிருந்து மழையை இறக்கி வைக்கிறதுனா, இந்த காட்டினங்க பழம் காட்டினங்க நடந்துச்சா? இதை மையம் கொண்டு விட்டது, ஆந்திராவுக்கு அருகே மையம் கொண்டு விட்டது. சென்னையில 48 மணி வேகத்தில் அடிக்கும், 24 மணி நேரத்துக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும், பெரிய புயல் அடிக்கும், புயல் 3000 நம்பர் கூட ஏத்துங்கள். கிளிக்க முடிஞ்ச உன்னால ஓடி போச்சு ஒரிசாவுக்கு. அவன் அறிவிக்கிறான் ஒரிசாவுல புயல் எச்சரிக்கை, படும் சேதம் ஏற்படும். அவனுக்கு அல்வா கொடுத்து ஒரே ஓட்ட ஓடி போச்சு. ஒண்ணுமே இல்ல, கடைசியில கொழும்புல போய் ஆட்டி படைச்சிட்டு போச்சு. கடைசியில கொழும்பு ஒரு ஆட்டி, இலங்கை ஒரு ஆட்டி ஆட்டி ஒண்ணுமெல்லாம் ஆகிட்டு போச்சு. இதான மழை அவன்ல தர்றான். வானிலிருந்து உனக்கு இருக்கிற பார்க்கத்தான் முடிஞ்சு, உன்னால உன் கிட்ட வந்து இருக்கிற அந்த மலையை கூட உன்னால பக்கத்துல பொழி வைக்க முடியல. உனக்கு பக்கத்துல வந்துச்சு அந்த புயல். அந்த புயல் உண்டானால் நமக்கு மேகங்க மழை கிடைக்கும். இவனுக்காச்சும் ஒரு புயல் புயல் அடிச்சுன்னு சொன்னா பக்கத்துல அவனுக்கெல்லாம் மழைதான், அவனுக்கு பெரிய கிப்ட். அந்த மாதிரி எங்கிட்ட புயல விரட்டி விட்டு பக்கத்துல விரட்டி விட்டோம்னா மெட்ராஸ்ல தண்ணி பஞ்செல்லாம் தீந்துருமே. அப்ப வந்து இந்த மலையை அன்சும் அஞ்சல் துமுகம் இரண்டு முசிலி அம்னகருள் முன்சிலும் மேகத்திலிருந்து நீங்கள் அந்த தண்ணீரை இறக்கி வைக்கிறீர்களா? நான் இருக்கிறேனா? பாவி, குடிக்கிற தண்ணி ஏன் தண்ணி, போட்டுக்கிற சட்டை ஏன் சட்டை, திங்கிற சோறு ஏன் சோறு, வாழ்கிற பூமி ஏன் பூமி? நீ போய் ஏன் இடத்துல அவனை கொண்டு வைப்பியா, இவனை கொண்டு வைப்பியா, ஆட்டு வைப்பியா, மாட்டு வைப்பியா, மனுஷன் வைப்பியா, செத்தவன் வைப்பியா, உசுரோட அவங்க கேட்பானா இல்லையா? அல்லா, அப்ப அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் எதை வைக்க கூடாது? அல்லா மாதிரியே அருளான்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்றாங்களா யாருன்னு கேட்டா, ஆமா சொல்றாங்க. அளவற்ற அருளாளன்று யாரே நாவூராண்டவர் சொன்னாங்களான்னு கேட்டா, அந்த வார்த்தையை சொல்லவில்லை, அந்த கருத்தை சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? ஏப்பா நீ அல்லாட்ட கேட்க வேண்டியதானே, எதுக்கு போய் அவுளியாட்ட கேட்கிற, எதுக்கு போய் மனிதர்கள்ட்ட கேட்கிற, எதுக்கு போய் இறந்தவர்கள்ட்ட கேட்கிற அப்படின்னு நம்ம அவர்கள்ட்ட கேட்டோம்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்ம கிட்ட சொல்றாங்க, ஒரு மகன் இருக்கிறான், அவனுக்கு சைக்கிள் வாங்கணும், அத்தா கோவக்காரரு, அத்தனை கேட்டா கிடைக்காது, அம்மாட்ட போய் பக்குவமா சொல்லுவான், அம்மா சொல்லுவாங்க, அடே இரு நான் பார்த்து பக்குவமா பார்த்து நேரம் பார்த்து அடிச்சு வாங்கி தந்துடுறேன் அப்படிம்பாங்க. அப்ப தகப்பன் தான் வாங்கி கொடுக்கறான். ஆனாலும் தகப்பன் கேக்குறானா? யார்கிட்ட கேக்குறான்? மகன் தாயிட்ட கேட்டு தாய் வழியா வாங்குறான் இல்லையா, அது மாதிரிதான் நாங்கள் அவளியாட்ட கேக்குறோம். எப்படி சொல்றான்? ஏன்டா அங்க போய் கேக்குறேன் கேட்டா அதுக்கு சொல்ற பதில் என்ன? இதுதான் பதில். என்ன பதிலு? நீங்க தகப்பன் வைக்க கோவக்கார தகப்பன் கேப்பீங்களா? அம்மாட்ட சொல்லி பக்குவமா பக்குவம் வாங்கி தருவாங்க. இப்ப அளவற்ற யாரு? தாய் தகப்பன்ல யாருங்க அருள் கூட? அம்மா தானே. இவன் அவளியா அம்மாவாகும், அல்லா அப்பாவாக்குனா யாரு அருளாளு? அளவற்ற அருளாளு யாரு? அவளியா இருக்கிறாங்களே, அல்லா கிட்ட பயங்கரமா அன்பு வச்சிருக்கிறவங்க நல்லா இருக்கிறானே, அம்மா அப்பா மாதிரி பயங்கரமான ஆளு அப்படிங்கிறான் இவன். அதான அர்த்தம். நீமே இங்க கேட்கறதுக்கு என்ன அர்த்தம்? நீ அல்லா வந்து பயங்கரமானவனா கொடூரமானவனா? இந்த அவுளியா வந்து பயங்கரமான அளவற்ற அருளாளன், அளவற்ற அருளாளர் அப்படின்னு நினைக்கிறிய? அல்லாவுக்கு ஈக்குவலா கூட ஆக்கல. இது என்ன பண்ணிவிட்டாலும் தூக்கி இறக்கிட்டு அங்கதிக்கு வர வச்சுட்டான். இதுல அல்லாவுக்கு சமமா செயல்பட்டு உட்கார வைக்கல. அல்லாவது இங்கிலதி கடாசி விட்டு அவருக்கு எந்திரத்தில் உட்கார வச்சு, இவரது அளவற்ற அருளாளன், அல்லா விட கம்மி, அல்லாவுடைய அருள் அதை விட கம்மின்னு ஆகிவிட்டான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய காட்சிகள் நீங்க பாக்குறீங்களா இல்லையா? அல்லா இடத்துல ஏன் இருக்கிறேன்னா அல்லா ஒரே கீழே இறக்கி போடுறான். அப்ப அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய், அல்லாவுடைய தகுதியை கொண்டு போய் மனுஷனுக்கு கொடுத்துறாதீங்க. அந்த மனுஷனுக்கு கொடுக்கிறது என்பது அடுத்தபடியாக நாம் செய்கிற தவறு. நம்ம நோய் நோயை தீர்ப்பது யாருடைய வேலை? இறைவனுடைய வேலை. ஒரு டாக்டர் தீர்ப்பார்னா தீர்ப்பார், எப்படி தீர்ப்பாரு டாக்டர்? டாக்டர் நோய் தீர்ப்பார் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லடியா 5 ரூபாய் கொண்டு கொடுக்குறீங்க, 100 ரூபாய் கொடுக்குறீங்க, அவரே ஏதோ நோய் தீர்க்கிறார். ஒரு மாத்திரை வாங்கி போற தலைவலி போகமையா இருக்குது, ஒரு 50 பேர் தலைவலி தான், ஒரு 45 பேர் போகத்தானே செய்யுது. வயிற்றால போனுச்சுன்னா மாத்திரை வாங்கி தந்தா ஒரு 25 ரூபாய் கரெக்டா வரட்டாலும் 75 ரூபாய் கரெக்டா ஆகுதுல. அப்ப அந்த டாக்டருக்கு அந்த மருந்து நோயை குணமாக்குறாங்க.
அப்ப நோயை குணமாக்குற டாக்டரும் குணமாக்குறாரு, அல்லாவும் நோயை குணமாக்குறான். ரெண்டு ஒண்ணா ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ் நோயை குணமாக்குவதற்கும் மருத்துவர் குணமாக்குறதுக்கு என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கிறது. மருத்துவர் எப்படி குணமாக்குவாரு? வயிற்று வலி போறீங்க, வயிற்று வலி தானே, சரியா போ, இப்படி குணமாக்குவாரா? டாக்டர் போய் ஐயா வயிற்று வலிங்கிறீங்க, வயிற்று வலி தானடா, போட சரியா போடா அப்படி சொல்லுவாரா? அப்படி குணமாக்க இயலாது. அவர் என்ன செய்யணும்? இங்க வாங்குவாரு, வயிற்று போய் சமைக்க பாப்பாரு, மருந்து எடுப்பாரு, ஊ சிரிஞ்சு எடுப்பாரு, ஒரு இருக்கு ஒண்ணு இருக்குவாரு. அந்த அந்த சாதனங்கள் வழியா தான் குணப்படுத்த முடியும். அதுலயும் குணம் ஆனாலும் ஆவலாம் ஆவாட்டாலும் போயிடும். ஒரு 75% ஆவலாம், ஒரு 25% ஆகாமலும் போயிடலாம். அவனுக்கு மருந்து உடம்பு கொடுக்கறாம இருக்கலாம், அல்லது சரியான மருந்து கொடுக்காம இருக்கலாம். ஒருவனுக்கு ஏற்றுக்கொண்ட நிவாரணத்தை அதே மருந்து இன்னொருத்தனுக்கு அலர்ஜியா போயிடலாம், குணம் முடிக்க முடியாது. அப்ப ஒரு மருத்துவர் குணமளிக்கிறது என்பதுக்கு வந்து ஒரு சாதனங்கள் வழியாக குணமளிப்பார். மருத்துவர் என்ன செய்வாரே? ஒரு சாதனத்தை வைத்து குணமளிப்பார். மாத்திரையை தருவார், அல்லது லேகியத்தை தருவார், அல்லது தானிக்கு தருவார், அல்லது ஊசியை போடுவார். ஒரு கருவியையும் ஒரு பொருளையும் பயன்படுத்தி நம்முடைய உடம்புல செலுத்தி அல்லது செலுத்த சொல்லி குணப்படுத்துவது யாருடைய வேலை? மருத்துவருடைய வேலை. அது கூட எப்படி குணப்படுத்துவாரு? டோக்கன் வாங்கி தான் குணப்படுத்த முடியும். அவரு நீங்க 1000 பேர் போறீங்க, அம்புட்டு பெறுவா, 1000 பேர் கூப்பிடுவாரா? அம்புட்டு பெறுவா, ஊசி எடுத்துக்கிட்டு சக்சஸ் கொடுத்துருவாரா? அப்படி கொடுக்க முடியாது. ஒரு நேரத்தில் ஒரு ஆள் தான் பார்ப்பாரு. அவர் 1000 பேர் வயிற்று வலி துரிச்சாலும் இந்த ஒத்தனாவா, முத வந்து முதவா, ரெண்டாவது ரெண்டாவா. அப்ப மருத்துவர் குணமாக்குறாருந்தா சாதனத்தை கொண்டு குணமாக்குறாரு. ஒரு டைம்ல ஒரு ஆள் தான் அவருக்கு என்ன செய்ய முடியும், கவனிக்க இயலும். அதுலயும் கூட குணம் ஆகவும் செய்யலாம், ஆகாம செய்யலாம். ஆவதற்கு சாத்தியம் இருக்கே தவிர ஆகும் அடிச்சு சொல்ல இயலாது. அப்படி அடிச்சு சொல்லிட்டா கிராமத்து டாக்டரே போதும், பெரிய டாக்டர் எல்லாம் வேண்டிய இவன் எழுதி கரெக்ட் பண்ணி விட்டுவான். இவன் சொல்லி அங்க கொண்டு போறது, இங்க இருந்து தென்காசி கொண்டு போ, தென்காசி திருநெல்வேலி கொண்டு போ, திருநெல்வேலி அப்பளோ கொண்டு போ, அப்புறம் அமெரிக்காவை கொண்டு போன சொல்றீங்க. அப்படி இருக்கு, ஆகவும் செய்யலாம் ஆகாம இருக்கலாம். இறைவன் குணப்படுத்துவான், இறைவனுக்கு சாஃபின்னு பேர் இருக்கு, குணப்படுத்தக்கூடிய. எப்படி குணப்படுத்துவான்? வயிற்று வலிங்கிறீங்க, தோலாப்பூர் கொண்டு வந்து தருவானா? கொடாப்பிரி ஒண்ணா தருவானா? வயிற்று வலிக்குதுங்கிறீங்க, வயிற்று வலிக்குள்ள மாத்திரை, தலைவலிக்குள்ள மாத்திரை வாங்கி கொண்டா வந்து இந்தாங்க சாப்பிடுங்க அப்படியே சொல்லுவான். அல்லாட்ட வயிற்று வலி கேட்டீங்கன்னா போமா போயிடும். அல்லா எப்படி குணமாக்குவான்? அவனுக்கு மெடிசன் கிடையாது, அவனுக்கு மாத்திரை கிடையாது, அவன் என்ன செய்வான்? போண்டா போயிரும், ஆகுண்டா ஆயிரும், போண்டா போயிரும். அப்ப அல்லாஹ் குணப்படுத்துவது என்பதற்கு நீங்க 1000 பேருக்கு 1000 நோய் ஒரே இடத்துல கத்துறீங்க, அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா முடிஞ்சு வச்சுக்காது. குன் பைய குன் தான் இதை அறாத செய்யன் அங்கே கூலளவு குன் பைய குன், எந்த பொருளை அவன் நினைத்தாலும் ஆகு என்றால் ஆகிவிடும். அது அவனுடைய சிவத்தை, அவனுடைய தன்மை. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவளியா நோய் நோய் வைத்த வழிக்கு போறான், தலைவலின்னு போறான், வைத்தியன் கொண்டே கட்டுறான், நீ கட்டுறான், அவளியா குணமாக்குவாரான். எப்படி குணமாக்குவார் அவளியா? அவளியா குணமாக்குறது டாக்டர் குணமாக்குற மாதிரி குணமாக்குறதா சொன்னால் நம்ம மறக்க மாட்டோம். தர்காவுக்கு போறீங்க, நாகூர் ஆண்டவரே வைத்த வலிங்கிறீங்க, உடனே அப்படி கபூர்ல இருந்து ஒரு கை வந்து ஒரு மாத்திரை கையில வச்சுக்கிட்டு இந்தா போடுன்னு சொன்னா அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். டாக்டர் குணமாக்குற மாதிரி தான் அவர் குணமாக்குவார்னு சொன்னால் எனக்கு அது அப்செக்ஷன் இல்லை. ஒரு தலைவலின்னு போறீங்க, தலைவலியா இதோ இந்த ஊசி, இந்த கொண்டா கையை கொண்டு வா, இதோ போடுகிறேன். அப்படி எந்த கபூர்ல குணமாயிருக்கா யாருக்காச்சு? அப்படி போயிருக்காங்க, வயிற்று வலி தலைவலி பிள்ளைங்களு போறீங்க, இல்ல பிள்ளையா இல்ல இங்க வா இந்த பிள்ளைய தருகிறேன் அப்படி சொல்லி கொடுத்தாரு. அவரு என்ன விளையாடுறீங்க, நீ எப்படி எப்படி தருவார? அவரு நோய் எப்படி போக்குவார்? அவரு அவளே எப்படி போக்குவாரு? அல்லா எப்படி போக்குவான் அப்படி போக்குவாருங்கிறான். அல்லாவுக்கு மருந்து தேவை இல்லை. அவளியாட்ட போய் கேட்டா அங்கிருந்து மருந்தும் வரல, மாத்திரையும் வரல, ஊசியும் வரல, தானிக்கும் வரல, லேகியமும் வரல, குணமாகுங்கிறிய. எப்படி குணமாக்குவாரப்ப? அவன் எப்படி குணமாக்குவானோ, அவனுக்கு எப்படி மாத்திரை மருந்து தேவையில்லையோ அப்படி குணமாக்குவார் நீ நினைச்சேன்னு சொன்ன, யாரு இடத்துல யார உட்கார வைக்கிற, எவனுடைய இடத்தை எவனுக்கு பிடிக்கிற, எவன் இடத்தை கொடுக்கிற, சிந்தி பார்க்க வேணாம. அப்ப குணமாக்குதல் இருக்கிறது இல்லைன்னு சொல்லவில்லை. திசுக்களிக்கிற தன்மை உங்கள்ட்ட இருக்கு, என்கிட்ட இருக்குது. திசுக்களிக்கிறீங்க இல்லையா? உங்க பொண்டாடி சோறு கொடுக்குது இல்லங்க, அது திசுக்களிக்கிறது. உணவளித்தல் என்ற தன்மை வந்து எல்லாத்தையும் இருக்கு. எம்ஜிஆர் சத்துணவு கொடுத்தாரு, நம்ம எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்தாரு. அப்ப வந்து நம்ம காசுலாம் கொடுத்தாரு, அது ஒரு விஷயம், வரிப்பணத்துல கொடுத்தாரு. அப்ப உணவளித்தல் என்ற தன்மை ஒரு தனி மனிதன் ஒரு அரசாங்கத்திட்ட ஒரு பஞ்சாயத்து போர்டுல எல்லாத்தையும் இருக்கிறது. திருட்டு பயில கூட இருக்குது, அவன் திருடுற உணவளிக்கு தான் திருடுறான், அவன் வேண்டிய ஆளுக்கு உணவளிக்கு திருடுறான். இந்த உணவளிக்கிறது எப்படி உனக்கு ஒரு நாள் பசிக்குன்னு வர்றாரு, பசியா போ போய்விடும், அப்படி அப்படி யாராவது போய்க்கிருக்குமா? நம்மகிட்ட வந்து ஒரு பசிக்குன்னு ஒருத்தர் சொன்னா பசிதானே போ, பசி இருக்காரு போ. இப்படி உணவளிக்க இயலுமா உங்களால? உங்களால இயலாது. ஒரு 1000 ரூபாய் கேட்கிறாரு, 1000 ரூபாய் கடன், 1000 ரூபாய் தானே போ, இருக்கு வீட்டுல இருக்கும் போ.
இப்படி ஏன்னா 1000 ரூபா தருவானா? நான் 1000 ரூபா தரணும், எப்படி தரணும்? எடுக்கணும், காட்டணும், மீட்டணும், நீ வாங்கணும், இப்படிதான் நான் தரேன். நான் தர்றேன் 1000 ரூபா, எப்படி தரணும்? கண்ணுக்கு தெரிகிற விதமாக தர்றதுக்குல நீங்க அவுளியா அரசுக்கு தர நம்புங்க, நல்லா நம்புங்க. எப்ப நம்பணும்? அவுளியாவே வறுமையில் இருக்கிறேன், இந்த அமெரிக்க டாலர் வந்துச்சா? நான் நாலு கேட்கிறேன், மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. அங்கிருந்து கேட்டா கபரை போட்டு ரூபா வரும் சொன்னால் வர்ற இடத்துல வாங்கலாமே, மனுஷன் தர்றாரு, அது குற்றம் கிடையாது. ஒருத்தர் தர்றாரு வாங்கலாம், இவர் தர்றாரு 1000 ரூபா தர்றாரு, ஆளுக்கு 1000 ரூபா வாங்கலாம், குற்றமா சிரிக்காது. இவர் எல்லாத்துக்கும் 1000 ரூபா தர்றாருன்னு சொன்னா இவர்த்த எல்லாரும் வாங்கலாம், குற்றம் கிடையாது. நீங்க இப்படி சொல்லுங்க, நானும் வந்து வாங்குறேன். தர்காவளவை கேட்டால் கை வந்து வந்து அப்படி வருங்க, பாயிண்ட் அடிக்கிறாரு. அப்ப இவங்க நாங்க கேட்க போறோம். இப்ப வாளி எடுத்துட்டு வருவாங்க. இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர்களா தெரியும், மிக குறைந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய இந்த சகோதரர்கள் கடும் போராட்டத்திற்கு மத்தியில, கடும் எதிர்ப்புக்கு மத்தியில, கடும் சிரமத்திற்கு மத்தியில, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் அவர்கள் கூலி தர வேண்டும், அல்லாஹ் உதவி செய்யும். மக்கத்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊர்ல. மக்காவில் நீங்க நல்லா சந்தோஷமா வந்திருக்கீங்க. மக்காவில் வாழுகிற அண்டை வீட்டு, பக்கத்து வீடு, சொந்தம் பந்தம் அவ்வளவு. இப்ப இந்த 10-15 அற்ப சகோதரர்கள், சாதாரண சகோதரர்கள் இவ்வளவு கஷ்டப்படுந்த மக்கள் நல்வழி பெறணும் என்பதற்காக இந்த பெரிய சுமையை சுமந்திருக்கிறார்கள். இந்த வாளியை கேட்டு வருவார்கள், தாராளமா நன்கொடையை கொடுங்க, இந்த நன்கொடையில 10 காசு நாங்க வாங்கிட்டு போக மாட்டோம். அவர்களுக்கு கைய பிடிக்க கூடாது. நீங்க உட்கார்ந்துருக்கிற சேரு, இந்த வீடியோ, இந்த பேனு, இந்த போடியும், இந்த ஏற்பாடுகள் எல்லாத்துக்கும் அவங்க அவங்க சுமை தாங்க, நாளைக்கு நடத்துறது பயந்துடக்கூடாது. அவர்களுடைய குறையை நிறைவு செய்யற விதமாக மாலி வரும், தாராளமா கொடுங்க. அப்ப ரிசுக்கு தருவது என்பது அவளையா ரிசுக்கு தர நல்லா நம்புங்க. நானும் நம்புறேன், எல்லாரும் நம்புவோம். எப்படி நம்பணும்? ஒரு 50,000 ரூபா வேணும் அவளியாவே, வீடு பாதியில நிக்குது, சலம் போடணும், ஒரு 50,000 ரூபா தாங்க. இந்த 100 ரூபாய் தம்பது அப்படி தந்தாரு சொன்ன நானும் வந்து வாங்குறேன், எனக்கு தேவை இருக்கு. இப்படி தர மாட்டார், வேற எப்படி தருவாரு? அல்லாஹ் தர்ற மாதிரி தருவாராம். எப்படி தருவாரு? அங்க இருந்து ஒண்ணுமே வராது, ஆனா தருவாரு நம்ம நம்பணும். அல்லாஹ் தர்றதுல அவர் தர சேர்த்துக்கணுமா? இப்ப நீ யார இடத்துல எங்க ஒண்ணு வைக்கிற? அல்லாஹ் ரிசுக்கு தர்றவன் என்று அல்லாஹ்வுடைய சிபத்து. நீனு ரிசுக்கு தர்ற சிபத்து உங்ககிட்ட இருக்கு இல்லன்னு நான் சொல்லவில்லை. உணவளிக்கிற தன்மை மனிதனுக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு இருக்கிற உணவளிக்கிற தன்மை லிமிட் இல்லாதது, கணக்கு இல்லாதது. நீங்க நம்ம எப்படி கேட்போம்? ஒரு ஆள்கிட்ட கேட்டா எவ்வளவு கேப்பீங்க? இவர் வந்து கடன் கேட்கறீங்க, எவ்வளவு கேப்பீங்க? 1000 ரூபா கேப்பீங்க, ஒரு 2000 ரூபா கேப்பீங்க, பழக்கத்துக்கும் தகுதியை பொறுத்து கேப்பீங்க. அல்லாட்ட எவ்வளவு கேட்கலாம்? அல்லா சைக்கிள் கடை கூட வச்சிருக்க மாட்டான், 100 ரூபாய் சம்பளத்துக்கு இருப்பான். அல்லா என்னை கோடீஸ்வரன் ஆக்குன்னு கேட்கலாம். இப்படி ஒருத்தன் கேட்டு பாருங்க, போய் வாசல பிச்சைக்காரன் திரும்ப ஐயா என்னை கோடீஸ்வரன் ஆக்குங்க, எவ்வளவு சிறப்பு இல்லையா? சோறு வாங்கிட்டு போயா, 10 காசு வாங்கிட்டு போயா? ஐயா என்னை கோடி கேட்க முடியுமா? ஒரு பிச்சைக்காரன் ஒரு பணக்கார வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு ஐயா என்னை உடனே கோடி சோறு ஆக்கிட்டு கேட்க முடியுமா? அப்ப மனுஷன் கொடுப்பதற்கு ஒரு லிமிட் இருக்குது. இவனுக்கு உலகம் தருவான், நம்ம அணி தந்துட மாட்டான், தர முடியாது. அல்லாட்ட என்ன செய்யலாம்? என்ன கேட்கலாம்? எல்லாம் கோடி ரூபாய் ஆக்குறேன், கோடீஸ்வரன் ஆக்கிப்படு அப்படின்னு கேட்கலாம். அப்ப கோடீஸ்வரன் ஆக்குன்னு கேட்கலாம். அல்ல எப்படி கோடீஸ்வரன் ஆக்குமா? நாடி விட்டான்னு சொன்னா கூரையை பொத்துக்கிட்டு தந்து கோடீஸ்வரன் ஆக்க மாட்டான். கொடுக்கும் இந்த வர்றேன் இந்த வச்சுக்க அப்படியே தருவான்ல? அப்படி தர மாட்டான். சூழ்நிலை உண்டாக்குவான், அது செட்டப்பை உண்டாக்குவான். அது வாட்டுக்கு நம்மளை அறியாம வந்து குவியும். நேத்து பிச்சைக்காரன் வர்றான், அவனுக்கு சொல்லுவேன் இல்லையா, நேத்து சோத்துக்கு ஆட்சியர் டைம் பாடுற வந்த வாழ்வு பாடுறாங்க இல்ல, அப்படி தருவான்ல? இவனுக்கு வந்த வாழ்வு பாடுறான், அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திர கொடை பிடிப்பாங்கிறாங்களா இல்லையா, அந்த அர்ப்பனுக்கு வாழ்வு தருவான் அல்ல? எப்படி தருவான் அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க இறந்து போனவர்கிட்ட உயிரோட உள்ளவர்கிட்ட கேட்கறீங்களா, என்ன மாதிரி கேட்கறீங்க? எந்த இடத்தில் அவரை நிறுத்தி கேட்கிறீர்கள்? என்னை படைச்ச இறைவன் இடத்துல நிறுத்தி கேட்டா பாத்துட்டு போமா? நாங்க படைத்த ரப்புள்ள ஆலமின் இடத்துல கொண்டே அவனை நிப்பாட்டுவீங்க. ஒரு ஆள அந்த இடத்துல வச்சுக்கிட்டு கேட்க சொன்னால் அது குற்றம் இல்லையா? அது அல்லாவுக்கு சரி பாவம் இல்லையா? அப்ப மூன்றாவது பிழை என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு என்று உள்ள இடத்தை எவனுக்கும் கொடுக்க மாட்டோம். எவன் என்று சொன்ன மிக மிக மரியாதைக்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொடுக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு யார வைக்க மாட்டோம்? ஒரு சஹாபியாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் அல்லாஹ்ட்ட கேட்கிற எதையாவது கேட்டாங்களா? எந்த நபியாவது கேட்டார்களா? இந்த நபியிடமாவது அவருடைய சகாக்கள் தோழர்கள் கேட்டிருக்கிறார்களா? இல்ல. குழந்தையை தாண்டி கேட்டார்களா? ரிசுக்கை தாண்டி சகாபாக்கள் ரசூலுல்லாஹ் போய் யாரும் சொல்லலா? நீங்க என்ன கஷ்டத்தில் இருக்கிறீங்க? கஷ்டம் சகாபாக்கள் பட்ட கஷ்டத்தை ஒப்பிட்டு பாத்துறீங்க போற கஷ்டமா? உடுத்தின ஆடைக்கு மறு ஆடை இல்லை, 3 நாளைக்கு அடுப்புல நெருப்பு இருக்காது, கோதுமை ரொட்டியும் கிடைக்காது. ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டு இருந்தாங்க,
அவ்வளவு வறுமையில் இருக்கும் போது போய் ரசூலுல்லாஹ் போய் அல்லாஹ்வுடைய தூதரே எங்களை பணக்காரனாக்குங்க. சஹாபாக்கள் கேட்டாங்களா, ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னாங்களா, ஆக்குனாங்களா இல்லனா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை கூட அந்த இடத்தில் கொண்டு போய் அல்லாஹ்வுடைய இடத்தில் ரிசுக்கு தர்ற அதிகாரம், நோய் நீக்கிற அதிகாரம், வைக்க முடியாது எல்லாம் அவன் தன்னுடைய சர்வாதிகாரி அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வைக்க மாட்டான். இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்க, ஃபைதா மரித்து ஃபஹுவ யஸ்மீன், எனக்கு நோய் வந்தால் அவன் தான் போக்குவான். நீங்க சொல்றாருக்கெல்லாம் இப்ராஹிம் நபிக்கு மேலையா? அல்லாஹ்வுடைய அடியார்களே குர்ஆன்ல அதிகமா புகழப்பட்டவர் யார்? இப்ராஹிம் நபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இப்ராஹிம் நபியை தான் குர்ஆனில் அல்லாஹ் புகழ்கிறான். நபிகள் நாயகத்தை புகழ்றான். யார ரொம்ப டாப்ல வச்சு புகழ்றான் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ராஹிம் நபியை புகழ்ற அளவுக்கு யாரையும் அல்லாஹ் குர்ஆனில் புகழவில்லை. எப்படி புகழ்றான்? இத்தகத அல்லாஹ் இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற நண்பராக ஃப்ரெண்ட் ஆகிட்டானா? மனுஷனை இறைவன் ஃப்ரெண்ட் ஆக முடியுமா? ஒரே ஒரு ஆளாக்குனா தான் இப்ராஹிம். அல்லாஹ்வுக்கு ஃப்ரெண்ட் யாரு? இப்ராஹிம் நபி. அந்த இப்ராஹிம் நபி சொல்றாங்க, வைதா மரித்து போகோ யஸ்மீன், எனக்கு நோய் வந்தால் குணம் தருவது அவன் தான். இப்ராஹிம் நபிக்கு ஒரு இஸ்மாயில் என்று ஒரு குழந்தை, இஸ்ஹாக் என்று ஒரு குழந்தை. எப்போ இந்த குழந்தை, ஒருத்தன் எப்ப குழந்தை வேணும்னு ஆசைப்படுவான்? நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, 75 வயசுல குழந்தையை தந்தா என்ன ஆகுங்கிற உங்களுக்கு 75 வயசுல அல்ல ஒரு குழந்தையை தந்தா அந்த குழந்தை தந்தது உங்களுக்கு பாக்கியமா தண்டனையா? சம்பாதிக்க இயலாது, அதை வளர்க்க இயலாது, அதுக்கு வேண்டிய எஜுகேஷன் கொடுக்க இயலாது, அதுக்கு உன்னை திரட்டி வச்சுட்டு போக இயலாது. அது ஒரு அதாபுன்னு தான் சொல்லணும். ஒரு மனிதனுக்கு எப்ப குழந்தை வேணும்? அவன் திடகாத்திரமா சம்பாதிக்கிற காலத்துல அந்த குழந்தைக்கு கல்வி கொடுக்க முடியும், மருத்துவம் கொடுக்க முடியும், வசதி கொடுக்க முடியும், ஏற்பாடு செய்ய முடியும் என்ற நிலையில தான் குழந்தை வேண்டும். அப்படித்தான் நான் ஆசைப்படுறேன், நீங்க ஆசைப்படுறீங்க. கல்யாணம் பண்ணி 2 வருஷத்துல புள்ள இல்லாட்டி எத்தனை அரச மரஞ்சுத்தராவுக்கு இருக்கிறாங்க, ஆலமரஞ்சுத்தராவுக்கு இருக்கிறாங்க. இந்த மாதிரி செக்ஸ் வைத்தியம் பண்றானுல, அந்த வைத்தியம் இந்த வைத்தியம் இவனு தேடி அலையக்கூடிய ஆளுக்கு இருக்கிறாங்க, தர்காவை சுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். 5 வருஷம் புள்ள இல்லாட்டி பைத்தியம் முடிச்சு போயிடுது, பாக்குறீங்களா இல்லையா? இப்ராஹிம் நபிக்கு எப்ப கொடுத்தான்? அந்த நபிக்கு புள்ள எப்ப கொடுத்தான்? 10 வயசு, 25 வயசுல கொடுக்கல, 35 வயசுல கொடுக்கல, 45 வயசுல கொடுக்கல, எந்த வயசுல கொடுத்தான்னு சொன்னா, எந்த வயசில் பிள்ளை பெற முடியாதோ அந்த வயசில் கொடுத்தான். எந்த வயசில் மாதவிடாய் நின்று போய் விடுமோ ஒரு பெண்ணுக்கு, அந்த வயசில் கொடுத்தான். இப்ராஹிம் இஸ்ஹாக் நபி இப்ராஹிம் பிறக்கக்கூடிய செய்தியை சொன்ன உடனே அந்த அம்மா கேட்கிறாங்க, அலிது வான அஜூஸுன் வஹாதா பாலி ஷைஹா, நான் கிழவியா இருக்கிறேன், இந்த ஆளு சரியான கிழவனா இருக்கிறாரு, நான் புள்ள பெறுவேனா? அல்லாஹ் வந்து உனக்கு புள்ளைய தர்றேன்னு சொல்றான் மலக்க விட்டு. அந்த அம்மா கேட்கிறாங்க, நான் புள்ள பெறுவனா இந்த கிழவியா, இந்த கிழவனுக்கு எனக்குமா? அந்த அம்மா கேட்கல, எப்படி அப்படி குரான் சொல்றான், நான் சொல்லல, அழிதுவான அஜிதும் நான் கிழவியா இருக்கிறேன், என்னுடைய கனவை வந்து கிழவனா இருக்காரு, நாங்க உள்ள பெறுவோமா? இன்ன ஹாதால செய்வோம். இது பெரிய ஆச்சரியமான மேட்ராவில் இருக்குது, எங்களுக்கு பிள்ளையா அப்படிங்கிற வயசுல அல்ல பிள்ளையா கொடுக்கறான், ரெண்டு பிள்ளையும் அப்படித்தான் அல்லாஹ் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லி அலல் கிபரி இப்ராஹிம் இஸ்மாயில வ இஸ்ஹாக், தள்ளாத வயதிலே எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்த அல்லாஹ்வுக்கே போலனைத்தும். இப்ராஹிம் நபி சொல்றாங்க, குர்ஆன்ல ஒரு கதை இல்ல, கற்பனை இல்ல, குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அவருக்கு குழந்தை இல்லை, அந்த குழந்தையை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் அடுத்தவருக்கு கொடுக்கறத விட்டு தள்ளுங்க, தனக்கு உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஒரு நபிக்கு இல்லை, ஒரு சிறந்த நபிக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய நபிமார்களிலே படைப்புகளிலேயே மிகச்சிறந்தவர் இருக்கிறார். மறுமை நாளில் முதன் முதலில் ஆடை அணிவிக்க எல்லாம் நிர்வாணமா ஏற்படுவோம். ஃபர்ஸ்ட் டிரஸ் கொடுக்கறது யாருக்கு? அல்லாஹ். இப்ராஹிம் நபிக்கு தான் கொடுப்பான், எல்லாம் நிர்வாணமா எழுந்திருப்போம். அப்ப முதன் முதல்ல ஆடை யாருக்கு? இப்ராஹிம் நபிக்கு. அவர் பிள்ளையை அறுத்து பழியிட முயற்சி பண்ண காரணத்துக்காக வேண்டி ஆட்டை இருக்கிறோம். அவர் முண்டாட்டி சபா மர்வாவில் ஓடுனதுக்கு நம்ம ஓடுறோம். அவர் சைத்தான பார்த்துட்டு கள்ள எரிஞ்சதுக்காக பார்க்காமலே கள்ள எறிகிறோம். அவர் செஞ்ச ஒவ்வொன்றையும் நம்ம கடமையாக்கி வச்சுக்கிறோம். அல்ல, அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபிக்கு தனக்கு ஒரு பிள்ளையை உண்டாக்க முடிந்ததா என்றால் முடியவில்லை. நம்ம என்ன செய்யறோம்? இறந்து போன சமாதியில போய் நாகூர் ஆண்டவரே பிள்ளையை தான் இருக்கிறோம். நாகூர் ஆண்டவருக்கு பிள்ளை இல்லை, அவர் ஒரு தள்ள பொண்டாட்டியை கட்டி புள்ள பெற வேண்டியதானே, அது ஒரு சுண்ணத்தான சொல்ல, அவருடைய சுண்ணத்தானே, அவர் தனக்கு ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. அங்க போய் நவுறாரே எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க, என்ன இங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அல்லாஹ் யாரு, மனுஷன் யாரு, நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு சொல்லுங்க.
நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? லாயிலாக இல்லவா லாயிலாக இல்ல நாகூராரா? உங்க கலிமா என்ன? நாகூராரை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லைங்க போறீங்களா? அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? என்ன என்ன முடிவு உங்க முடிவு? அதுக்குத்தானே தலைகளை அடிச்சுக்கிறோம். எங்க போயிட்டு இருக்கிறீங்க? தூக்கி போட்டா நான் மீள முடியாத. இந்த மாதிரி தப்பு செய்து விட்டு போனால் நிரந்தர நரகம். மத்த மொத்த தப்புக்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு உருட்டி எடுத்து வெளியே தள்ளிடுவான். அல்ல, இந்த தப்பு கடவுள் விஷயத்துல அவன் விஷயத்துல டேமேஜ் பண்ணிட்டு போனீங்க, போனதுதான் பர்மனன்டான நரகம். தூக்கி போட்டு வாட்டி எடுத்துருவான். ஹரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் ஒருத்த அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறானோ அவன் இடத்தில் அடுத்தவனை கொண்டே உட்கார வைக்கிறானோ அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், சொர்க்கம் செல்லவே முடியாது. உலவ அசர கூல ஹபித்தானுகும் ஆக்கானு யாமலும். இணை கற்பிப்பார்களே ஆனால் செய்த நல்லறங்கள் யாவும் அழிந்து நாசமாகிவிடும். அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா யாரையாவது வச்சீங்க, உங்க தொழுகைக்கு நன்மை இல்லை, உங்கள் நோன்புக்கு நன்மை இல்லை, செய்த நல்லறங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லல, எவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுகுறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உசுர கொடுக்கவும் ரெடியா இருப்போம், பணத்தை கொடுப்போமா? அந்த பணத்தை கொடுக்கறீங்க ஜகாத் என்ற பெயர்ல. இவ்வளவு நல்லறங்களும் சல்லி காசுக்கு பிரயோஜனம் எல்லாம் போயிடும். அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லல, அமலுக்கு நீ இணை கற்பித்தால் உன்னுடைய நல்லறம் அழியும். அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், நீ இணை கற்பித்தால் உன்னுடைய நல்லறம் அழியும். அப்ப அவ்வளவு பெரிய டேஞ்சர் விஷயம். புள்ள கொடுக்கிற அதிகாரம் எவருக்கும் இல்லை, அவனுக்கு உரியது. மழை கொடுக்கிற அதிகாரம் அவனுக்கு உரியது. ரிசுக்கு தர்ற அதிகாரம் அவனுக்கு உரியது. நோய் தீர்க்கிற அதிகாரம் அவனுக்கு உரியது. பிரார்த்தனைகளை ஏற்கிற அதிகாரம் அவனுக்கு உரியது. எங்கிருந்து கேட்டாலும் யார் கேட்டாலும் செவிமடுக்கிற ஆற்றல் அவனுக்கு உரியது. இப்படியான இறை தன்மைகள்ல உள்ள இறை தன்மைகள் எதனையும் மனுஷனுக்கோ கல்லுக்கோ மரத்துக்கோ அல்லாஹ்வுக்கு வேண்டப்பட்டவர்கள் நினைத்துக் கொண்டவர்களுக்கோ கொடுத்தால் அதுக்கு பேர் சிறுக்கு, அதுக்கு பேர் இணை கற்பித்தல், அதுக்கு மன்னிப்பு கிடையாது, அதுக்கு பர்மனன்ட் நரகம். இப்ப மனிதன் செய்கிற மூன்றாவது பிழை இது. அப்ப மூன்றாவது பிழை இது, அதாவது அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் யாரை வைக்கிறது? மற்றவர்களை வைப்பது. கடவுளை இல்லை என்பது முதல் பிழை. கடவுள் இருக்கிறான் என்று ஒத்துக்கொண்டது கணக்கு விளக்கு இல்லாமல் இருப்பதாக சொல்வது இரண்டாவது பிழை. கடவுளுடைய இடத்தில் கொண்டு போய் மற்றவர்களை உட்கார வைப்பது, அந்த இடத்தில் வைத்து மதிப்பது, போற்றுவது, கேட்பது, வேண்டுவது, கோரிக்கை வைப்பது, அது மூன்றாவது பிழை. நாலாவது பிழை என்ன தெரியுமா? கடவுளை கொண்டாந்து நம்ம இடத்துல உட்கார வைக்கிறது. நம்மளை கொண்டு அங்க வைக்கிறது தப்பு. நம்ம என்ன பண்றது? அவன் நம்மள மாதிரி கீழே கொண்டு போடுறது. அப்ப அந்த கடவுளை பண்ண மதிக்கும் பொழுது கடவுளை வந்து கீழதுக்கு போட்டு மிதிக்கிறதுக்கு பாருங்க, அது நாலாவது பிழை. சில பேர் கடவுள்னு சொல்லுவாங்க, கடவுள்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு ஒண்ணுமே முடியாத மாதிரி மனுஷன் ரேஞ்சில் கொண்டா இறக்கி விட்டுருவாங்க. மனுஷனுக்கு எது முடியுமோ அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. நீங்க இதுக்கு ரொம்ப போக வேண்டியது இல்ல. இந்த அவுளியா மகானு பெரியாரு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. ஏங்க கேக்குறீங்க? எல்லாத்தையும் கேட்க வேண்டியதானே, நேரத்தையே கேளுங்க. எல்லாம் தருவான்ல, அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க அல்லாஹ்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க என்ன அவுளியாவுக்கு சொந்தமா தருவாருன்னா நாங்க சொல்றோம், அல்லாஹ்விடத்துல பரிந்து பேசி எங்களுக்கு வாங்கி தருவாங்க, சிபாரிசு பண்ணுவாங்க, அதுக்கு தானே வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஏப்பா கேக்குற நூறுத்தண்ட கேட்டா, ஆ நாங்க வக்கீல் வச்சிருக்கிறோம், நாங்க என்ன பண்றோம், அல்லாஹ்வுக்கு வக்கீல் கோர்ட்டுக்கு போறீங்க, உங்க வீட்டு காசு நீங்களா நடத்திக்கிறீங்களா, வக்கீல் வைக்க மாட்டீங்களா? அது மாதிரி அவுளியா வந்து வக்கீலா வச்சிருக்கிறோம். இப்படியான சில உதாரணங்களை சொல்லிக்கொண்டு இவர்கள் தங்கள் செயலை நியாயப்படுத்துகிறார்களே. இவர்கள் என்ன செய்கிறார்கள், அடிப்படை தப்பு என்னன்னு சொன்னா, அவனை கூட இங்க இறக்கிடுறாங்க. இங்க இறக்கிடுறாங்க, மனுஷன் இடத்துல இறக்கிடுறாங்க. இப்ப ரெக்கமெண்ட் பண்றோம்ல, ஏப்பா ரெக்கமெண்ட் பண்றேன் கேட்டா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு முதலமைச்சர் இருக்காரு, அவரை நீங்க நேரம் போய் பார்க்க இயலுமா? பார்க்க இயலாது. என்ன பண்ணனு, முதலமைச்சர் அதிமுக முதலமைச்சரா இருந்தா அதிமுக கிளை தலைவரை பிடிக்கணும், அவரை வச்சுக்கிட்டு ஒன்றிய தலைவரை பிடிக்கணும், அவரை வச்சுக்கிட்டு மாவட்ட தலைவரை பிடிக்கணும், அவரை வச்சுக்கிட்டு அவர் மந்திரியை பிடிக்கணும், இல்ல வேண்டப்பட்டவங்களை பிடிக்கணும், சசிகலா குடும்பத்தால யாராவது பிடிக்கணும், அவங்கள வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், ஜெயலலிதாட்ட போனோம்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், நம்ம வேண்டியால் தான் முக்கியமான கோரிக்கை வந்து சொன்னா சந்திப்பாங்க. நான் திடீர்னு போறேன் சிஎம் ஆபீஸுக்கு, சிஎம் கார்டை கொடுத்து சிஎம் பார்க்கணும், வெட்டு செருப்பாங்க, கேப்பாங்களா இல்லையா, என்ன சிஎம் பாக்கணும், எனக்கு சிஎம் தெரியும், சிஎம்க்கு எனக்கு தெரியாதுல, நான் முதலமைச்சரை பார்க்க நினைச்சேன்னா இப்படிதான் போகணும், யாரா ரெக்கமெண்ட் பண்ணா தான் போக முடியும். இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு முதலமைச்சரே உன்னால போய் பார்க்க முடியல,
நீ போய் அல்லாட்ட போய் நேரம் கட்டுவீங்களோ? அதுக்கு தான் அவுளியா வச்சுக்கிறோம். அவுளியா அல்லாட்ட நாங்க சொல்றோம், நாங்க அவுளியாட்ட சொல்லுவோம், விஷ்ணுகாட்ட வாங்கிட்டு போய் அவர் அல்லாட்ட கொடுப்பாரு, அல்லா கூப்பிடுவான். இப்படி டைப்பு டைப்பு என்னன்னு கேட்டா, அல்லாவை சந்திக்கிறதுக்கு எப்படி ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு இடையில புரோக்கர் வச்சுக்கிறோமோ அது மாதிரி அல்லாவை சந்திக்கிறோங்கிறாங்க. இதனுடைய விபரீத உங்களுக்கு வளங்களை என்ன பண்றாங்க அடிப்படையில் பாத்தீங்கன்னா, அல்லாவை கூட கீழே தள்ளிப்படுறாங்க. எப்படி தள்ளிடுறாங்க? ஒரு முதலமைச்சரை சந்திப்பதற்காக நான் ஏன் ஒரு ஆளை கூட்டிட்டு போறேன்? எனக்கு முதலமைச்சரை தெரிஞ்சாலும் முதலமைச்சருக்கு என்னைய தெரியாது. உங்க எல்லாருக்கும் பிரதமர் தெரியுமில்ல? பிரதமர் உங்க யாரையா தெரியுமா? உங்க எல்லாருக்கும் பிரதமர் தலை தெரியுமா? பாக்குறீங்க, டிவியில பாக்குறீங்கல்ல, பேப்பர்ல பாக்குறீங்கல்ல, வந்தவங்க பொட்டல் போல இறங்கி பஸ் நின்றாருன்னா அவர் தான் பிரதமர் கண்டுபிடிப்பீங்களா இல்லையா? பிரதமர் நிக்க மாட்டாரு, புரிஞ்சுக்கிறக்கா சொல்றேன். அப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாரு, வாஜ்பாய் நிக்கிறார் சொல்லுங்களா இல்லையா? அப்ப அவரை உங்களுக்கு தெரியும், உங்களை எவரையாச்சும் அவருக்கு தெரியுமா? தெரியாதனால என்ன பண்றோம் கேட்டா, தெரிஞ்ச ஆளை கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்துறோம். ரெண்டு பேரையும் தெரிஞ்சவர்கள், மாவட்ட செயலாளர் யாரும் தெரியும், சிஎம்ஐயும் தெரியும், என்னையும் தெரியும். அவர் என்ன செய்வாரு? நம்ம கட்சிக்கு நல்லா உழைச்சி வருவான், அங்கேயும் பேசுவார், இங்கேயும் பேசுவார். அப்ப முதலமைச்சருக்கு தெரியாத காரணத்தினால்தான் தெரிந்தவர்கள் வழியாக நாம பரிந்துரையை வேண்டுகிறோம். இவங்க சொல்ற உதாரணப்படி இப்ப நான் அல்லாட்ட கேக்குறேன், யா அல்லா எனக்கு ஒரு பிள்ளையத்தா, அல்ல அப்படி பாக்குறான், எட்டி பாக்குறான், இவன் யாரு புது ஆளா இருக்கிறான், இவன் நான் பார்த்ததே இல்லையே, யாராச்சும் கூட்டிட்டு வாடா, என்னடா ஏற நீ அப்படி சொல்லுவானா? அல்ல அப்படி நினைக்கிறாங்க இவங்க. இவங்க எங்க ஒண்ணு போயிட்டாங்க? ஒரு முதலமைச்சருக்கு எப்படி என்னைய தெரியாதோ அதே மாதிரி அல்லாவுக்கும் தெரியாது. எனக்கு எவ்வளவு அறிவு இருக்குதோ அதான் அல்லாவுக்கு இருக்குன்னா, இப்ப என்னைய கொண்டு அங்கே ஏத்தல, அவனுக்கு இங்க வச்சுட்டாங்க. சிலக்கு இருக்க என்ன பண்றான், இவன் நம்மளது விட அங்கே வச்சு போடுறான். சிலால என்ன செய்யறான், இதையே போய் தேவையில்லாத வேலை அவன் இங்கே இருக்கிறோம் பேசாம. அல்லாவை என்ன பண்ணிடுவோம், கிழக்கு போட்டுருவோம், நம்ம அளவுக்கு ஆக்கிடுவோம். நம்ம அளவுக்கு ஆக்கணும் ஒருத்தர் தான் அந்த பேச்சு சொல்ல முடியும். ஏண்டா முதலமைச்சர் மனுஷன், மனுஷனுக்கு எனக்கு தெரியாது, என்னுடைய ரப்பு வந்து நான் கேட்டா அவனுக்கு யாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணணுமா, என்னை பத்தி அறிமுகப்படுத்தணுமா? இவர் தான் முக்கியமான ஆள், நான் நோம்ப வைக்க மாட்டேன், தொழுகையை செய்ய மாட்டேன், சக்காத்த கொடுக்க மாட்டேன், அல்லாடு சொல்லுவாரு, அல்லா நல்லவன், முக்கியமான ஆள் ஏமாத்திருவார். அவரு என்ன ரெக்கமெண்ட் பண்ண போறாங்க, நான் யாருங்கிறவனுக்கு தெரியும், என்ன கேட்க போறேன்னு தெரியும். அப்புறம் என்னது இடையில புரோக்கரு? கடவுளுக்கு மனுஷனுக்கு இடையில புரோக்கரை ஒழிச்ச ஒரு மார்க்கத்துல வந்து இப்படி செய்யறமங்க. அதனால இது ஒரு பெரிய டேஞ்சரு. ஒரு வக்கீல் நீதிபதி கோர்ட்ல வந்து நம்மளால வாதாட முடியாது, என்ன சட்ட நுணுக்கங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது, யாரை வச்சு வாதாடுவோம்? ஒரு வக்கீல வச்சவங்க சொன்னா அவர் லா பாயிண்ட் எல்லாம் எடுத்து விட்டு என்ன செய்வாரு? நம்மள ஒரு மாதிரி குற்றவாளி நிரபராதி ஆக்குவாரு, நிரபராதி குற்றவாளி ஆக்குவாரு, நீதிபதி ஏமாத்துவாரு, எல்லாம் செஞ்சிருவாரு. அது மாதிரி எல்லாம் ஏமாந்துருவான். அப்ப நீதிபதி அவுளியாவை நிப்பாட்டினவுன நீங்க அயோக்கித்தனம் எல்லாம் பண்ணுவீங்க. அவுளியா வந்து யாழ்லா இவர் ஆனார், இவர் அயோக்கித்தனம் பண்ணவில்லை, இவர் ஐந்து நேரம் தொழுத இருக்க மாட்டீங்க. அவுளியா வந்து அவங்க வாதாடி ஆம் தொழுதார், நேர்மையா இருந்தார், ஒழுக்கமா சொல்லிடுவார். அவரு என்னத்துக்குப்பா அங்க போய் வக்கீல் இருக்குப்பா, அங்கதான் வாய்க்கு சீல் வச்சு போறோம். அப்புறம் வக்கீல் மறுமையில நிப்பாட்டும் பொழுது வாய்க்கு முத்திரை அல்லியோமன் அக்திமல் அபோயும், அவருடைய வாய்களுக்கு முத்திரையிடுவோம், ஒத்து கல்லிமன ஐதீகம், அவருடைய கரங்கள் நம்மிடத்தில் பேசும், அருஜுலகம் கால்கள் நம்மிடத்தில் சாட்சி சொல்லும். அங்க என்ன வக்கீலு? வாய் துறக்க முடியாது, எவரா இருந்தாலும் பர்மிஷன் இல்லாம யாரும் பேச முடியாது. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நீதிபதிக்கு என்ன அறிவு இருக்குமோ அதுதான் அல்லாவுக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க. எதுக்கு நம்ம வக்கீல் வைக்கிறோம்? நீதிபதிக்கு நான் குற்றம் செஞ்சனான்னு தெரியாது, செய்யலையான்னு தெரியாது, உண்மையில இந்த கொலைக்கு காரணகர்த்தா யாருங்கிறது விளங்காது, போலீஸ்ல பொய் வழக்கு போட்டிருக்காங்களா, நெச வழக்கு ஏமாள போட்டிருக்காங்களான்னு அவருக்கு தெரியாது. வாதத்தை வச்சுதான் கண்டுபிடிக்கிற நிலையில் அவர் இருக்கிறார். இவன் நினைக்கிறான் அல்லாவுக்கு தான் ஒண்ணும் தெரியாது, அல்லாவுக்கு ஒன்னும் அவளிய சொல்ற வச்சா அல்லாஹ் முடிவு எடுக்க போறான், அவனுக்கு உடையவும் தெரியாது. அதானப்ப இதுக்கு அர்த்தம், நீ வக்கீல் வைக்கிறா என்ன அர்த்தம்? அல்லாவும் சரி, நம்ம மாஜிஸ்ட்ரேட் இருக்கார அம்பாசமுத்திர மாஜிஸ்ட்ரேட்டு, அவரும் சரின்னு நினைக்கிற, அதான் அர்த்தம் வாதம். அதானப்ப அப்ப அல்லாவை கொண்டாந்து கீழே ஒரேடியா போட்டு மிதிக்கிறீங்களப்பா, இதுவும் கடவுள் நிலையில செய்யக்கூடிய மனுஷன் செய்யக்கூடிய அடுத்த மிஸ்டேக். அப்ப நாலு தப்பு இருக்கு கடவுள்ல, இல்லைன்னு சொன்னாலும் தப்பு, இல்லைன்னு சொல்லக்கூடாது நிறையன்னு சொல்லாம அதுவும் தப்பு, அல்ல இடத்துல நம்மள யாரையும் உட்கார வச்சு அதுவும் தப்பு, அவனை கொண்டு கிழதிக்கிறதுனால அதுவும் தப்பு. இந்த நாலு விதமான தப்புகள்ல விடுபட்டு அவனை அவன் இடத்தில் வைத்து போற்றுவதற்கு பேர் தான் இறைவனை சரியாக புரிந்து கொள்ளுதல். இதனுடைய அடையாளமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாடலா நிப்பாட்டினான். ஒரு ஆளை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கலாம்னு இருந்தா யார வைக்கலாம்? நபிகள் நாயகத்தை வைக்கலாம், வைக்கணும்னு இருந்தா, அனுமதிச்சு இருந்தா, சிறந்த படைப்பு இல்லையா, அதனால வைக்கலாம், வைக்கணும்னு அல்லாஹ் அனுமதிக்கிறதா இருந்தா ஒரு நபிகள் நாயகத்தை ஒரு இப்ராஹிம் நபியை தான் வச்சிருக்கலாம். நபிகள் நாயகத்தை வச்சானா அல்லாஹ்?
அவங்கள நோய்வாய்ப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, சாப்பாட்டுக்கு இல்லாம சிரமப்பட்டாங்க, மூத்து வேதனை துடிச்சாங்க, ஊரை விட்டு விரட்டப்பட்டாங்க, எத்தனை எதிரிகள் வெட்டப்படுறவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு, போர்க்களத்தில் வெட்டப்பட்டாங்க, காயப்படுத்தப்பட்டாங்க, எதிரிகள் விஷம் கொண்டாந்து கொடுத்தாங்க, தெரியாம சாப்பிட்டாங்க, விஷத்தை சாப்பிட்டாங்க, இப்படி எத்தனை எத்தனையோ சம்பவங்களை பார்க்கிறோம். அவங்க மனிதராகவே வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஒரு கட்டத்திலையும் நான் பிள்ளைய தரேன் வாங்க, நான் ரிசுக தர்றேன் வாங்க, நான் கோடீஸ்வரன் ஆகுறேன் வாங்க, நான் விசா எடுத்து தர்றேன் வாங்க, நான் பேய ஓட்டுறேன் வாங்க, நான் பிசா எப்படியா கேட்டாங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்ட கேளுங்க. அதனால இந்த அடிப்படையான தப்புகள்ல இருந்து விடுபட்டோம் சொன்னா, என் அருமை சமுதாய மக்களே, நீங்கள் எங்களை எதிர்த்தாலும் சரி, இந்த உண்மையை நாங்கள் சொன்னதற்கு அல்லாஹ்வை சாட்சியாக்குகிறோம். மறுமை நாள்ல மறுமைக்குதான் சொல்லிட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜில் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு, அல்லாஹும் அஸ்ரத், இறைவா இதுக்கு நீ சாட்சி சொன்னார்கள். இறைவா, இந்த பொட்டல் புதூர்ல போய் தர்காவையும் சமாதியையும் இறந்து போனவர்களையும் வழிபடக்கூடிய மக்களுடைய செவியிலே படும்படியாக நாங்கள் இந்த உண்மையை சொன்னோம் என்பதற்கு அல்லாஹ் நீயே சாட்சி, அல்லாஹ்வை நாங்கள் சாட்சியாக்குறோம். இதற்கான நன்மையை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை இதை விட அதிகமாக கட்டவிழ்த்து விட்டாலும் இதை சொல்லுவோம், அடித்தாலும் இதை சொல்லுவோம், உதைத்தாலும் சொல்லுவோம், ஊர் நீக்கம் சொன்னாலும் நாங்கள் இதை சொல்லத்தான் செய்வோம், கடைசி வரைக்கும் சொல்லுவோம். எந்த மாதிரி சொல்லுவோம்? உங்களுக்கு எதிரியா என்று சொல்ல மாட்டோம். ஒரு பெற்ற தாய் தீயில் விழக்கூடிய தன் பிள்ளையை, ஆர்வமாக ஓடக்கூடிய பிள்ளையை பிடித்து இழுப்பாள, அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லுகிறோம், அந்த கருணையோடு சொல்லுகிறோம், அந்த அன்போடு சொல்லுகிறோம். இறைவன் விஷயத்திலே தப்பு செய்து நிரந்தர நரகத்திற்கு ஆளாகி விடாதீர்கள். மற்ற தப்புகளை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் விஷயத்தில் செய்யற தப்பை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இல்லை என்று சொல்றவன மன்னிக்க மாட்டான், நிறைய இருக்கிறான்னு சொன்னா மன்னிக்க மாட்டான், அவன் இடத்துல கொண்டு அடுத்த அளவு உட்கார வச்சா மன்னிக்க மாட்டான், அவனை கொண்டு ஏன் இடத்துல உட்கார இறக்குனாலும் மன்னிக்க மாட்டான். இந்த நாளையும் அல்லாஹ் வந்து ஒத்துக்கிடவே மாட்டான். அல்லாஹ்வை அல்லாஹ்வா புரிந்து கொள்ளுங்கள். இறந்த திருக்குறானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம் ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லீக் தகவலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனநம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டம், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன், 83/3, மூர்தரு, முதல் மாடி, மன்னடி, சென்னை 1, போன் நம்பர் 6569.